ஸ்ரீசைலேசயாவாசம்யாதிபுணாண்டமம் யசீந்திரபிரபணம் வந்தேரவியஜா மாதரமணி லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாகஜாம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோனித்யமச்சுதலதாம் விஜயுக்மருக்ம வியாமோகதசதிதரான் திருநாயனேனே அஸ்தம் குரோர்பகவதோக்ததயைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதாபிதாய பதயகாத்மனிஜாய விபூதிகி சர்வம் யதே வன்யனே நமதன்மயானாம் ஆத்யஸ்தனகுலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் பதங்கிரீபலம் பிரணமாயி மூர்த்தனா பூதம் தரஸ்ய மகதாபிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகரயோ திவாகான் பக்தாங்கிரேண பரகாலயதீந்திரமித்தாம் ஸ்ரீமத் பராங்குசமனிம் பிரணதோஸ்மி நித்யம் வகுலாபரணம் வந்தே ஜகதாபரணம் முனிம் யஸ்ருதே உத்தரம் பாகம் சத்ரே திராவிட பாஷையா வகுலமாலை தரித்திரவரான சுவாமி நம்மாழ்வார் அவரை வணங்குகிறேன் என்று தெரிவிக்கிறது இந்த ஸ்லோகம். யார் ஒருத்தர் வேதம் என்ன, வேதாந்தம் என்ன, இதன் பொருள்களையெல்லாம் தமிழிலே எழுதி அதை நமக்கு சமர்ப்பித்தாரோ அந்த திருவிடுகளுக்கு பல்லாண்டு பாடுகிறேன் என்று தெரிவிக்கிறார். வகுலாபரணம் வந்து ஜெகதாபரணம் மணிம். ஆக பகவானாலேயே மயர்வர மதிரள முருளப்பெற்ற ஆழ்வார் ஆழ்வாருக்கு ஆச்சாரியனாக பகவானை இருந்து கொண்டு உபதேசம் பண்ணினார். ஆழ்வார்களுக்கெல்லாம் யார் ஆச்சாரியன் என்றால் பகவான். ஆழ்வாருக்கு தனித்து ஆச்சாரம் கிடையாது. ஆனால் ஆச்சாரியன் தனியின வா சொல்லுவானா, பகவானே அவ செய்கிறதான் தனியனே, அவளுக்கு தனித்து தனியன் கிடையாது. அப்படி இருக்கச்சு இந்த லோகத்துல ஆழ்வாருக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு 32 வருஷங்கள் ஆயிடுச்சு. 16 வருஷத்துல அவர் பாட ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்ணினார், முதல்ல பயனின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பும் இன்னின்றனிமை இனியாமுடாமை உயிரழைப்பான் என்கின்ற யோனியமாய் பிறந்தார் இமயோ தலைவார் மெய்நின்று கேட்டருள்வார் அடியேன் செய்யும் விண்ணப்பனே தெரிவித்தார். அதுதான் அழகிய மலவாள பெருமான் நாயனார் ஒருத்தர் பெரிய தெரிவிக்கிறார் ஆச்சாரியதே என்ற கிரந்தத்தை. உறாமையோடு உட்டேன் ஆக்காது ஒழிந்தது எதற்காகனர். உறாமையோடுன்னா திருவிருத்தத்துல இன்னின்ற நேர்மை இனியா உறாமை, இனி இருக்க மாட்டேன் இனி இருக்க மாட்டேன் அழுவா தெரிவித்தார் இல்லையா. அப்பவே உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பேத்தேன் இந்த பாசனம் வந்திருக்கணும். இது 10வது அவருக்கு திருவாழ்வு கடைசியில இன்னின்ற நேர்மை இனியாமுறாமேன்னு சொன்ன உடனே உடனே பெருமாள் கேட்டுவார். கேட்ட உடனே என்ன வந்திருக்கணும், ஓ இனி இனிமே இருக்க மாட்டோம் ஆழ்வார் சொல்லிட்டாரு, இப்பவே மோட்சத்தை கொடுத்துருவோம் கொடுத்துருவோன்னு சொல்லு. கொடுத்துருந்தா என்ன பாத்து பாட்டு வந்துருக்கோம், உயர் வர வேறு வராது, என்ன வரும், உற்றே உகந்து பணி செய்து உணபாதம் பேத்தேன். அதுதான் அழகிய மனவாளர் நாயன் ஆசிரியராகிறார். உறாமையோடு உற்றே ஆக்காது ஒழிந்தது எதற்காக. உறாமைன்னு அது இன்னின்ற நீனை இனியா உறாமை, இது முதல் பாதனம் திருவிருத்தத்துல. அதே கடைசி பாதனம் உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன் வந்து ஏன் எதுக்காகன்னா, அது உண்மையா என்னன்னா நிறைய விஷயங்கள் எடுத்துக்காது. ஏன்னா பொய் நின்ற ஞானம் பொய்யான ஞானம், பொய்யான ஞானம் அது அத்தை இடத்துல அது இந்த லோகமே மாறி 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 கொண்டிருந்தது அப்படின்னா அஜித் வஸ்துக்கள் மாறுதலுக்கு உட்பட்டது, மாறுதலுக்கு உட்பட்டாலும் அது பொய் தான். அதைத்தான் பொய்னு ஞானத்துனால பொய்யன்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பொய்யன்னு சொன்னாலே அந்த வஸ்து ஒத்துண்டதான் பொய்னு சொல்ல முடியும். புரியாதுன்னா புரியுதா, வஸ்துவே இல்லைன்னா பொய்ன்னு சொல்ல முடியாது. வஸ்து அந்த பொருளை ஒத்துண்டதான் ஒரு பொய்னு. அப்ப மாறுதலுக்கு உட்பட்டதுதான் பொய்னு, அதுதான் மாயா அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கச்சு இப்படிப்பட்ட பொய்னின்ற ஞானம் பொல்லாவடுக்கு ஞானமே பொய், ஞானமே தெரியலடா ஒழுக்கம் எப்படி இருக்கும், ஞானமே தெரியல சொல்லுங்க. அதுக்கு தகுந்தா பார்த்தா ஒரு கொடுத்து இருக்கும். எனக்கு ஆச்சா எனக்கு அனுஷ்டானம் பத்தி இருந்தா ஆணும் நன்னா ஞானம் நன்னாங்கத்தான் அனுஷ்டானம் இருக்கும். ஞானமே இல்லைன்னு ஆகும், அனுஷ்டானமும் சரியா வராது. அதைத்தான் சொல்றது பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு. நான் நடக்க வேண்டி சாஸ்திரம் சொன்னபடி நடக்கணும், சாஸ்திரம் சொன்னபடி நடந்தா நல்ல ஞானம், சாஸ்திரம் சொன்னபடி நடக்கணும்னா பொய் ஞானம். பொய் நல்லா மாறுதலுக்கு உட்பட்ட ஞானம், மாறுதலுக்கு உட்பட்டதுன்னா சாஸ்திரம் சொன்னா அப்படி நடக்கலைன்னா எனக்கு பாவம் வந்து சேர்றது. சாஸ்திரம் சொன்னபடி நடந்தேன்னா எனக்கு பாவம் வராது இருக்கிறது. அப்படி இருக்கச்சே இந்த ஜென்மாவை எடுத்துதான் நான் கர்மத்தை தீர்ப்பதற்காக சாஸ்திரம் சொன்னபடி நடந்து, ஆனால் எடுத்த ஜென்மாவில் இன்னும் பாவத்தை தீர்த்துக் கொள்கிறேன் சாஸ்திரம் சொன்னபடி நடக்காமைக்காக. அதனால இன்னின்ற நேர்மை இனியாமுறாமை, இனி இருக்க மாட்டேன் அழுக்குடம்பு அப்படிப்பட்ட முதல்ல ஞானம் பெய், அடுத்து
பொல்லா ஒழுக்கு ஒழுக்கம் போயிட்டு ரெண்டுமே போயிட்டு அழுக்கணும் இல்லையா சார். குளிச்சா போயிடும்னா அந்த குளியல் போது அழுக்கணும் கர்மாக்கள் பாபமான கர்மாக்கள் அத்தனை அழுக்கணும் இன்னின்ற நேர்மை இனியாமராங்கிறது. பின் என்னென்று பொய்யனுவா கிடப்பா இனியோ தலைவா மெய் நின்று கேட்கிற அடியை செய்வீங்க பிரார்த்திக்கிறாங்க. இப்ப நமக்கு ஒன்றும் ஆழ்வார் இத்தனை தூரம் அவர் பிரார்த்திக்கிறாரு இனி இனி என் இருபது கால் கூறுவன் 20 தடவை இனி நான் இருக்க மாட்டேன்னு தெரிவிக்கிறார். திருவிருத்த முதல் பிரபந்தம், திருவாசகம் இரண்டாவது பிரபந்தம், பெரிய திரவந்தாதி மூன்றாவது பிரபந்தம், நான்காவது பிரபந்தம் திருவாவில், திருவாவிலிடம் கடைசி பிரபந்தம் 4000 கடைசி பிரபந்தம், 4000 கடைசி பிரபந்தம் திருவாவில். அதே போல அழ்வாருடைய கடைசி பிரபந்தமும் திருவாவில். அப்ப திருவிருத்த 100 பாடியிருக்கார், பெரிய திரவந்தாதி திருவாவில் இதெல்லாம் பாடியிருக்கிற இது பாடியிருக்க இத்தனை தூரம் பாடி வந்துருக்கிறாரு. ஏன் இத்தனை நாள் தரிசா பெருமா இன்னின்ற நீர்மை இனியாமுடாமின்னு சொன்ன உடனே உடனே கொடுத்துருக்கலாம் இல்லையா. இப்ப ஆழ்வார்க்கு பக்தி போற இல்லையா, ஆழ்வார்க்கு ஒண்ணு காதல் போற இல்லையா. இப்ப ஆழ்வாருக்கு அவ்வளவுதானா, அப்ப என்ன காரணம்? இப்ப ஆழ்வாருடைய நிலைக்கு 16 இருக்கணும்னா அதுக்கு மேல 16 வச்சிருக்காரு, அதுக்கு மேல 16 இருக்கிறது இல்ல, பெரிய வருஷம் இல்ல, அந்த 16 பாடிட்டு இருக்காரு. நம்மகிட்ட ரெண்டே நாள் காத்து முடிச்சுடுவோம். திருவாரூர் ஆரம்பிச்சாச்சுன்னா இன்னைக்கு மத்தியானம் ஆரம்பிச்சு நாளைக்கு மத்தியானம் சாத்துவர் ஆயிடும். அவருக்கு 16 சுவாமி அப்பனா கொஞ்சம் அவருக்கு அவ்வளவு போராடு போடணும் ஞானம் அப்படின்னா அது அர்த்தமே இல்லை. பகவான் இவருக்கு லேட்டா வேற கொடுக்குறாரு, 32 வயசுல கொடுக்குறாரு, 16 வயசுல காட்டுக்காரு. இப்ப நம்ம போல தான் ஆழ்வார், நமக்கு எப்படி ஆத்தி இல்லை ஆத்துனா துடிப்பு மோட்சத்துக்கு போன்ற துடிப்பு, அந்த துடிப்பு இல்ல கொடுக்கச்சே கொடுக்கணும் கொடுக்கச்சே கொடுக்கணும் நாம இருக்க போகணும் அதுவா இருக்குமா தெரியல. அந்த நிலை ஆழ்வாருக்கு வந்துட்டோம்னா அது கிடையாது. அழகிய மனபாலாத்திரமான் நாயனார்னு ஆச்சரியமானது, இளலோகாச்சாரிய திருத்தம்பியார் வடக்கு திருவேதிலையும் திருக்குமாரர் ஆச்சரியமா காமிக்கிறார். ஆச்சாரிய நச்சுப்பொய்கை ஆகாமைக்கு நாடு திறந்த பிரபந்தம் தலை கட்டணும், நச்சுப்பொய்கை ஆகாமைக்கு கொஞ்சம் நிதானத்தோ இதை கேட்டதான் நல்லா புரியும். நச்சுப்பொய்கை ஆகாமைக்கு நாடு திறந்த பிரபந்தம் தலை கட்டணும், பிரபந்தம் தலை கட்டணும் என்னது? முதல் முதல் ஆழ்வார் திருவாழ்வாருக்கே 1000 பேசினர் தொடங்கி தொழுகிறார். ஒவ்வொரு பதிகத்தில் இருந்து என்ன சொல்றாரு, 1010 1010 சொல்றாரு இல்லையா, கரவிசம்பு எருவலி நீர் நிலம் சிவவிசை வரண்ணவில் திரள்வழி அலிபரையார் என்ற வரநடிமேல் குருகூர் சிடகோபன் சொல் நிறல் நிறை 1000 சிவபத்தம்பீடேன்னு இருக்கு. அப்ப ஒவ்வொரு பதிகத்திலும் 1010 1000 பாக்குறேன்னா இவரை பாட வச்சதே பெருமான் தான். ஆனா முதல் பிரபந்தத்து 1030 பாடியாச்சுன்னா மிச்சம் 990 யார் பாடுறதை கொடுத்தாங்க, மிச்சம் 990 யார் பாடுறதை? அது மட்டும் இல்ல, ஆழ்வார் ஆரம்பிச்சவனே பிரதிஜை சத்தியம் பண்ணிட்டார் 1010. இப்ப பெருமாள் ஆயுஷம் கேட்டார்னா ஆழ்வார் பண்ண சத்தியம் என்ன ஆறுது? இது ரொம்ப பெருமாளுக்கு இதுதான் முக்கியம். தான் பண்ணின சத்தியம் போனா பரவாயில்ல, கவலையே பண்ணல, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னா ஆயுதம் எடுக்க மாட்டேன்னா எடுக்க வைக்கிறேன்னா இப்ப யார் சத்தியம் பொய்யாகணும்? பீஷ்ம சத்தியம் பொய்யாகணும், இவன் சத்தியம் மெய்யாகணும். ஆனா இல்ல பீஷ்ம சத்தியம் பொய்யாகப்படாத மெய்யாகணும், என் சத்தம் மெய்யாகணும்ன்றதுக்காக தன வச்சுனாலே ஆழ்வார் ஆரம்பித்து என்ன பண்ணார் இன்னின்னு 1030 சொன்ன உடனே சுவாமி இவர் ஐட்டம் போயிட்டுன்னா ஓ ஆழ்வார் தான் இவ்வளவுதான் பண்ணுக்கு சும்மா பேசுவா பத்தே பார்த்துக்க 1000 சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கு பின்புள்ளார் போயிட்டான்னா இப்ப ஆழ்வார் பொய் சொன்னார் வந்துடும், அதை ஒரு காலம் ஒத்துக்க மாட்டான். இதை எங்க வைக்கிறான்னா கடைசியில வைக்கிறார், அதுல சுவாமி அழுதுவார். இங்க சுவாமி கடைசியில சீமை கொண்டு போறது சரீரத்தோடு போறது கருதையா பெருமாள் ஒத்துக்கலையணும் அடிக்கடி இந்த விஷயம் சொல்லணும். ஆனா இது ஆழ்வார் கூற்றுப்படி ஆக்சன் போறேன்னு சொல்லணும். ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் தெரிஞ்ச வாக்குவாதம் சொல்றேன். இந்த பராமரிச அஷ்டகத்தே அச்சரியமான விஷயம் இது ஒண்ணு, அந்த உற்சவத்தை நடக்கிறது ஒண்ணு, ரெண்டு விஷயம் சொல்றேன். அங்க வச்சு என்னன்னா ஐஷன் போறது சரீரத்தை விட்டாத்தான் போகணும் ஆழ்வார் சொல்றாரு. அவர் என்ன சொல்லிட்டு சரீரத்தோடு ஐஷன் பண்ணாரு. இப்ப ஆழ்வார் சொல்லிப்பட்டு தான் நடந்தது, சரீரத்தை விட்டு தான் ஐஷன் போயிடும். உடனே பார்த்து என்ன பண்ணுவோம், நான் சொன்ன வரை பெருமாள் ஐஷன் போயிட்டா அப்படின்னு இருக்கணும் இல்ல? ஏன் வைக்கிறேன்னா நான் சொன்ன வரை ஐஷன் போகணும்னா ஏன் ஐஷன் போறா இல்ல, பெருமாள் சொன்னபடி ஐஷன் வைத்தார் அப்படின்னு மாத்திட்டாரு. அதுவும் பெருமாள் பெருமாள் சொல்லலையே சொன்னா பெருமாள் மாத்திட்டாரு. ஆழ்வாருடைய கூற்றை என் கூட்டு மாற்றிட்டு பெருமாள் சொன்னவரை ஐஷன் போயிட்டாரு. ஏன்னா ஒரு குறையும் ஆழ்வார் மீது வரவே கூடாது, எந்த குறையும் வரக்கூடாது. அத்தனை தூரம் பாக்குறாரு இல்லையா, அப்ப இது பண்ணியாச்சுன்னா என்ன ஒன்னும் வந்துடும் சுவாமி இவர் சொல்லிட்டே இருக்காரு 1000 கிடையாது வெறும் 10 பாட்டு 900 முடிச்சுட்டாரு. அதனால இவர் என்ன, அது காரணம் இல்ல, அதனால என்னன்னா
நாலு பிரபம் தன் தலைக்கட்டியாகும். பிரபம் தன் தலை கட்டினவன என்னது ஆயிரம் பாத்திரம் முடிச்சாகணும், அதனால ஆயிரத்தை வச்சார். அதனால இவரை 32 வருஷங்கள் வச்சாங்க. இரண்டாவது காரணம் சொல்றார், நாடு திறந்த. நாடு திறந்தன்னா ஆழ்வார் பூலோகத்தில் வைக்கத்தான் நாட்டார சேர்க்க முடியுமா? பொலிக 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 போயிட்டு வல்லுயிர் காபம் அலியும் நரகமும் நெஞ்ச நவனத்தின் யாதொன்றவில்லை கலியும் கடும் கண்டுகண்ணின் கடல் வண்ணன் பூதங்கள் வெண்மேல் வலிய புகுந்து இதவாடி ஆடி விடுதரத்தன். நாடு திறந்தனா, நாடு திறந்தனா யாரு உபதேசம் பண்ணணுமோ அவ கட்டு மோட்சத்துக்கு போயிட்டானா? அதை பிறகு உபதேசம் பண்றது யாரு? உதவி மண்டலம் வந்து தாக்கம் உடனே ஆட்சி போயிட்டாங்க. இது இருக்காது, இருக்க பெருமாள் தான் பராசர விட்டு புத்திரன் வயசாகி போயிடுச்சு. அதான் பார்த்தாமல் எழுதியிருக்கார். அவர் இன்னும் ஒரு 10 வருஷம் உட்கார்ந்தா சீலோக சீவைகுண்டத்துக்கும் பூலோகத்திற்கும் படிக்கட்டே கட்டியிருப்பாருங்க, படிக்கட்டே கட்டியிருப்பாருங்க. அதனால தான் போயிட்டாங்க. பெரியவன் ஆட்சி போயிட்டாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா இது ஒரு ஆட்சி போயிட்டா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் நான் அப்ப இப்ப தான் ராஜா கேட்கிறார், நான் தான் இருக்க நீ இன்னைக்கு இருக்க வைக்கிறியே, நான் தான் வேண்டாம் 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 சொல்லிட்டு இருக்கிறேன், நான் உன்னோட வரேன், நான் உன்னோட சீவகத்தை போனு சொல்லிட்டு இங்க இருக்கேன்னு சொல்றாளே. நிறைய பேர் இருக்காளே ஐஸ்வர்யாக்கு, நிறைய பேர் இங்க இருக்கேன்னு சொல்றாங்க. அவளை வச்சு உபதேசம் பண்றேன், நான் தான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் இருக்க மாட்டேன் சொல்றவாளை வச்சு உபதேசம் பண்றது காட்டு. நான் உனக்கு உபதேசம் தானே வேணும், யாராவது சொல்லிட்டு போலவே இன்னார் பண்ணாதான் எடுக்குமான் அப்படி ஒண்ணு கிடையாது. உபதேசத்தை யார் சொன்னாலும் எடுத்துக்கலாம்னு சாப்பிட சொல்லி இருக்கு, எப்படி சொன்னாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லி இருக்குது. அப்படி இருக்கச்சே அவ இங்க இருக்கேன்னு சொல்ற வளர்ச்சி உபதேசம் பண்ணிக்கோ, நான் இங்க கிளம்பிட்டே இருக்கேன். பெருமாள் திருப்பி கேட்டார், அழிவே வாசு தான் சொல்ல மனமா இருக்கு கேட்டுக்கிறேன், ஆனா உபதேசம் உங்களுக்கு எதுக்கு பண்ண சொன்னேன், என்னென்ன உபதேசம் பண்ண சொன்னேன்னு ஆழ்வார் பார்த்துக்கிறேன். ஆமா என்னென்ன உபதேசமா உடனே யோசனை பண்ணார் ஆழ்வார். வாஸ்து தான் இங்க இருக்கப்படாது, இந்த லோகம் மோசம், இது இனி இருள் தரமானாலும் இந்த லோகத்துல இருந்தா பாவம் தான் வந்துட்டு இருக்கோம், அந்த லோகத்துக்கு போயிடணும், அந்த லோகத்துக்கு போய் தான் அனுபவிக்கணும், பகவான் அனுபவிக்கணும், இந்த லோகத்துலதான் கர்மாக்கள் தான் அதிகமாகிட்டு இருக்கும், அதனால கூடாது 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 அதுதான் உபதேசம் பண்ண சொல்லி அப்படின்னு சொன்னார். அந்த உபதேசத்தை இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு வச்சு உபதேசம் பண்ணணுமா, இங்க இருக்க மாட்டே சொல்றவாளுக்கு உபதேசம் பண்ணணுமா? பெருமாள் கேட்கிறேன், இந்த உபதேசத்தை இங்கேயே சௌக்கியமா இருக்க, இங்கேயே சௌக்கியமா இருக்க, சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இங்க எல்லாம் இருக்காதுங்கோ, இங்க எல்லாம் இருக்காதுங்கோ அப்படி உபதேசம் பண்ணா அந்த உபதேசம் எடுக்குமாண்ணா, விடுபடுமாண்ணா? இவரே இங்க இருந்து இருக்காரு, இங்க இருக்கிறதுக்கு இவர் ஆசை, இவர் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு இருக்காரு, வாயில ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கே இவரை வச்சு நம்ம என்ன இந்த உபதேசம் கேட்கறதா? கேட்பாரா இல்லையா? இங்க மாட்டே மாட்டே சொல்ற வாழை வச்சு திரும்ப முடியுமே தவிர, இங்க இருக்க இங்க சொத்தமா இங்க இருந்து இருக்க இருந்துட்டு இருக்க சொன்னா இப்ப யார் இருப்பா? ஒருத்தரும் கேட்க மாட்டா. இது உபன்யாசகர் உபன்யாசம் சொல்றாருனாலே 10 விஷயம் சொல்றான்னா, ஒரு விஷயமாவது அவர் கடைபிடிச்சாதான் கேட்கறா ஏற்றுப்பான். நான் பாடி சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கேட்டுட்டே இருக்கேன்னா உங்க விஷயத்துல நான் வர மாட்டேன், நான் சொல்ற விஷயம் நீங்க கேட்டுக்கோ, நான் ஒன்னுத்தையும் கேட்க மாட்டேன். ஒருத்தரும் எடுப்படவே எடுக்கலாம், ஒருத்தரும் கேட்க மாட்டார். சொல்றவா பத்தையும் கடைபிடிக்க முடியாது, நிச்சயமா முடியாது. ஒன்னாவது கடைபிடிக்கணும், ஒரு குவாலிட்டியாவது ஒருத்தர் இருக்கணும், இருந்தா தான் சுவாமிகிட்ட இது இருக்கு. அது மட்டும் இல்லை, சுவாமிக்குள்ள உபன்யாசம் உமக்காகவும் உமக்காகவும் உபன்யாசம் பண்ணேன். ஏன் உபன்யாசம்? இப்ப உபன்யாசம் முடிச்சாரு, ஏதோ 4 விஷயம் சொல்றோம், அதுல ஒரு விஷயம் 2 விஷயமா உபன்யாசம் பண்ணாருங்க. ஓ, 4 விஷயம் சொல்லியிருக்கோம், இந்த 4 விஷயத்த ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அவள்கிட்ட சொல்லிட்டோம், அவ அனுட்டுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிச்ச 3 விஷயமா 4 நாள் அனுட்டிக்கணும்னு உபன்யாசம் தோணுமா? உண்மையு அவள்கிட்ட நம்ம சொல்லிட்டோமே, அவ அனுஷ்டிச்சதான் நீரே பண்ணலையே, எவ்வளவு போய் சொல்லிட்டு இருக்கிற கேப்பா இல்லையா? அப்ப இங்க இருந்து அந்த அந்த ஊருக்கு போகணும், போகணும் மோசத்துக்கு வரணும்னா இங்கேயே சொத்தமா இருக்கே 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 சொல்றவராச்சு நீ திருத்தணுமா? இல்ல அந்த வரவாளத்து சொல்லிருப்பான் திருத்த பெருமாள் வாஸ்தவம் தான், அதான் உங்க வச்சிருக்கேன். அதுதான் ஏதாவது எந்த உபன்யாசம் ஆகட்டும் அன்னன்னைக்கு இவர் என்ன கொடுக்குறாரோ அதுதான், அவர் என்ன கொடுக்குறாரோ அதே ஒண்ணு இல்ல, அவர் எதை கொடுக்குறாரு கொடுத்துட்டே சொல்லிருக்கான். அவ்வளவுதான் இவர அவரை போட்ட பிச்சைய திருப்பி கொடுத்துட்டு சொல்லவன் என்ன, அத்தனை தூரம் அவர் பண்ணிட்டுக்கிறதுக்கு என்ன காரணம்னா இங்கே இருக்காரு. இது மாதிரி நம்முடைய சம்பிரதாயத்துல பூர்வாதாரம் எல்லாமே என்ன அனுஷ்டிக்கிறாளோ அதை தான் திரும்பி சொல்லுவார். இது குலுங்க சகுனி விருத்தாந்தம் விருத்தாந்தம்னு பேர் இருக்கு, குலுங்க சகுனி விருத்தாந்தம் பேர் இருக்கு. இந்த குலுங்க சகுனி விருத்தாந்தம்னா என்ன உங்களுக்கு, அதாவது ஒரு பறவை, குலுங்க சகுனி பறவைன்னு ஒரு பறவை, அந்த பறவை என்னன்னா மாமிசத்தை தான் சாப்பிடும் அந்த பறவைக்கு, ஆனா அதுக்கு நேரடியா ஒரு மாமிசத்தை எடுக்கக்கூடிய சக்தி கிடையாது. ஒரு 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 மானை கொள்ளுமா இல்லை ஒரு பசுமாட்டை கொள்ளுமானா கொடுறதுக்கு சக்தி கிடையாது. அதனால நான் எத்தனை அது பாதிப்பு தேடிட்டே இருக்குது, தேடிட்டே இருக்கச்சு ஒரு புலி சின்ன மானை என்ன பண்ணிங்கன்னா அப்போதான் ஒரு மானை அடிச்சுட்டு நன்னா அதோடைய மாம்சத்தெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அக்கடானு பத்து தூங்குறது.
அகராம் தூக்கச்சு வாய திறந்து தூங்க, வாய திறந்து தூங்கிட்டு இந்த வாய் பல்லி எடுக்கலாம், அந்த மாமிச துண்டுகள்லாம் இருக்குமானோ, அந்த மாமிச துண்டுகளே போறும் இந்த இந்த பட்சிக்கு, இந்த குலிங்க சகனி பட்சிக்கு என்ன பண்ணிட்டு அங்கிருந்து நேரம் பார்த்துட்டு பார்த்துட்டு நேரம் வாய திறந்துட்டு ஒரு சின்ன பின்னு இருக்கு, அதுக்குள்ள மாமிச துண்டு நல்லா தெரியாது, அது மாம் மானுடைய மாமிச துண்டு எடுத்தபடியால நேரம் அதுக்குள்ள போய் உட்காந்துச்சு, அது தூங்கிட்டு சிங்கம் தூங்கிட்டு உள்ளுக்குள்ள போய் உட்காந்துட்டு அந்த பல்லு இடுத்துல இருக்கக்கூடிய மாமிசம் இருக்கு இல்லையா, அந்த மாமிசத்தை கொத்தது, கொத்தி கொத்தி சாப்பிடுது, சாப்பிட்டுட்டு இப்படி திரும்பது, இப்படி திரும்பது நம்மளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுது, இந்த தேவர் நமக்கெல்லாம் என்ன உபதேசம் பண்ணுதா, மாசாசம் குரு மாசாசம் குரு, யாரும் சாபக செயலை பண்ணாதீங்கோ, இது என்ன பண்றது, ஒரு நிமிஷம் அந்த சிங்க வாய முடித்தனா என்னாச்சு, போச்சு அதோட திட்டி போச்சு, மாசாசம் குரு யாரும் சாபக செயலை பண்ணாதீங்க, யாரும் சாபக செயலை பண்ணாதீங்களோ, எது குடும்பத்துக்கு அந்த பச்சை சொல்றது, அந்த மாதிரி நம்ம பூர்வர்கள் சொல்ல மாட்டார், தான் அனுட்டிட்டு காட்டத்தான் அவன் சொல்ற வேண்டும், அது குலிங்க தகுனி விருத்தாந்தன் பேரு, குலிங்க தகுனி குலிங்க தகுனி, அந்த பக்ஷம் பேரு குலிங்க தகுனி பக்தியும் பேரு, ஏதாச்சும் தேசிகள் எடுத்திருக்காரு, அன்படிப்பட்ட குலிங்க தகுமித்தம் நம்முடைய கிடையாது, வேடிக்கை கவிக்குள்ள எதுக்கு சொல்றாங்கன்னா, அப்ப நச்சுப்பைக்கு ஆகாமைக்கு தெரியுது, அப்ப நாடு திறந்த பிரபந்தம் தலை கட்ட, நாடு திறந்ததுக்குன அவரை வச்சிருந்த ஆழ்வாருக்கு நாடு திருத்தணும், இது மத்தமான வச்சு நாடு திறந்து போறது இல்லையா, அதான் நாடு திறந்தனும், பிரபந்தம் தலை கட்டினா ஆயிரத்தி பத்தொன்பது கட்டார், அடுத்து மூணாவது காரணத்துக்கு நான் நச்சு பொய்கை ஆகாமிக்கணும், நச்சு பொய்கைனா பிரியத்துல அந்த மாதிரி ஆகுமானா, ஒரு குளம் இருக்கு, குளத்தை நிச்சயம் அதெல்லாம் வந்து தீர்த்தம் எடுத்துன்னு போறா, தனியை படி சாப்பிடா, அவ தீர்த்தத்தை பிடிக்கிற எல்லாம் பண்றா, அந்த குளத்தை ஊரே பிடிக்கிற அந்த உருக்குள்ள இருக்கிற மக்களே ஒருத்தர் பிடிக்கிற, அவர் என்ன பண்ணார், நேர குளத்துல வந்து விஷத்தை போட்டார், விஷத்து போனா இப்ப விஷக்குளம் ஆயிடுமானோ, அந்த விஷத்துல ஆயிடுச்சுன்னா யாரால அந்த தீர்த்த தேர்த்து சாப்பிட முடியுமா, யாரால அது குடும்பத்தை சீக்கிரம் பண்ண முடியுமா, யாராவது கிட்டக்கு போக முடியுமா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குளத்துல கூட மீன்களே எல்லாமே செத்து மடிச்சு போயிடும், அது இருக்கச்சு அந்த நச்சுப்பைகள் ஆகாம இருக்கணுன்றதுக்காக ஆழ்வாரை வைத்தான், ஆழ்வார் என்ன சொல்ல நச்சுப்பைகள் ஆகணும்னா ஒண்ணுமில்லை, முதல்ல இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரிழப்பாய் இன்னின்ற யோனிமா கிடந்தாய்னு சொன்னா இல்லையா, இனியாமுறாமை இனி இருக்க மாட்டேன், இனி இருக்க மாட்டேன்னு சொன்னோடனே முதல் பாட்டுல சொன்னோடனே ஒரே பெருமாள் ஐஷன் போயிடும், அழுவா சொல்லிட்டா இனி இங்க இருக்க கூடாது, ஐஷன் போயிட்டாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஓ திருவாய்மொழிய சொன்னா உடனே மோட்சம், கிட்டக்கையே போகாதுங்கோ, கிட்டக்கையே போகாதுங்கோ, திருவாய்மொழி சித்தியாச்சுன்னா கிட்டக்கே போகாதுங்கோ, கிட்ட போக முடியாது, கிட்ட போனா சுவாமி அழுவாருக்கு அடுத்த நிமிஷமா கிடைச்சிருச்சு, நாங்க அடுத்த நிமிஷம் கிடைச்சதுனா கிட்டக்கையா அதை காதலியே விடக்கூடாது, கட்டா காரணம் பண்ணி வச்சுருவோம், அப்ப இதுக்கு இதுக்கு என்ன காரணம்னா அந்த நச்சு பைக்கு ஆகாம இருக்க என்ன பண்ணும், ஆழ்வாருக்கு உடனே மோட்சத்தை கொடுக்க கூடாது, பிரியத்துக்கு ஒரு விஷயம் ஏன்னா ஆழ்வார் அது மட்டும் இல்ல, இப்பவே சில திவ்யதேசம்லாம் அது போறா இல்லையா, போயிட்டு வரைச்சு திரும்பி வரும்போது திரும்பவும் ஒரு ஆப்தன் காலடைந்தோ தங்கத்து ஆணையை வடித்தனையா காலமேகத்தை கிரியாக்கி திரும்பவும் ஒரு ஆப்தன் அந்த கடைசியில வரைச்சா கேம் சொல்ல மாட்டான், சில பேர் இன்னைக்கு சில வச்சிருக்க, ஏன்னா அவரு மார்க்க வந்து கை தேர்வீர் அந்த பெருமாளுக்கு, அவர் ஐஷன் போறவர் கடைசியில் அங்க போயிட்டு அவர் ஐஷன் போயிட்டார்னா அந்த மாதிரிலாம் போக பிடிக்காது, நினைச்சிட்டு இருக்கா அந்த மாதிரி ஒண்ணுமில்ல திவ்யதேசம் போட்டுக்கிட்டு மாதிரி இருக்காரு, அது மட்டும் இல்ல நம்முடைய சம்பிரதாயத்துல ஒரு சிவேஸ்வரர் தானம் போயிட்டு இருக்கன்னா திருவந்தம் சேவிக்கணும், திருவாரூரி பத்தாம் பத்தி சேவிக்கணும்னு ஒரு வச்சுட்டு இருக்கா ஒரு கணக்கு, ஓ போகிறதுக்காக இந்த பிரபந்தம் போட்டுக்கு, அப்ப இந்த பிரபந்தம் செய்ய போயிடுவா, எத்தனை வருது ஒண்ணு அது மேல வேற 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 இன்னொன்னு யாரா இருக்கு பின்னாடி என்னென்ன சொல்லுவோம் அத்தனை சொல்லுவா இல்லையா, அழுவாருக்கு உடனே மொத்தத்தை கொடுத்துட்டா என்ன ஆகும், அத கிடைக்காது, திருவிருத்த செவிக்கவே படாது, திருவிருத்த செய்த போச்சு அப்படின்னு சில பேர் ஆர்த்தி பிரபந்தம் கூடாதுன்ற தப்பான அபிப்பிராயம், உபதேசம் வர கூடாதுன்ற தப்பான அபிப்பிராயம், ஏன் இந்த மாதிரி அதாவது தனக்கு சம்பிரதாயம்னா என்னன்னு தெரியாம பேசுறதான் அந்த மாதிரி வருங்க, அவ மனசுல தோன்றது தோன்றது தன்னெஞ்சில் தோற்றி உபதேசம், ஏன்னா அழுவார் அழுவாருடைய பாசங்க ஆசையுடையார் பாசங்க எல்லா பாசனங்களுமே எல்லாமே உத்தேசம், எதுவுமே உத்தேசம் இல்லாத, ஆனா ஆழ்வார் பெருமாளுக்கு தெரியும், ஆழ்வார் எப்படி அழிஞ்சு பேசினா இவ இந்த நிலைக்கு தான் வருவா, ஒண்ணுமில்லாதது வேண்டாம் 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 திருவிருத்த வேண்டாம் இது வேண்டாம் சொல்லிட்டு உடனே அழிஞ்சுட்டா இந்த நிலைக்கு வந்துருமோ, அதனால நச்சு பொய்கள் ஆகாமைக்காக இதை பண்ணினார், அப்ப பகவான் இன்னொரு முக்கியமான உண்டு ஆழ்வார்க்கு ருசி வளரணும், நமக்கே சந்தேகம் ஆழ்வார்க்கு ருசி வளரணும், அப்ப நம்ம என்ன சொல்லிக்கணும்,
ஆழ்வாக்கு ருசி வளர்றதுக்காக இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, ஏன்னா ஆசை இருக்கணும். எப்பவுமே ஒரு காரியம் எடுத்தாலும் எந்த காரியம்னாதான் பகவத் ஆஜ்யா பகவத் கைக்கரிய ரூபம்னு சொல்லணும். எந்த நம்முடைய கர்மா சாத்த கர்மா பண்ணா விட அந்த கர்மா ருச்சியோடு பண்ணும், ஆசையோடு பண்ணும், ஆஸ்தியோடு பண்ணணும். பண்ண வேண்டியிருக்கேன் பண்ண என்ன தப்பாச்சே பாபமாச்சேன்னு இந்த எண்ணத்துல பண்ணுறாரு. ஆஜ்யா பகவான் சொல்லியிருக்காரு பிரீட்டியோடு பண்ணும். அந்த பிரீட்டியோடு பண்ணாதான் அந்த காரியத்துக்கு அது உண்மையான நிலை ஏற்படுறது. அது பிரீட்டி விட்டுட்டு பண்ண வேண்டிய தொலைக்கிருக்கு பாத்திரத்திருக்கு பண்ணனா பாவம் வருது. பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒற்றேன் உகந்து பணி செய்து உணவா அதை பற்றினா அப்ப ஆசை இருக்கணும் இல்லையா? ஆசை உள்ளவர்கெல்லாம் ஆரியர்கால் கூறும் என்று பேச வரப்படுத்தாரு சொன்ன மாதிரி அந்த ஆசை இருக்கணும். அந்த ஆசை இருக்கிறதுக்கு ஆசை இருக்கணும்னா உடனே நினைச்சுக்காது ஓஹோ மோட்சம் போட்டு பணமோ படிப்போ ஏதோ பெரிய அதிகாரமோ இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆஸ்தி துடிக்கணும், எனக்கு கிடைக்கணுமே 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 துடிப்பிடணும். அந்த துடிப்பு தான் என்னன்னா அந்த துடிப்பு வேணும். அதை ஒன்றை மட்டும்தான் யோசிச்சு கொடுக்கணும். பகவான் மோட்சம் கொடுக்கணும்னா ரொம்ப யோசிப்பார். இவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அதிகாரம்னா என்ன அர்த்தம்னா நல்லா வாசிச்சிருக்கானா, திருமணத்தை நல்லா சொல்லியிருக்கானா, நல்லா ஆச்சாரம் அனுஷ்டாக இருக்கானா, அதெல்லாம் இல்லை. துடிப்பு இருக்கா, போகணும்னு ஆத்தி இருக்கா, அதான் முக்கியம். போகணும்னு ஆத்தி இருக்கா, போகணும்னு ஆத்தி தான். ஏன்னா ஒரு விஷயத்துல விருப்பம் இல்லாத எத்தனா கொடுத்துட்டு வச்சுக்கேன் அதனுடைய அந்த விஷயத்துடைய பெருமையே தெரியாது. அதுக்கு துடிப்பு இருக்கணும், அதோட ஆசை இருக்கணும், ஆத்தி இருக்கணும். ஆத்தி இருந்தது அந்த பெருமையை தெரியுது. பெருமையே தெரியலன்னா அது துடிப்பே இருக்கணும், அந்த பெருமையே தெரியாது. ஒண்ணுமே நம்ம ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தைக்கு சின்ன குழந்தை 25 ரூபாய் கொடுத்து ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தேன்னா நல்லா வச்சுட்டு விளையாடும். நான் பணக்காரன் போட்டீஸ்வரன் என்ன பண்ணேன், அதுக்கு நான் 25 ரூபாய் கொடுக்க தென் குழந்தைக்கு போயிட்டேன். என்னவா கொடுக்கலாம், 10 லட்சம் ரூபாய்க்கு நிஜ காரை ஒன்று வாங்கி காரை வாங்கி காவியாக்கு குழந்தைகள கொடுத்தேன். இதை வச்சுக்கோ நல்லா எடுக்கும். நீ எப்படிப்பட்ட குழந்தை எப்போ இருந்தேன், 25 ரூபாய்க்கு பொய் காரை வாங்கி கொடுப்பேன், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நிஜ காரை வாங்கி கொடுக்குறேன் காவி வச்சுக்கோ நீயே பார்த்து விளையாடிக்கோ அப்படின்னா அது ரெண்டு பாவ பார்ப்போம். அந்த குழந்தை அந்த சாவியால் ரெண்டு கீரி கீரிக்கு போட்டு போயிட்டு அது ஒரு 20 வயசுக்கு அதை கொடுத்துருந்தா அதை பண்ணும். அது இந்த குழந்தைக்கு கொடுத்துருந்தா பிரியோஜனம் இல்லை. இப்ப குழந்தைக்கு அது ஆஸ்தியே இல்லையே. இப்ப ஆஸ்தி யாருக்கு இருக்கோ அவளுக்கு கொடுத்தாதான் அந்த வஸ்துடைய பெருமை தெரியும். அந்த வஸ்துடைய பெருமை தெரியும்னா ஆஸ்தி இருக்கணும் இல்லையா? அந்த ஆஸ்திக்காகத்தான் ஆழ்வாரை இங்க வைக்கான். ஆழ்வாருக்கு ஆஸ்தினா பாத்துக்கணும். அப்ப இதெல்லாம் எனக்கு தெரியும்னா ரதம் திரு புலிங்குடி கிடந்து வரகணமங்கை இருந்து வைகுந்தத்தில் நின்று மூணு இல்லை புலிங்குடி கிடந்து வரகணமங்கை இருந்து வைகுந்தத்தில் நின்று அழுவார் என்கிற அண்ணம் அன்னத்தை சாப்பிடணும். அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ 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 அவன் அனுபவிக்கிறது அன்னத்தை சாப்பிடுற மாதிரி அழுவார் அண்ணம் பரிபக்குவம் ஆகிட்ட அப்படி பாக்குறான் இல்லையா? தாத்த வைக்கிறது பரிபக்கம் சொல்லி பாக்குறமானோ முதல்ல எந்த பெருமாள் சீவைகுண்ட பெருமாள் கள்ளபிரா வந்து பார்த்தாராம். அழுவார் என்கிற அண்ணன் சாப்பிடறதுக்கு பக்குவமா இருக்கான்னு பார்த்து பாத்துக்காரு. நின்றுண்டே பாத்துக்காரு, இன்னும் பக்குவப்படல. அப்படி வியாக்கியானத்துல இருக்கதே சொல்லி பக்குவப்படல. அடுத்த பெருமாள் நிக்க முடியல, உட்கார்ந்துட்டார். வரகுணமங்க இருந்து வரகுணமங்க உட்கார்ந்துட்டானா, இன்னும் பக்குவப்படல, எல்லால நிக்க முடியல, உட்கார்ந்துட்டானா, உட்கார்ந்து இன்னும் பக்குவடா. அதுக்கப்புறம் என்னன்னா புளிங்குடி கிடந்தான், திருப்புளிங்குடியில கிடந்தான், கிடந்துட்டான், படுத்துட்டு இன்னும் பக்குவாயிருக்கா பாத்துக்கான். அவருக்கே அந்த நிலைன்னா நாமெல்லாம் எங்க அதாவது எதுக்க சொல்றதுன்னா, அப்ப இத்தனை தூரம் பகிர்ந்துன்னா அழுவார் பக்குவப்பட்டாரா பக்குவப்பட்டாரா பக்குவப்பட்டனா அப்ப அத்தனும் இல்லையா? ஆஹா இதத்தான் இந்த எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லா நிறுத்தி நிறுத்தி சொன்னாதான் முடியும். கண்ணனே 2வது அத்தியாயத்திலேயே எப்போ நாம கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், கோயிலுக்கு போயிட்டு கட்சி வெறும சுண்டல் தான் கொடுப்பார். சுண்டலை வாங்கிட்டு வெறும டீ கையில வச்சிருந்தா யாரும் எதுவும் கணிச்சுக்க மாட்டார். அதே சுண்டலை இந்த உத்திரியத்தை வாங்கிட்டு மூடிட்டு வாங்க, டீ மூடிட்டு வாங்க, எல்லாரும் காவலன் போட்டு வாங்க. இவருக்கு சுவாமிக்கு மட்டும் தனியா அக்கார எடுத்து கொடுத்துக்கா கொடுத்து சக்கரை பங்கு கொடுத்து எல்லாம் வெறும் சுண்டல் தான் சுண்டல்தான் ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்தை மறைக்க மறைக்க மறைக்கத்தான் அதோட கௌரவம் அது தெரியும். கண்ணனே 2வது அத்தியாயத்துக்கு தொடங்கினான். தொடங்கின உடனே 1வது அத்தியாயத்துல பக்தி யோகத்தை பத்தி சொல்லுன்னு கேட்டான். சொல்றேன்னா 2வது அத்தியாயத்து சொல்றேன்னா 3, 4, 5, 6, 7, 8 அத்தியாயம் வந்து சொல்லவே இல்லை. இதே சொல்றேன் இதே சொல்ல இதே சொல்றேன்னா 7வது அத்தியாயத்தை அண்ணா இப்படி சொல்ல போறேன்னா பக்தி யோகத்தை நான் அண்ணா வரிச்சு கட்டின்னு சொல்லப்படாமல் நின்று அது வாயை கண்டு பார்த்துட்டு இருக்கான். எட்டு ஆச்சு எவ்வளவு சொல்றாரு. 9வது அத்தியாயம் வரும்போது மன்மனாபவ பத்தத்துகா கடைசியில சொல்றா மன்மனாபவ பத்தத்துகா மத்தியாதி நாம் நமஸ்குரும் மாமை வைச்சதி உத்தைத ஆத்மானம் ந பராயணரா ஆச்சரியமா இருக்கிறான். அப்ப எதுக்கு சொல்றான்னா என்ன பக்தி பண்ணு, என்னிடத்த பக்தி வை நான் ஆச்சரியம். அந்த பக்தி யோகத்தை சொல்றதுக்கு இத்தனை மறைக்க காரணம் எத்தனை அத்தியாயம், 5 அத்தியாயம் தெரியும். சொல்றதுக்கு என்ன காரணம், மறைக்க மறைக்க மறைக்கத்தான் அந்த வஸ்துடைய
வைபவம் தெரியும். அதுக்காக மறைக்கணும். அதனால ஒரு விஷயத்தை எப்பவுமே இந்த உபன்யாசகாரர்கள் இருக்கிற சாமர்த்தியம் எந்த விஷயம் சொன்ன அதான் உபன்யாசகார்த்த சில உபன்யாசகர் ஒரே விஷயத்த ரொம்ப நல்லா சொல்லுவார். அதே விஷயத்தை இன்னொரு உபன்யாசம் சொன்னார், எதோ சொன்னார், அதே விஷயம்தான். அந்த ரெண்டு பேர் விஷயத்த ஒன்றும் தெரிஞ்சார்கள். ஆனா இந்த சொல்லும் கிரமம் இருக்கு இல்லையா, அந்த கிரமத்தை பார்த்துட்டே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொல்றேன்னா இத்தனை தூரம் சொல்ற இல்லையா, ஒண்ணு வேண்டாம், கண்ணன் பிறந்தான் சொல்றேன் இல்லையா, கண்ணன் பிறந்தான்னா அபிபெடும் அவன் சீவைக்குட்டநாதன், அவன் ஏசநாராயண ஸ்ரீமான். அந்த சீவைக்குட்டநாதன் வியோக வாசுதேவனா வந்து அங்கிருந்து நேர மதுரை பட்டினத்துக்கு வந்து அங்கிருந்து என்னென்ன சதங்கள் பட்டு அப்புறம் கண்ணனா வந்தான் ஒவ்வொன்னா சொல்லிட்டே வந்து வச்சுக்கேன். அப்ப கண்ணுடைய தெரிஞ்சு அதைத்தான் தெரிகிறார். அப்ப அத்தனை ஆஸ்தி பெருந்து இல்லையா, இப்ப ருசி கூடட்டும் மேலே மேலே பக்தி பெருகட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆழ்வாருக்கு அதான், ஏன்னா மோட்சம் போவதற்கு ஆழ்வாருக்கு இன்னும் பக்தி பலனு, மோட்சம் போவதற்கு ஆழ்வாருக்கு என்ன பண்ண, அதனால் பெருமாள் காத்துணும் இன்னும் பக்தி பலகட்டணும். இப்ப நம்மளுடைய நிலவு என்னன்னு பாருங்க, அதைத்தான் தெரிவித்தார். ஏன்னா மோட்சம் வந்து அவ்வளவு உயர்ந்த ஸ்தானம், பத்திரித்தோர் பரமப்பதம் சொல்றார். அது சாமானியமா எல்லாரும் முடியாது. என்ன தேவாகா நமுனையகா நசாகம் நசிசங்கரகா, பிரம்மா சொல்றார் நானும் பார்த்ததில்லை, என் மகனான சிவனும் பார்த்ததில்லை, என்ன தேவாகா நமுனையகா நசாகம் நசிசங்கரகா, ரிஷிகனும் பார்த்ததில்லை, யாருமே சத்திரித்தோர் பரமப்பதம் அது எங்க இருக்குன்னு தெரியல. அந்த பிரமபதம் அப்படிப்பட்ட உயர்ந்த பதவி மட்டும் அடையணும்னா அதுக்கு என்னென்ன வழிபட்டுமோ என்னென்ன பரீட்சை பண்ணணுமோ அத்தனையும் பண்ணித்தான். பரீட்சை என்னன்னா அதிகாரம் இல்லை, நம்ம காமத்துக்கோ திருப்பி சொல்றேன், பரீட்சை என்னன்னா ஆஸ்திதான். ஆசையுடையோர்க்கெல்லாம் யாருக்கு ஆசை இருக்கோ அப்படிப்பட்ட ஆஸ்தி வேணும் இல்லையா, அந்த ஆஸ்தியை தான் பாக்குறான்ன்றத இந்த இடத்துல பாக்குறது. இதுக்கு சொன்னேன்னா அப்படிப்பட்ட நிலையைத்தான் தெரிகிறாரு. ஆக மோட்சம் எவருக்கு உயர்ந்த பிறந்து உயர்ந்த படத்துல பிறந்துக்கணும் அவசியம் இல்லை, அது பண்ணல படிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, தான் எல்லாத்தையும் கற்கணுன்ற அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, துடிப்பு மட்டும்தான். அந்த துடிப்பு இருந்தாலே நின்று ஒன்றா இருக்கும், ஒன்றும் இல்லை. அதுக்கு மட்டும் இன்னொரு விஷயம் கவிர, இது ஒரு முக்கியமான அபிப்பிராயம், ஆழ்வார் துடிக்கு வைத்ததுக்கு என்ன காரணம் இருக்கா. இப்ப நானே சில சில விஷயங்கள்லாம் சாப்பிடணும்னு, நம்ம அது ஒரு நாலு பேர் இருக்கா, குழந்தைகள் ரெண்டு பேர், நாம ரெண்டு பேர் இருக்கோம்னு சொன்னேன். இதுதான் அங்கிருந்து யாரோ ஒருத்தர் விருந்தாள் இருந்தா சீரந்து போயிட்டு இருக்கா, போயிட்டு இருக்க வர அவருக்கு ராத்திரி பஸ் கிடைக்கல, 9 மணி இந்த மாத்துக்கு வந்தார். நம்ம மாத்துக்கு வந்த உடனே இன்னொரு அபிப்பிராயம், ஆழ்வாரையே இங்க வச்சிருக்காரு சொல்றதுக்காரு. இந்த மாத்துக்கு வந்தார், வந்த உடனே அவளை வந்து வாங்குவோம் திருக்கு யாத்திரையா போயிட்டு இருக்கோம், இங்க பஸ் கிடைக்கல ஒண்ணுமே தெரியாது, ராத்திரி தங்கிட்டு காத்தால போலான்னு இருக்கோம். நம்ம பக்கம் புத்தனை பிரச்சனை பண்ணுவோம், ரெண்டு பேர் கேக்கு எங்க போயிட்டு வர என்னென்ன பயன்படுத்தாங்க, ஒண்ணுமே இல்ல காத்தாலும் கிளம்பி வந்துருக்கோம், ஒண்ணுமே சாப்பிடலாம். உடனே நம்ம குறுக்கணும்னு தோணும், ஒரு விருந்தாளி வந்தா அவ அதை கொடுக்கணும்னு சொல்லுவோம். நம்ம மாத்துல இருக்கு, நாலு பேருக்கு இருக்கு, ஆனா இன்னும் நாம சாப்பிடல, நாம சாப்பிடல. நம்ம குழந்தை ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு பேர் இதா, ரெண்டு பேரும் பர்த்தா பாரு ரெண்டு பேர் இருக்கா, அவ நாலு பேருக்கு தனி பண்ணி ரெடியா தான் இருக்கு சாப்பிடல. நான் வந்தவா நாலு பேரு என்ன பண்ணலாம், தகுந்துதான் ஒண்ணும் தகுந்து ஒண்ணா போடுமா போறாது, என்ன பண்றா. அப்ப வந்தவாளுக்கு விருந்தாளிக்கு இதை கொடுத்துடணும், விருந்தாளிக்கு இதை கொடுத்துட்டு தன் குழந்தைகளை இந்த பாரியா பர்த்தா பட்டினி போட்டிருக்க, தன் குழந்தையா இருக்க குழந்தையா இருக்கல பட்டு போட்டு வந்தவாளை கொடுத்தா இல்லையா. இப்ப வந்தவா யார் தெரியுமா, நாங்க தான். தன் குழந்தை யார் தெரியுமா, ஆழ்வார் தான். அந்த ஆழ்வாரை பட்டினி போட்டு நமக்கு விருந்து படைக்கிறார். ஏன்னா ஆழ்வாருக்கு அன்னைக்கே மோட்சத்தை கொடுத்துருக்கான், துடிக்கிறாரு இந்த ஊர் வேண்டாம் 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 துடிச்சுட்டு இருக்காரு. இவ்வளவு துடிப்பு இருக்கச்சே ஆழ்வார் தாராளமா கொடுத்துரு, ஆழ்வார் பக்தி போறலையா, பகவானே செஞ்சுவார். இந்த வார்த்தை நான் சொல்றேன்னு இருக்கார், எது சொல்றா, அவருக்கு எல்லாம் இருந்தும் ஏன் துடிக்கிறாரு, ஏன் கொடுக்கிறார். விருந்தாளியாக வந்திருக்காரு ஜீவாத்மா, இவாள்லாம் இருக்கா, இவாள்லாம் நீர் இல்லைன்னா இவருக்கு உபதேசம் கிடையாது. அதை நீர் உபதேசம் பண்ணாதான் உண்மை பட்டினி போட்டுட்டு இவாளுக்கு விருந்து பாருங்க. என்ன திருவாழ்வு என்கிற விருந்து, அது கிடைச்சபடியாதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இல்ல, இது மட்டும் இல்ல, திருவாழ்வழி என்கிற விருந்து கொடுக்கறதுக்கு ஆழ்வார் எவ்வளவு சமப்பட்டிருக்கா தெரியுமா, என்ன சொல்லப்பட்டார், புளிய வருத்தருக்கு தான் உட்கார்ந்துருந்தாரு, ஒண்ணுமே இல்லையன்னா அவரே இங்க இருக்க மாட்டேன்றாரு. நமக்கு அது சம்பந்தம் இல்ல, உட்கார்ந்து அவரே இந்த ஊரே வேண்டாம் இங்க வேண்டாம் அங்க போகணும் 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 சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எத்தனை எத்தனை துடிப்பு இருக்கு, எத்தனை ஆர்த்தி இருக்கு, அந்த துடிப்போட இருக்கிறது முடியாத அத்தனை சமப்பட்டிருக்காரு நமக்கு விருந்து படைக்கிறதுக்கு. நம்ம நினைச்சிருக்கோம் ஒண்ணுமோ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லணும், அத்தனை தான் துடிப்பு இருக்கால நம்ம கடிச்சிருந்தால அழ்வாரை பட்டினிட்டு, அதாவது நம்ம பூலோகத்தை வச்சா இல்லையா, அதுதான் தெரியும். அதுதான் தத்தாமிருதம் சஜனாமோதனம் சர்வாத்தி ஷடகோப வாக்மயம் சகஸ்ததாகோ உபனிஷத்தமாரம் நமாம்யகம் திராவிட வேத சாதனம் 1102 பாதங்களை நம்ம கொடுத்தார் ஆழ்வார்.
எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் திருக்குறள். அதுதான் முதல் பாசகத்தை தெரிவிக்கிறார். திரைவித்ய விருத்த ஜனமோர்த்த விபூஷணம் எது சம்பத்திய சாத்திக ஜனத்திய யசேவ நித்யம் யத்வாதரண்ய மதரண்ய ஜனத்திய புண்ணியம் தத் சந்தையேன வகுலா வரணாந்தி விருத்தம் வகுலவாலய தரித்த நம்மாழ்வாய் இரண்டு திருவிடுத்தாமரை வணங்குகிறேன். இந்த ஸ்லோகத்தால் சொன்னா கூட ஆசைப்பட்டு நாம் ஆழ்வார் திருவிழி தலையாரை தரிக்க வேண்டும். அப்படி பண்ணி விடுவான்னா பெருமாள் அதுக்கு ஒரு வழி பண்ணியிருக்க. ஆழ்வார் திருவிடியை தரிக்கணும்னா அதுக்கு நாம தரிக்க மாட்டோம். தலை குனியணும்னா குனியாது. ஏன் சுவாமி தலை குனியாதுன்னா தலை குனிய வேண்டாம், நாங்களாம் ஒருத்தரவும் குனிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இல்லையா. நிமிர்ந்துட்டே இருப்போம், குனிவா கிடையாது. தலை குனிஞ்சுதான் பகவானுக்கு முன்னாடி தலை குனிஞ்சுதான். அதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணார் பெருமாள். இவ்வளவு குனி குனி குனிதான் குனிய மாட்டா, அவள் குனிய வச்சு நம்ம எதா பண்ணணும். அதனால ஆழ்வார் திருவடியை ஷட்டாரி கேள்விப்படுறவனும் ஆழ்வார் திருவடியை ஷட்டாரியாக மாற்றினான். ஷட்டாரியாக ஒவ்வொருத்தருடைய தலையில் இருக்கிறா இல்லையா, அந்த தலைனா ஆழ்வார் சம்பந்தம் பெற்றுட்டாலன்னா ஆழ்வார் சம்பந்தம் இருக்கு. பெருமாளுடைய திருவடியே தான் ஆழ்வார். ஆழ்வார் வேற இல்ல, பெருமாள் வேற இல்ல, அதுக்குதான் ஷட்டார்னு பேரு. அந்த ஷட்டாரு சட்டகோபன்னு திருநாமம். சட்டகோபார் தன் தாயார் வைத்த ஆழ்வார் இருந்தார். சடகோபன் எப்படி வந்துச்சுன்னா உடைய நங்க உடைய நங்கியார் ஆழ்வாருடைய திருத்தாயார். அந்த உடைய நங்கியார் கர்ப்பம் தரித்தார், திருவன் தரித்தாரும் திவ்யதேசம். இன்னைக்கு நீங்க போனோம், அதுதான் ஆழ்வாருடைய தாயார் ஊர் திருவன் தரித்தார். கேரளா ஆச்சரியமான புஷ்கரின் முன்னாடியே இந்துத்தா மாதிரி சிவன். அந்த திருவன் தரித்தாரு தான் அவருடைய தாயார்கள். அவ முதல் முதல்ல திருப்பூர்கூடி எம்பெருமான் தான் பிரார்த்திக்கிறான், எனக்கு சந்தான பிராப்தியிலே யாரை போல வேணும்னு கேட்டா உங்க போல வேணும்னு நானே வந்து பறக்கிறேன்னா. இப்ப திருவன் தரித்தாப்ப ஆழ்வார் வேறல்ல, திருக்குறுங்குடி எம்பெருமான இல்ல, திருக்குறுங்குடி எம்பெருமானே தான் ஆழ்வாராக இருக்கு. அதே போல இந்த ராமானுஜர் பிறக்கத்தினுடைய அவருடைய தாயார் தரப்பினால் இங்க வந்து புத்திரராமேட்டு யாகம் பண்றார். அதுக்கப்புறம் நானே வந்து பிறக்கிறேன் பார்த்தாதி வேற இல்ல, ராமானுஜர் வேற இல்ல, பார்த்தாதியே தான் ராமானுஜர். எதுக்கு சொல்றேன்னா அப்புறம் வந்தார் ஆழ்வார் பிறந்தார், பிறக்கத்தை கர்ப்பவாதம் நின்று கல்யா. அந்த கர்ப்பவாதம் நின்று கட்சி அப்ப ஆழ்வார் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏழாவது மாதம் நன்னா ஞானம் இருக்கும், அப்பாரமான ஞானம். அந்த ஞானம் என்ன பண்ணணும்னா, இது இந்த லோகத்துக்கு நான் போக மாட்டேன், இப்படியே திருவடி அடையப்படுறேன், இங்கிருந்தே நான் மோட்சத்தை கஷ்டப்படுவோம் அப்படின்னு பெருமாட்டை பார்த்துக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் பார்த்துக்கிறது ஆழ்வா மட்டும் இல்ல, ஒவ்வொரு குழந்தையும் ஏழாவது மாதத்துல ஏழாவது பூர்த்தி எல்லாமே வந்துடும். அப்ப என்ன பண்ணா, ஒவ்வொரு குழு கையெழுத்துக்கும் கருவரங்கத்தில் கிடந்தேன் கை தொழுதேன் கடந்தேன் திருவங்கவேயாந்தே கருவரங்கத்துக்குள்ளே கிடந்த கை தொழுதேன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த அந்த கருவரங்கம் இது கருவ அது திருவரங்கம் இது கரு அரங்கம். இந்த அரங்கத்துக்குள்ள கை கண்டேன் கை தொழுதேன் அங்கேயே கட்டிட்டு ஆழ்வா இருக்கு. கை தொழுதேன் கட்டேன் திருவரங்கவையாந்தினா அத்தனை அங்கேயே பிரார்த்திக்கிறது தான். பிரார்த்திக்கட்டே பெருமாள் பண்றதுதான், அதெல்லாம் கூடாது. நீ கர்மா இருக்கு, கர்மா சதா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமி உண்டி, புண்ணியத்தையும் பாவத்தையும் தொலைச்சாதான் மோட்சத்துக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு புண்ணிய பாபம் இருக்கு, அதனை பறந்து இங்க பறந்து உங்களுடைய புண்ணியத்தையும் பாவத்தையும் தொலைச்சிட்டு இருந்தாதான் உனக்கு மோட்சம். அதான் மாத்தேன். அப்ப மாட்டேன்றது என்ன பண்ணுறா, தலை திருப்புறாடியா திருப்பதுல அது வரைக்கும் சட்டம்னு ஒரு காத்து வரும், சட்டம்னு ஒரு காத்து வரும், சட்டம்னு ஒரு காத்து வரும். அந்த காத்து வந்து நம்பினா நம்முடைய ஞானத்தெல்லாம் வாங்கிடும். இன்னும் அபாரமான ஞானம் இருக்குமா, எப்படிப்பட்ட ஞானம்னா ஒரு ராமானுஜர் இருக்கக்கூடிய ஞானம் என்ன ஒரு பிரபாவம், அவ்வளவு ஞானம் இருக்குமா. அத்தனை ஞானத்தான் அந்த பிரபாவை பிரார்த்திக்கிறதாலே இப்படியே ஒத்துடும், எனக்கு வெளியில விடாத வெளியில விடாத வெளியில அப்படிப்பட்ட துர்க்கத்தையும் எனக்கு பிரார்த்திச்சிருக்கணும். பெருமாள் பாத்தவுடைய கர்மா போனாதான் நான் கொண்டு போய் இருக்கணும், கர்மா ஒழிப்பதற்காக கொண்டிருக்கேன், வெளியில வந்து கர்மா விட்டுட்டு வா நம்ம அழகின் போறேன். அப்ப சட்டம் என்று காத்திர ஞானம் இருக்கணும். அதே ஞானத்தோடு பிறந்தான்னா தான் தத்துவபுரத்தோடு இருந்துவா, கர்மா அனுபவித்து கர்மா இருக்கும் இருந்து அவளை அடுத்து கணிச்சிக்கவே மாட்டான். நிறைய ரிஷிகள்லாம் இருக்காளே, நிறைய பேர் இருக்காளே, அவர்களாம் கர்மா இருக்கா இல்லையா, இருக்கு. இருந்தாலும் அவ அதை பத்தி ஒண்ணுமே கவலைப்படுறது இல்லை. நான் அது யாரோ ஒன்று குத்தி நான் அவர் வலிக்கிறது வலிக்கிறது, ஆனா வலிக்கிற மாதிரி இவங்க வச்சுக்க மாட்டோம், ஏன் வச்சுக்க மாட்டேன், நான் இதை வந்து கணிச்சுக்கிறேன். பகவத் பிரம்மத்துடைய ஆனந்தத்தை பார்க்கறது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அது பிரம்மாண்டத்திலே இருந்துடுறான். அந்த நிலைக்கு இந்த ஜீவாத்மா போயிடுவான். அதான் நம்ம நான் உண்மையா வந்து கர்மா அனுபவிக்கிறதுனா அந்த இருக்கக்கூடிய ஞானம் பங்கப்படுறான். இதனால்தான் ஆச்சாரியம் உயர்ந்தாட்டம் இதை பண்ணுவாங்க. ஆச்சாரியார் இருக்கிற ஞானத்தை இவன் பங்க பண்ணிட்டு இருக்கான், ஒண்ணுமே இல்லாம இல்லாத ஞானத்தை கொடுக்குறான். இல்லாத ஞானம் இருக்கதான் இவன்கிட்ட இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாங்களா அதை புரிஞ்சு கேட்கிறாரு. ஆனா ஆழ்வார் அப்படி இல்லை, அது திருவாரம் அப்படி இல்லை, இருக்கிற ஞானத்தை மங்க அடிக்கிறான். என்ன பண்றான், அந்த ஞானம் வெளியில வந்தா இவன் சரியா இருக்க மாட்டான், பூர்த்திய சத்தபரத்தோடு இருந்து கர்மாவை அனுபவிக்க முடியும், இவன் கர்மா தொடையத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அதான் என்ன பண்றான், முதல்ல ஞானத்தை சடவிந்த காத்தாலே அதை வந்து பூர்த்தி அழிச்சிடும்.
இந்த சடவந்த காத்து ஆழ்வாருக்கு அதே மாதிரி அழிக்க வந்துட்டு வரச்சு என்னாச்சுன்னா தன்னுடைய காலால எட்டி ஒதுக்கிறாங்க. அந்த சடவந்த காத்து கோவிட்டு தள்ளினபடியால சக கோபார் சடகோபர்ன்ற திருவாவன சடவென்ற காவத்தை கோவித்து தள்ளினபடியாலே சடகோபர்னு அவருக்கு திருமாவன் இது சொல்ல வேண்டாம். அப்படி கோபித்து கோபித்து தடுறச்சே இது ஒத்தொத்தர் கொண்டு இல்லையே சொன்ன அந்த மாதிரி ஏழு வயசு எனக்கு இந்த ஞாபகம் வந்து தான் பண்ணியிருப்பேன். ஞாபகம் வந்தா தெரியாத ஞாபகம் தான் இல்லையா வசுதேவுக்கும் இடவைக்கும் பத்து வருஷத்துக்கு ஞாபகமே இல்லையே. அண்ணன் பிறந்தா நான் தான் கொண்டு போய் கோபுரத்தை கொண்டு போய் விட்டு வந்திருக்கேன்னு ஞாபகம் இருந்ததா ஊட்டிய மறக்கடிச்சு விட்டுறேன். ஞாபகம் தான் விஷயமே வேற மாதிரி மாறி இருக்கும் மறக்கடிச்சுட்டோம் இல்லையா. அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு வந்துன்னா அவ ரெண்டு ரெண்டு விலகி வச்சு அது பார்த்து சரித்திரம் இருக்கு சொல்ல வந்தா அச்சம் நம்ம பார்த்தா இல்லையா அந்த நிலையில வந்துருக்கிற. அப்ப சட்டகோபத்து கோபித்து கொண்டபடியாலே அவர் திருவடியே நம்ம வச்சுடலாம் அப்படின்னு பெருமாள் பார்த்தார். ஆனால் இவர் சம்பந்தம் வேணும் சம்பந்தம் இவாளா கேட்க மாட்டார் இவர். அதனால்தான் நாவினால் நவித்து இந்தமேதினேன் நெய்வினேன் அவன் பொன்னடிவேந்தையே தெருமத்தடியின் குருகூர் நம்பி பாவினிசை பாடித்திருவனே. இந்த பாட்டு ஆச்சரியமா இருக்க மதுரகவியாழ்வார் முதல் பாட்டு முடிஞ்சது. முடிஞ்ச உடனே அன்னைக்கு முகதூர் என்னாவுக்கு என்ன முடிஞ்ச உடனே நாமெல்லாம் புடிச்சிருந்தோம் ஆழ்வார் அது நீ என்னமா மதுரகவி நம்மாழ்வாரை போய் நீ தெய்வம் சொல்லலாம் பகவான் தான் தெய்வம் பார்க்கறது இருக்கு நம்மாழ்வார் தெய்வம் சொல்லலாமா இந்த லோகத்துக்கு அவர் வழி கொடுப்பாரா இந்த லோகத்தை சோக்கியமா இருக்கிறதுக்கு வழி கொடுப்பாரா முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி இந்த லோகத்துக்கு வழி கொடுக்குறோம் அந்த லோகம் போறதுக்கு சிவை கொண்டு போது வழி பண்ணுவார் அவரே இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி சுவாமி அவரா பெருமாளா இது மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி இது மூணு இருந்தாலும் நாலாவது நான் இந்த லோகம் இருக்கட்டே எனக்கு காலட்சமம் நேரத்தை போக்குவதற்கு ஆழ்வார் என்ன பண்ணுவார் இந்த நாலு கேள்விக்கு பதில் தான் இந்த நாவி நாள் விட்டு சுருக்கமாக விட்டு நேரம் வந்து நாவினால் நவித்து வைக்கிறேன் இந்த லோகத்தை என்ன சொன்னீர் இந்த லோகத்துல தான் எனக்கு இன்பம் கிடைக்குமான்னு சொன்னீரே ஆழ்வார் பார்த்த சொல்லிண்டே இன்பத்தை அடைய இந்த வைதினேன் நாவினால் நவித்து இந்த வைதினேன் ஆழ்வார் பார்த்து கொண்டே போகும். நாவினால்னா என்ன அர்த்தம்னா இப்ப நாக்கால வரவன் கண்ணால வருவான் நடித்து இந்த வைதினேன்னு சொன்னாலே வரும் பாடி இந்த வைதினேன்னு சொன்னாலே வரும் நாவினால் நவிட்டு சில பேர் சில தாய்பார்லாம் சொல்லுவாங்க என் பிள்ளை ரெண்டு கண்ணால படிச்சுமா ரெண்டு கண்ணால படிக்கணும் கண்ணால பார்க்காம என்ன பார்க்க முடியும். அப்ப ஏன் இந்த ஆழ்வார் இந்த மதுரை கவிதா நாவினால்னா நாவினால்னா என்ன இருக்கும்னா மனசு சகாயமே பண்ணல வெறும் நாக்கு மட்டும்தான் கொடுத்து உண்டுக்குள்ள ஒண்ணும் இல்லை ஆழ்வார் திருக்கக்கூடிய ஆழ்வார் ரொம்ப பெரியவர் அவரை பத்திருக்கேனே அதெல்லாம் இல்லை வெறும வாழ்வார்த்தியா இருக்குது நாவினால் வெறும் வாழ்வார்த்த வெறும் வாழ்வார் நாவினால் நகித்தேன் என்பவே இல்லை ஆச்சரியமான எனக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆழ்வார் கொடுத்தாரு. ஏன்னா இந்த இந்த கல்வி சித்தாம் மட்டும் இறந்த காலத்துல இருக்கும் சொற்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஏன்னா இது கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் ஆச்சாரிய திருவடி முடிச்சா கிடைச்சிரும் பெருமாள் திருவடி முடிச்சா கிடைக்குமோ கிடைக்காதோ எப்ப கிடைக்க முடியாது இது இடம் இனிமே நிகழ்காலத்துல தான் கிடைக்குமா தெரியாது. அதனாலதான் இந்த இதுவே சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே இருக்குல்ல பிரபத்தியை நான் பற்றுகிறேன்னு அர்த்தம் பற்றுகிறேன்னு அர்த்தம் பெரியவிராட்சியரை முன்னிட்டு கொண்டு ரங்கநாதன் திருவடியை பத்துகிறேன்னு அர்த்தம் பத்துகிறேன் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கணும். இப்ப நாளைக்கு என்ன சொல்லணும் பத்தினேன்னு சொல்லணும் இன்னைக்கு பத்துகிறேன்னு சொல்லிட்டேன் நாளைக்கு பத்தினேன்னு சொல்லணும் நாளைக்கு பத்துகிறேன்னு தான் சொல்றோம் அடுத்தவன் பத்துகிறேன்னு தான் சொல்லணும் நித்தியம் அதிகம் பிரபத்திய பிரபத்திய என்ன சொல்லுவீங்கன்னா அவன் என்னைக்கு பத்தி முடிச்சது முடிச்சது ஆகாது அவர் என்ன கொடுக்குறாரு அப்படிங்கிற பத்தினேன்னு சொல்லணும் கொடுக்கவே இல்லையே அதெல்லாம் பத்துக்கிறேன் பத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்ல வேண்டும்னா நாவினால் தவிர்த்து இந்த வைத்தினேன் சரி இந்த லோகத்துக்கு சொல்லிட்டு என்ன இந்த லோகத்தை என்னைக்கு இருக்குது என்ன சொன்னேன் நாவினால் அவருடைய அவருடைய அவங்க பார்த்தேன் அவருடைய திருவாரியை சொல்லி சொல்லியே இந்த லோகத்தை சௌக்கியமா இருந்தவன அந்த லோகத்துக்கு போக முடியுமா சுவாமி சீவை கொடுத்தா நேவினேன் அவன் பொன்னடி வேண்டியன்னர் அவன் திருவடியை குடிச்சு கொண்டே அவங்க போயிடுவனர் யார் திருவடி ஆழ்வார் திருவடியை குடித்து கொண்டு சீவை கொண்டு போயிடுவனர் அவன் பொன்னடி அவன் பொன்னடின்னா என்ன அர்த்தம்னா பெருமாளுடைய அதிர்ச்சி இணையடின்னு பேரு ஆழ்வாருடைய அதிர்ச்சி பொன்னடின்னு பேரு இணையடி பிராதான்யம் பொன்னடி பிராதான்யமா ஏன்னா பெருமாளுடைய திருவடி இப்ப வந்து புரியத்தாக இந்த மாக்கள் சட்டின்னு சொல்ற பாருங்க இந்த காலத்துக்கு ஒரு தேவை ஊர்காலாம் போடுவா மாக்கள் சட்டி ஊர்காலாம் அது எல்லாருமே எல்லா காலத்துக்கும் தொட முடியாது பெண்களே கூட கார்த்தால தீர்த்த மாட்டி பெருமாளுக்கு திருவாரணம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சு கொஞ்ச நாள் சொல்லலாம் அதுக்கப்புறம் மத்தியானம் சொல்ல முடியாது
இந்த மாக்கள் செட்டி சில சில அனுஷ்டானம் இருக்கு, ஆச்சார அனுஷ்டானம் இருக்கிறதா சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியாது, புரியாத. அதே போல வெள்ளிய சில பேர் சில நேரத்தில் சொல்லலாம், ஆனா தங்கத்தை எல்லாரும் சொல்லலாம், தங்கத்தை யாரு வேணா சொல்லலாம், அந்த தங்கத்தை தொடுவா போலதான் பொன்னடி ஆழ்வார் திருமதி. சில பேர் தான் தர முடியாது இணையடி பெருமாள், சில பேர் தான் ஆழ்வார் திருக்கு அப்படிங்கிற பொன்னடினர். உடனே நாம கேட்டான் மதுரை கவியாரே பொன்னடின்னு என்னமா சொல்லலாம், ஏன்னா தங்கத்துக்கும் சில விஷயத்துக்கு என்ன இருக்குன்னா, இந்த சட்டி இருக்கு இல்லையா மாத்திரை சட்டி, நாம தொட்டுட்டா வச்சுக்க அதுக்கு அசுத்தி ஏற்படுறது, ஆச்சாரம் போயிடுது, அப்படி பிரயோஜனம் இல்லை. அதே வேற எதுக்கு இல்லையா சித்திரபாத்திரம் இல்லையா, சித்திரபாத்திரத்தையும் எல்லா நேரத்துக்கும் தொட முடியாது, அதே சின்ன நேரத்தை தொட்டுட்டு வச்சுக்கா தொட்டாத்து வச்சுக்க அதுக்கு ஒரு அசுத்தி வந்துடுது. அதே தங்க பாத்திரத்தை வச்சுக்கேன் நீங்க எத்தனை சொல்லலாம், ராத்திரி படுத்துட்டு வந்து சொல்லலாம், காத்தால எழுந்து சொல்லலாம், தீர்த்தமானாலும் சொல்லலாம், தீர்த்தமாடியும் சொல்லலாம், அதுக்கு பரிசுத்தம் போகவே போகாது. எப்பவும் பரிசுத்த தங்கத்துக்கு உண்டான தன்மை என்னன்னா எப்ப தொட்டாலும், அதனாலதான் சில விதத்துல தங்கத்தாலே படிக்கலாம் வச்சுட்டு இருப்பான், ஒரு அர்ச்சகரே பெரிய தெரியல, ஆனா தங்கத்தால பண்ணலாம் சொல்லி தங்கத்தால வச்சுட்டு இருக்காங்க. அப்ப தங்கத்தால பண்ணா அதுக்கு எந்த விதமா அசுத்தி ஏற்படாது. நாம உதவியா இருக்கட்டும், என்னவா நீ பொன்னடி சொல்லுவேன்னா, நானே தொட்டு இருக்கிறேன் அசுத்தி வரலையே, எவ்வளவு தாழ்ந்தவன் தான் நான் தொட்டு கூட அதுக்கு அசுத்த காலத்துல பொன்னடி. இதுதான் சீ வைஷ்ணவன் நிலையுதான், நான் தொட்டதுக்கு அப்புறம் அந்த திருவடிய அசுத்தியே வரலையே, பொன்னடியா இருக்க. அப்ப பொன்னடியா தான் வேணும், சாமானிய திருவடியா இருந்தா அசுத்தி ஏற்பட்டிருக்குமே, நான் தொட்டு பொன்னடியா இருக்கேன்னா அது நிஜமா தங்கமா இருக்கு, அவன் பொன்னடி. இப்ப சீவை கொண்டு போகுது எது, அவன் திருவடிதான். சரி சுவாமி, சுவாமி யாரு, தேவு மத்தரியே குருகூர் நம்பி, தேவு தேவுனா தெய்வம். எட்ல ஆச்சரியமான அர்த்தத்தை காமியா, தேவு மற்றறியே நம்பி அப்படின்னா தெய்வம் முன்னொன்ன பார்த்துட்டு இல்லைன்னு சொல்றாரா, தெய்வமே பார்க்காம இல்லைன்னு சொல்றாங்க, ரொம்ப முக்கியம். தெய்வம் பார்த்துட்டு இது ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அது ரெண்டாம் பட்சம் தான், எனக்கு தெய்வமே தெரியாது ஆழ்வார தவறனா அது முதல். அதான் தேவு மற்ற அறியே, தெய்வம் எனக்கு என்ன தெரியும்னா பொலித்தறிந்ததுதான் யாரும் தெரியாது, ஆதிப்பிரான் யாரும் தெரியாது ஆழ்வார, யார் இந்த தேவம் சட்ட பாருங்கோ தேவு மற்ற அறியேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த இருப்பான் ஆழ்வார் பாடியிருக்கார், என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதேன், அதே இது அந்த பாட்டு மற்றொன்றினை காணாதேன், என் அமுதனை கண்ட கண்கள் மற்ற ஒன்றினை காணாதன, இங்கே இவர் தேவு மற்றறியேன். இதையும் அதையும் பாருங்க என்ன பாருங்க, அது பெருமாள் விஷயத்துல, இது ஆச்சாரிய ஆழ்வார் விஷயத்துல இல்லையா, அங்க என் அமுதனை கண்ட கண்கள் ரங்கநாதன் அமுதனை கண்ட மற்றொன்றினை, மற்றொன்றினா என்ன இருக்கலாம், மற்ற எதுவும் பார்க்கிறாங்க. இப்ப மற்ற எதுன்னா மற்ற எதுவும் அவர் கண்ணில் பட்டு காணாதுன்னு சொன்னார, இல்ல மற்ற எதுவும் கண்ணில் படாம காணான்னு சொன்னார, மற்றவர் கண்ணில் படல, மற்றவர் கண்ட விட, ஆனா மற்றது இருக்குன்னு அவர் ஒத்துக்கிட்டாதான் மற்றது வரும். நான் சொல்லுங்க, மற்றொன்றினை மற்றொன்று ஒன்றுன்னு வந்து தெரியாது, ஒன்றுன்னு வந்தாலே மற்றது இருக்குன்னு ஒத்துட்டார், ஒத்துன்றதுக்கு அப்புறம் இருக்காங்க. ஆனா இங்க என்ன தேவு மற்ற அறியே அறியே, தேவு மற்றறியே இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றேன். ஆழ்வாருடைய பாசனம் கங்குலம் பகலும் பாசனம், திருவரங்கத்தை பாசனம், அந்த திருவரங்கத்தை பிராங்குஷ நாயகி தாய் திருத்தாயராக பாக்கணும், தாயார் பாசனம் பாக்கணும் திருவரங்கத்துக்கு, அதுல கங்குளம் பகலம் கண்துயலடியா கண்ணநீர் கைதலா இணக்கம் சங்கு சக்கரங்கள் என்ற கைக்கு பாசனம். இந்த பாசனத்தை தாயார் சொல்றார், என் பொண்ணுக்கு ராத்திரி பகல் தூங்குறது தூங்கினதே கிடையாது என்ற. உடனே பெருமா கேட்ட, லட்சுமணன் கொடுத்தா தூங்கல, 16 நிமிஷம் எங்க கைகளை பண்ணனே, உன் பொண்ணு வசதியா, லட்சுமணன் தூங்கலு அப்படின்னா நன்னா பாத்த பாருங்க ஆழ்வார், ஏன் ரங்கநாத பாத்த நன்னா பாருங்க, கங்குளம் பகலும் கண் துயிலால் அப்படின்னா தூங்க தெரியும், தூங்க தெரிஞ்சு தூங்கலை, இது ஒரு நிலை. ஆனா கண் துயில் அறியால்னு, அறியால்னா தூங்குறதுனால என்னன்னு தெரியாது, லக்ஷ்மணனுக்கு தூங்குறதுனா என்னன்னு தெரியும், 16 வருஷம் வரும் வருஷத்துக்கு முன்னாடி தூங்கியிருக்கான், 16 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் தூங்கியிருக்கான், ஆனா என் பொண்ணு பிறந்ததுன்னு தூங்கலை, தூங்குறதுனா அறியாள், அறியாள்னா என்ன தெரியல, தூங்குறதுனா என்னன்னு தெரியாது அப்படி இருக்கா பொண்ணு, இதுதான் இதுதான் இதையா சொன்னாங்க.
கண் குலுங்கவனும் கண் துயிரக இது நாவினால் அகத்தி இன்ப வெய்தினே நேவினேன் அவன் பொன்னடி நெறியே தேர்வு மற்றறியேன் தேர்வுன்னா என்னது தெய்வம் மற்றறியேன் குருகூர் நம்பியத்தவன் மற்றறியன் சாமி தெய்வு மற்றறியேன் நம்பின்னு சொன்னாலே போறோம் ஏன் சொல்ல குருகூர் நம்பினா நான் எங்க வெறும் நம்பின்னு சொல்ல போற நீங்க திருக்குறும்புடி நம்பின்னு எடுத்துக்க போறேன் இல்ல இல்ல குருகூர் நம்பி திருக்குறும்புடி வேண்டாம் சொல்றதை இருக்காரு தெய்வு மற்றறியேன் நம்பி அப்படின்னு சொன்னாலே போறோம் தெய்வு மற்றியது குருகூர் நம்பினா நான் வெறும் நம்பிய போட்டா திருப்போம் மதுரைக்கு போய் திருக்குறி முடிதா புதியக்கார போடுறது அந்த பெருமாள் ஊருக்கு ஓடி வந்து வரா அவர் இல்ல குருகூர் நம்பி இந்த குருகூர் அப்ப குருகூர் நம்பினா என்னது எனக்கு சுவாமி அவர் தான் மற்றவர் சுவாமி கிடையாது மற்றவர் யாரு மற்ற அரிய சரி சுவாமி இந்த லோகத்துக்கு என்ன உனக்கு உபன்யாசம் இந்த லோகத்துக்கு காலேஜ் போகணும் நேரத்தை பண்ண போனோம் என்ன பண்ண வேண்டாம் பாவி நிதிசை பாதி செய்வது பாவி நிதிசா திருவாழ்வு வேண்டாம் திருவாழ்வுங்க பாயத்துல அந்த பாட்டுடைய இன்னிசையே போடுமா எப்படின்னா இப்ப திருவாவி உயர் வர உயர்ந்தவன் உடையவன் இது திருவாவி இந்த திருவாவி பா உயர் வர அதுல இன்னிசை என்ன பாவின் இன்னிசை பா இல்ல பாவின் இன்னிசை அதையே பாடு அப்பனா இன்னிசைக்கே இத்தனை வைபவம்னா இந்த பாவுக்கு எத்தனை வைபவம் இருக்கும் அந்த பாவ பாவி ஆழ்வாருக்கு எத்தனை வைபவம் இருக்கும் இத்தனை வைபவத்தில் அதான் அதான் தெரிவிக்கிறார் பாவின் இன்னிசை பாடி திருவனே அப்படிப்பட்ட ஆழ்வார் அதை விட்டு அங்கு போவனு தெரியல எது சொல்ல வேண்டும்னா அதனால அந்த சட்டாரிக்கு இருக்கக்கூடிய வைபவம் என்னன்னா ஆழ்வாருடைய சம்பந்தம் இருந்தா தான் அப்படின்னு இருக்க தானே சட்டாரிய ஆயிட்டார்னு தெரிவிக்கிறார் அதுக்காக அதைத்தான் தெரிவிக்கிறார் அப்ப ஆழ்வாருக்கு எத்தனையோ பேர் இருக்கு பராங்குஷன் சட்டமன்ற காட்டையார் கோபித்த நாதன் பரநாள பகவானுக்கு அங்குஷ விட்டபடியார பராங்குஷன் பேர் அங்குஷம் யானைக்கு அங்கு அங்குஷோட்ட நகராதான் ஆழ்வார் ஒரு பாட்டை தாண்டி போக சொல்லி அவரு ஒரு தாட்டம் ஒரு தாட்டம் அவரு அது வந்து கமராட்டா தெரிவிக்கிறார் தென் குருபூர் வந்த ஒரு பாட்டுக்கு நடந்து போவாரான்னு கேட்கிறார் ஒரு தாட்டை வேதத்தின் முன் செல்ல விருந்தன்மதாக போதத்தின் முன் சொல்லுமோ அப்படின்னு சொல்கிறார் எங்களுடைய ஆழ்வார் தென் குருபூர் கவியின் பாதத்தின் முன் சொல்லுமோ தென் குருபூர் கவியின் ஓர் பாதத்தின் முன் சொல்லுமோ தென் குருபூர் கவியின் ஓர் பாதத்தின் பாட்டு கொடுத்தா ஓர் பாதத்தின் முன் சொல்லுமோ இந்த அந்த பெருமாள் போவாரா போக முடியாது எப்படி இது போல யானைக்கு அங்குஷம் விட்டா நகராதோனோ அது மாதிரி பெருமாளுக்கு அங்குஷம் விட தன் பாட்டாலே அங்குட்டு விட அதான் நகராது பராங்குஷம் பரனுக்கு அங்குஷம் விட்டபடியாலே பராங்குஷன் பேரு அடுத்து எத்தனையோ நாள் ஆளுதா இருக்கு சகசமாவே இருக்கு சட்டாரின் காரிமாறன் பேரு சட்டம் சட்டஜித்தன் பேரு காரிமாறன் சகசம் அதுக்கு அஷ்டோத்தரம் இருக்கு சக நமக்கு சகசம் சொல்லிட்டு விஸ்வம் விஸ்வ பசக்காரகா அது போல அழுவாக்கும் சகசமா இருக்கு அழுவாக்கும் சகசமா இருக்கு சொல்லுங்க இருக்கு அதைத்தான் இருக்கு அப்ப இந்த சகசம் இருக்கிறபடியாலே அவ்வளவு உயர்ந்த ஆழ்வாருடைய பிரிவு இரண்டாவது பாட்டு கொஞ்சம் இரண்டாவது பாட்டு வரும்போது பக்தி பிரபாவ பவ தத்வத பவபந்த சந்துச்சித பிரணயகார ரசௌக பூர்ணகா வேதாத்தரத்து நிதி அச்சுத திவ்யதான ஈயா பராங்குசபயோதிகி அசீம பூமா அசிவம் ஆழ்வார் ஒரு கடல் சொல்கிறார் தெரிவிக்கிறார் ஆழ்வார் முதல் பாட்டை முடிச்சிட்டோம் இல்லையா முதல் பாட்டை முடிச்சோம் ஆழ்வார் ஒரு கடல் ஆழ்வார் கடல்னா இந்த தோகத்தை ஆழ்வார கடல் தெரிவிக்கிற கடலாக உருவாக்கப்படுத்துறாங்க கடலுக்கு என்னென்ன பெருமை இருக்கோ அதெல்லாம் ஆழ்வார் இருக்கணும் அதே போல ஆழ்வாருக்கு என்னென்ன பெருமைகள்னு பாக்குறேன் இந்த பார்வை தான் ரொம்ப இந்த சோகத்துல ரொம்ப முக்கியமானதான் கடலுக்கு என்னென்ன பெருமைகள் இருக்கோ அதே பெருமைகள் ஆழ்வாருக்கு தத்து பிரபாவ பவதத்வத பாவ பந்த சந்துச்சித பிரணயசார ரசௌக பூர்ணகா வேதாத்த ரத்ன நிதி அச்சுத திவ்யதான ஜியா பராங்குசபயோதிகி அசீம பூமா பய பய பயன தண்ணி பயகா பயகான தண்ணின்னு பயோதி தண்ணீருக்கு கொள்கலமா இருக்கக்கூடிய பெருங்கடல் ஜியா பராங்குச பயோதின்னு இருக்கு இல்லையா பயன தண்ணி பயகான தண்ணி பயோதினா அந்த பயோதி சொல்ற தண்ணீருக்கு கொள்கலமா இருக்க பெருங்கடல் பராங்குச பயோதினா நம்மாழ்வாருங்கிற பெருங்கடல் ஜீவா ஜியா பராங்குச பயோதி பய என்றால் கடல் பயோதினா பயன தண்ணி பயோதினா அந்த தண்ணீருக்கு கொள்கலமா இருக்கக்கூடிய கடல் நம்மாழ்வார் அந்த பராமரிச பயோதினா நம்மாழ்வார் இருக்கிற பரகல் கடலுக்கு என்னென்ன இருக்கு கடலை பார்த்தா முதல்ல கரை காண முடியாது கடலுக்கு என்னென்ன பெருமை இருக்கு கடலை கரை காண முடியுமா கரையே காண முடியாது இது பார்க்க தெரியாது அது எடுத்து போக கரையினா கடை கரையே தெரியாது எவ்வளவு தூரம் பார்த்தாலும் கரையை நம்ம தெரிவிக்க முடியாது அதே போல கடலுக்கு ஆழம் தெரியுமாங்க
ஆரோக்கியம் பார்க்க முடியும். அடுத்து கடவுளுக்கு என்ன நல்லா இருக்கு, உள்ளுக்குள்ள ரத்னங்கள் இருக்கு, மாணிக்கங்கள் இருக்கு, வைரம் இருக்கு, வைடூர் இருக்கு, எத்தனை இருக்கு, அதெல்லாம் இருக்கு. நமக்கு தெரியாதா? தெரியாது, தெரியாது. எத்தனை இருக்கு அதுலயும் இருக்கு. அது போல கடலை கடைக்கி விடலாமா? இப்ப பால் இருக்கு, தயிர் இருக்கு, தயிரை கரையிறோம், கரைக்கிறோம் பத்த குழந்தை. அந்த மாதிரி கடலை கடைக்கி விட போறோம்னா பத்த வச்சுலாம் கடைக்கவே முடியாது, கடலை கலக்கிட்டு கடைக்கவே முடியாது. அதே போல அதாவது ஆழம் காண முடியாது, கலக்க முடியாது. அது மட்டும் இல்ல, கடல்ல நீங்க நடுவுல பயத்து வச்சுக்கேன், முதல்ல இருக்க நடுவுல வச்சுனா நிசப்தமா இருக்கும், சாந்தமா இருக்கும் கடல். அப்படியே ஒரு தண்ணி அலையில ஒண்ணுமே இருக்கு, சாந்தமா இருக்கும். அதே போல பரமசாந்தமாகத்தான் கடல் காட்சி இருக்கும். இத்தனை பெருமை தான் கடல் இருக்கு. பார்ப்பதற்கு கம்பீரமா இருக்கும், பார்க்கும்போது கம்பீரமா இருக்கு இல்லையா? அத்தனை ஆழம் காண முடியாது, அப்ப உள்ளுக்குள்ள கம்பீரமா இருக்கும். இப்படி இருந்ததான் கடல். இதை போலதான் நம்ம ஆழ்வார். நம்ம விரும்பினா கடலுக்கு நம்ம ஒற்றுமை என்னன்னா ஆழ்வாருக்கு ஒரு ஜலம் நிரம்பி இருக்கும். கடல் ஜலம் இருக்கு இல்லையா? ஆழ்வாருக்கு ஒரு ஜலம் இருக்கு. ஆழ்வார் கடல் தானே. என்ன ஜலம்னா பிரணயம். பிரணயம், பிரணயம்னா காதல். இந்த பிரணயம்னு ஒரு ஜலம், காதல், வேட்கை, அவா, அன்பு. இந்த நாலு சப்தம் ரொம்ப முக்கியம். காதல், வேட்கை, அவா, அன்பு. அவா அவற்று வீடு விதா குருகோற்ற கோபுரம் இல்லையா? அந்த வரல காதல், வேட்கை, அவா, அன்பு, இதைத்தான் பிரணயம்ன்ற. இந்த நாலு சொற்கள், இந்த நாலு சொற்கள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாலுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அல்ல. பிரணயம், பிரணயம்னா வந்து சேருது. ஆமா, பிரணயம்னா காதல் கருதுன. பிரணயம், பிரணயம், பிரணயசார், பிரணயசாரகா, அந்த பிரணயம். பிரணயம்னா பிரணயம், பிரணயம் சித்தா பிரணயம், பிரணயம் காதல் தான் வருது. இந்த காதல், காதல், வேட்கை, அவா, அன்புங்கிற. அப்ப இதெல்லாம் இது வந்து ஒண்ணு வேண்டாம். இது நம்ம பார்த்துட்டு இருந்த காதல், வேட்கை, அவா, அன்புன்னு இருக்கு இல்லையா? அநேகமா முந்தையெல்லாம் வந்து சமஸ்கிருதத்துல நிறைய புரிஞ்சிருந்தா காட்சி எல்லாம் புரியல, புரியலன்ற. இப்ப தமிழிலே புரியன்ற காதல்னா என்னது, அவா என்னன்னா, வேட்கை என்னன்னா, அன்புன்னா என்னன்னா, இதுவும் புரியலன்னா கட்டி எடுக்கிறோம்னா அவ்வளவு வந்து இந்த ஆழ்வாருடைய காதல் வளர்த்தாராம். ஒவ்வொரு காதலை வளர்த்துருக்கான். இந்த காதல் என்ன, அந்த காதல் என்ன, அந்த காதல் என்ன, அந்த காதல் என்ன, ஒவ்வொரு காதலை வளர்த்துருக்கான். எப்படி வரனா காதல் வேட்கை வடமணி சொல்லி, இதுக்கு வடமணி சொல்லிட்டு பாக்கலாமா? ஒன்றும் கஷ்டமே இல்லை. நாலும் ஒரே மாதிரி சொல்லே கிடையாது, நாலும் வெவ்வேறு தான். பரபக்தி, பரஜான, பரமபக்தி, இதன் நிலைதான். பரபக்தி, பரஜான, பரமபக்தி. ஏன்னா ஆழ்வார்க்கால் எப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையான ஆசை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலை. கீழ்நிலையாசை, அடுத்து மேல்நிலையாசை, அடுத்து மேல்நிலையாசை, அடுத்து மேல்நிலையாசை, அடுத்து மேல்நிலையாசை. இப்ப ஆழ்வார்க்கு பெரியவர்களுக்கு காலம்னா மெது மெதுவா வளருதான். எப்படி வளருதுன்னா ஒரு விதை விதைக்கிறவனும், விதை வைக்கிறவ விதை விதைச்ச உடனே அது சின்ன, அது வெடிக்கிறது. முதல்ல விதை வெடிக்கிறது, வெடிச்ச உடனே சின்ன குருத்து வருது, குருத்து வெளில வருது. வெளில குருத்து வெளில வந்தோடனே அந்த குருத்து வளர்ந்து, குருத்து இருக்கு இல்லையா, அந்த குருத்து வளர்ந்து தண்டா மாறுறது, நெட்டு தண்டு வளருது, தண்டு மறந்து கிளையா மாறுறது. கீழே பெருகி உபக்கிளைகள் வருது, உபக்கிளை பிறந்த அது வந்து மெதுவா தளிர் தளிக்கிறது. உபக்கிளைகள் வந்தோடனே தளிர் வருது, தளிர் தளிக்கிறது, தளிர் தத்துவனே தளிர் இருந்து இலைகள் வெளில வருது, இலைகள் வெளில வந்தோடனே அடுத்தது அது காய்க்கிறது, காய்த்த உடனே அது பழுக்கிறது, பழுக்கிறது, பழுத்த உடனே அது பூக்கிறது, பூக்கொடனே அதுக்கப்புறம் மேல பழம் பழுக்கிறது. இத்தனை தூரம் ஒரு ஒரு செடிக்கு வளர்றதுக்கு இத்தனை பரிமாற்றங்கள் இருக்கு இல்லையா? இந்த பரிமாற்றங்கள் தான் ஆழ்வாருடைய காதல், பக்தி, அவா, வேட்கை. இந்த மாதிரி ஆழ்வாருக்கு வளர்த்துட்டு வந்திருக்கான். பின்னின்ற காதல், பேரவர் காதல், கடியவிக்கதோ காதல், மூன்று காதல் வளர்க்கிற ஆழ்வார். ஆச்சரியமான விஷயம், காதல், வேட்கை, அவா. அப்ப இது எப்படிதான் பரபக்தி, பரஜான, பரமபக்தி. முதல்ல ஏற்பட்டது பரபக்தி, அடுத்து ஏற்பட்டது அது வளர்ந்துட்டு, வளர்ந்த உடனே பரஜானம் வந்துட்டு, அதன் பிறகு பரமபக்தின்னு. இந்த மூணு நிலைகள் ஆழ்வார்க்கு. அதாவது கடைசி நிலை தான் பரமபக்தி, அதுதான் பிரளயம், பிரணயம், பிரணயம். அதீதமான காதல், இனிமே நம்மால் வாழ முடியாது என்கிற நிலவரத்தை சொல்லியா, அதைத்தான் அதீதமான காதல். அதைத்தான் கடைசியில் தெரிவிக்கிறார், இனி நான் போகலோட்டேன், ஒன்றும் பாயம் செய்யேன் என்னையே. அழுவார் கடைசியில் தெரிவிக்கிறார், தெரிவிக்கிறார். அப்பா, அப்ப அவரோட சேர்ந்துடையா, அப்ப காதல் அவருடைய பிரணயரசம் அதுவேதான் தண்ணீர்னு வச்சுக்கணும். நமக்கு தண்ணீர் இருக்கணும், அந்த காதல் தான் பிரணயரசம் தான் தண்ணீர். இப்ப காதல் என்றாருன்னா கனிந்து தானே இருக்கும், உருகித்தனர் காதல் தானே உருகித்தனே இருக்கும், கனிஞ்ச அதனால தான் தண்ணீர். மக்களை உறுப்பதும் அது தானே, அதனால தண்ணீர். அதனால அவா, அன்பு, வேட்கை, இதெல்லாம் ஆழ்வார உருகட்டும். இந்த உருகிய தண்ணீராலேயே நிரம்பியவர் ஆழ்வார்.
ஆழ்வார் ஒரு கடமை என்னது, காதல் என்கிற தண்ணீரால் உருகி போய் நிரம்பினார். ஆழ்வார் கடமை எதுனா தண்ணீராக இருக்குது, உருகியதுன்னா உருகி வந்த காதல், இது ஆழ்வார். தடயம் தான் தண்ணீராக இருக்கு இல்லையா, அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். தத்தி பிரபாவ தபதத்துவ பாவ பங்க சந்துச்சித பிரணயகார பிரசௌக பூர்ணதா, பக்தியின் கணம் சிறந்த பக்தி, அந்த சிறந்த பக்தி இது பக்தி பிரசவத்தை ஆயிடுச்சுன்னா பவத அற்புத ரொம்ப ஆச்சரியமான பாவ பந்தமா, ரொம்ப ஆச்சரியம்னா பெருமாளுக்கும் ஆழ்வார்க்கும் நிறைய பரிமாற்றம் ஏற்படுது. என்னன்னா ஒண்ணும் இல்லை, நாமே தெரிஞ்சுக்கோ சட்டு நின்று திடீர்னு ஒரு கதை வருதுன்னு வச்சுக்க, ஏதோ பரிமாற்றம் வருது இல்லையா, ஒரு கனவு வந்துருந்தா பரிமாற்றம் வந்துருக்கு இல்லையா, அதெல்லாம் வேண்டாம். நேர கோயிலுக்கு போறோம், நேர திருவேங்கட உணவை போய் சேவிக்கிறோம். சேவித்த உடனே கூட்டத்தை நெரிச்சு விடுத்துட்டு போறோம், 300 ரூபாய் டிக்கெட்டு ஏதோ டிக்கெட் வாங்கிட்டு போயிடும். நெரிச்சிட்டு போனே தூரத்தை திருடாழ்வார் தெரிஞ்சு போறச்சு ஒரு நல்ல சேவை சாய்ச்சு. நம்ம எட்டு இப்படி பேசுற மாதிரி வாயை திறந்த மாதிரி நமக்கு சேவை சாய்ச்சுதான் வச்சுக்கேன், அங்கேயே நின்றுட்டு இருப்போம். அவ சேரகண்டி சொல்லுவா, சொன்னா கூட நம்ம கிளம்ப மாட்டோம். ஐயோ அவர் பெருமாள் பேசுறாரு, எடுத்து பேசுறாரு, நமக்கு அந்த பாவம் வந்துருக்கு, அந்த பாவம் வந்துருக்குன்னு அவர் தான் காமிக்கிறாரு. வந்துட்டு வச்சுக்கணும், அந்த பரிமாற்றம் வந்துட்டு வந்த உடனே அவன் ஜரகணித்து தள்ளி விடுவான், தள்ளிட்டு திருப்பி வெளியே வந்துடும். வெளில வந்து விருப்பம் நேரம் போவோம், திருப்பி அதே திரும்பி 300 ரூபாய்க்கு ஏதோ ஏதோ உள்ளே போறோம். அந்த வைகுண்ட காமலுக்கு திருப்பி போய் சேவிக்கிறோம், திருப்பி அவர் ஏதோ ஒன்று காமிக்கிறார். காமிச்ச உடனே திருப்பி நம்மளால திருப்பி வர முடியல, சென்னைக்கு வர வேண்டாமா, இல்லை இல்லை பெருமாள் இது கொஞ்சம் கூப்பிடாம இருக்கு, கை எப்படி கூப்பிடாம இருக்கு, அதனால திருப்பி போறோம். இப்படியே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப நமக்கு என்ன பரிமாற்றம் ஏற்படுது, நமக்கு அந்த நிலை காட்டி கொடுக்கல, நமக்கு அந்த பாவம் இல்லை. இந்த பாவம் ஆழ்வார்க்கு வந்தபடியாலே அந்த பரிமாற்றங்கள் வந்துட்டே இருக்கும், நமக்கே வரணும் இல்லை, நம்ம கர்மத்தாலும் இதில் இல்லை, ஆழ்வார்க்கு இருந்தது இல்லையே. ஏன் சொல்லணும், அந்த நிலை நமக்கும் உண்டு, இதுதான் நமக்கும் பூமின்மிசை நன்கின்றன. நம்ம அந்த நிலையிலேயே பெருமாளை போய் சேவிச்சு வச்சுக்க, அங்கு இங்க கிளம்பக்கே ரிட்டர்ன் புக் பண்ணிட்டு தான் போறோம். இதுக்குள்ள அவர் சேவை கொடுத்தா அவருக்கு நன்மை, சேவை கொடுக்கலன்னா அடுத்ததான் பாத்துக்கலாம். அவ்வளவுதான், பண்ணிட்டு தான் போயிடும், இந்த நேரத்துக்கு வரணும் திருப்பி திரும்பிதான் அங்க சேவிச்சு வரணும்ன்றது காட்டணும், திரும்பி இந்த நேரத்துக்கு இங்க வரணும். அடுத்து இங்க ஏதோ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணிடுவோம் இல்லையா, அப்படி இருக்கிறது நமக்கு அந்த பரிமாற்றம் ஏற்படும் ஏற்படாது. ஆழ்வார் கண்ணு பகவானை தவிர மற்றொரு பரிமாற்றமே இல்லையே, மற்றொரு சிந்தனையே இல்லையே. சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவவிதானையே தந்ததா என்று கருவோம்னா, அதான் பரிமாற்றம் நமக்கு குறைவா இருக்கு, ஆனா பரிமாற்றம் வளர்ந்துச்சுன்னா அது கத்தனே தன்னடியேன்னா பக்தியா பெருகி பன்மடங்கு பெருகிறது. அந்த பெருகிறது தான் பரபக்தி, பரஜான பரமபக்தி. பரபக்தி தான் திருவிருத்தம் தொடங்கி திருவாயுமொழி 10, 9, 8 திருவாயுமொழி இருக்கு பரபக்தி நிலை. அடுத்து திருவிருத்தம், அடுத்து திருவாவளி 10, 9 திருவாவளி சூழ் விசம்பனவிகள் சூரிய முழக்கின் ஆழ்கரணத்தில் கைது பரஜான நிலை, பரமபக்தி நிலை தான் முடியே நான்முகனே முக்கண்ணனை, இந்த மூணு நிலை. ஆனா நமக்கு அந்த மூணு நிலை உண்டு, இந்த பரமபக்தி நிலை நமக்கு இங்க வரவே வராது, இவை கொண்டு பண்ணதான். ஆனா ஆழ்வார்க்கு, ஆழ்வார்ங்கிற ஜீவாத்மாவுக்கு இங்கேயே பகவான் காட்டி கொடுத்தார், ஆழ்வார்க்கு தான் மற்ற யாருக்கும் கிடைக்கல. ஏன்னா இந்த சூழ்விசு படங்கள் பார்த்து சீவை குண்டத்தை வர்ணிக்கிறார், அவர் சேவிக்காம பார்க்க முடியாது, சேவிக்கணும் ஆழ்வார் திருவிழா அங்க போயிருக்கணும். அங்க போயாச்சுன்னா நச்சப்புனராவத்துக்கு திருமுதல் கடையாளும் காப்பிடும் சொல்லி இருக்கு, இப்ப அவங்க போயிருக்காரா வந்திருக்காரா, அவர் போனா திரும்ப அப்ப பாட்டு பாடியிருக்காருன்னா போயிருக்காரு அர்த்தம், இப்ப போனா திருமலை சாத்திரம் சொல்லியிருக்கு, திரும்ப முடியாது திரும்ப முடியாது சாத்திரம் சொல்லியிருக்கு. அப்ப இவர் என்ன வருதுன்னா அந்த பரப்பு பரஞ்சார நிலையை இங்கேயே கொடுத்தான் ஆழ்வார், அந்த வரச்சான் நமக்கு கொடுக்க மாட்டான் கடமை தான். அந்த ஆழ்வார் இங்கே கொடுத்த இது சொல்றான், தத்தி பிரபாவ பவதத்துவ பாவ பந்த சந்துஷ பிரணயகார ரசௌக பண்ணதா, சாரதமமான பிரணயம் வளர்ந்த பக்தி. என்ன காதல் வேட்கை அவா அன்பு பிரணயகாரம், என்ன சொன்னா நவரசங்களோடு இருக்கு. நவரசங்கள் என்ன ரசம்னா ஆழ்வாருக்கு 9 ரசம் இருக்கு, வேதாத்த ரத்ன நிதி அர்ஜுன திவ்யதாமா, நவரத்ன சமூகத்தால் நினைந்ததாலும் ஆழ்வாருடைய அனுபவமே எப்படி நவரசங்களோடு புரியுதான். வேதார்த்த ரத்ன திவ்ய தாமான நவரசங்கள பக்தி ரசம், பயாரசம், உயர்ந்த சாந்தி ரசம், வீரியம், ஆசியரசம், ஆசிரியர் சந்தோஷமா இருக்கும். ஒரு மாதிரி சில பார்த்து சில பேரை பார்த்து கேள்விப்படுறாங்க, இது ஆசியரசம் இருக்கு. இந்த சூர்பனையில பார்த்து வீர ஆசிரியர் வச்சு வச்சிருக்காரு வால்மீகி, சூர்பனகையும் ராமனையும் கட்டாயம் பண்ணி ஒரு ரசம், அதுதான் ஆசியரசம். அந்த ஆசிரியர் வீர ரௌத்ர ரசம், இந்த ரசம் 9 பேரும் பார்க்கப்படுறோம், 9 பாண்ட பார்க்கறோம்,
ஒன்பது மணி ரசம் இருக்கு ஆழ்வார்க்கு. அத்தனையும் கடலுக்கு சாமி எப்படின்னா கடல்ல தண்ணி இருக்கு. ஆழ்வாருக்கு பரிமாற்றங்களால வளர்க்கப்பட்ட காதல் வேட்கையே தண்ணீர். அந்த பிரணயமே தண்ணீர். அந்த தண்ணீரால கடல் நிரம்பியிருக்கு. அது மட்டும் இல்ல, கடல்ல நவரத்னங்கள் இருக்கு, ஆழ்வார்க்கு நவரசங்கள் இருக்கு. அங்க நவரத்னங்களுக்கு அவர் நவரத்னங்களுக்கு வேதார்த்த ரத்ன நிதி. வேதார்த்த ரத்ன நிதி ஏன்னா ரத்தம் குவியல் குவியா இருக்கு, பொற்குவியல் சொல்றோம். இது பொற்குவினா வேதார்த்தம் தான், வேதார்த்தத்தின் பொருள் தானே உள்ள இருக்குது. அங்க இருக்கிற ரத்தம் ஆழ்வார் ரத்னம் இருக்குன்னா சாந்தோக்தி உபனிஷன் ஒரு கருத்து, பிருகதாரண்ய உபனிஷன் ஒரு கருத்து, அது போல துவயோபனிஷன் ஒரு கருத்து, இதெல்லாம் எதுன வேதார்த்த ரத்ன நிதி. அங்க ரத்னம் மாணிக்க வைரம் வைடு, இங்க ரத்னம் வேதார்த்த ரத்னம். என்ன ரத்னம்? சாந்தோக உபனிஷன். சாந்தோக உபனிஷன் சாரம் தான் திருவாய்மொழி. அப்ப சாந்தோக உபனிஷன் சாரம் ரத்னம். அடுத்து பிருகதாரண உபநிஷத்து வேதார்த்த ரத்னதி அச்சுத திவ்யதாம. அச்சுதன் பகவான் சிவன் நாராயண் திவ்யதாம. ஆமா சமயம் சமயம் திவ்யதாம. இவனா அவனுடைய உயர்ந்த வாசஸ்தலமாக இருக்கும் கடல். கடல் தான் பெருமானுக்கு சைனிக்கக்கூடிய இடம். அதே போல நம்மாழ்வா இருக்குன்னா நம்ம அவர் கடல் தானே. இப்ப பகவான் எங்க தயக்கணும்? பகவான் எங்க தயக்கணும்? கடல் தானே பகவான் சைனிக்க கூடியிருக்கணும். இப்ப நம்மாழ்வார் எங்க கடல் தானே? இப்ப பகவான் எங்கடா நம்மாழ்வுக்கு பகவான் எப்போது சைனித்துக் கொண்டிருக்கிறார். என்ன மாதிரி ஒரு சைனித்துக் கொண்டிருக்காரு? என்ன சைனிக்கணும்னா ஆழ்வார் ஏன் கடல் சொன்னார்னா பெருமாள் கடல்ல வாசம் பண்ணிக்கிறான், சைனித்துக் கொடுக்கிறான். கடல்ல வாசம் சந்தேகம், கடல் எங்க பார்க்கறது மட்டும் தானே வாசி பண்றான்னா பகவான் பார்க்கறது மட்டும் இல்ல. இப்ப கூட நீங்க அறதையா பெருமாள் அங்க போயிருந்தா அங்கேயா காரணம்ல பெருமாள் உப்பு கடல் இருப்பாரான் தோணும். உப்பு கடல இருக்கார், எல்லா கடலும் இருக்கார். மனத்துள்ளாம் மாகரல் நீர் உள்ளாம் மலரால் தனத்துள்ளா அதுவா பாக்கணும். மனத்துள்ளாம் மாகரல் நீர் உள்ளாம் மலரால் தனத்துள்ளான் பாக்கணும். இது நான் மனத்துள்ளாம் ஆழ்வார மனத்திலே வசிக்கிறானா? அது போல மாகரல் நீர் உள்ளாம் எந்த கடல் நீரும் இருப்பான். ஒன்றதே காட்சியில கேட்கணும். கையால கடல் தண்ணியை இறைச்சுட்டான். எத்தனை நாள் சென்னாலும் இறைச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் சேர்க்கணும். ஒவ்வொரு கைப்பிடியா எடுத்து இந்த பக்கம் திருப்பி கைப்பிடி எடுத்து இருந்தார். என்னைக்கு சேவிக்கிறது? என்னைக்கு கடல் வச்சிருது? பெருமாள் பார்த்தார், அவர் முன்னாடி விட்டார். மனத்துள்ளான் மாகடல் நீர் உள்ளான், அதான் அதான் முன்னாடி வந்தோடனே அப்படியே சாதிச்சார். அவர் கீழே தரையில ஒண்ணுமே நல்லா தலைசீனா பெருமாள். எல்லா பெருமாள் ஆதிசேஷனா இருக்கும், இந்த பீடமா இருக்கும். இவர் பீடம் கூட கிடையாது, அப்படியே தரை கடந்தார். தரையிலே இருக்காரு. அதுதான் தலசேன பெருமான. தலசேன பெருமான் எதுக்கு பெருனா கீழே பேரவே கிடையாது, அப்படியே படுத்திருந்தாரு. இது சொன்ன மனத்துள்ளா பாபரன் நீர்லாம் அதான் தெரியாது. அப்ப இது அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பெருமாளும் இந்த நாச்சியாருக்கு மாப்பிள சாட்சி இருப்பான். நாச்சியார் தான் பெருமாள் சட்டக்கம் நாச்சியர் சாச்சிப்பா. பெருமாளம் தான் நாச்சியார் சட்டம் சார். நீங்க ஸ்ரீரங்க நாச்சியர் போனீங்க, ஆச்சியரங்க நாச்சியார் அங்க போனா ரங்கநாயக்கு ரங்கநாயக் சீரங்கநாதன் சடத்தை சாத்திருப்பான். நீங்க திருமாவுக்கு போயிட்டேன்னா அண்ணா சார். அது மாதிரி பெருமாளும் நாச்சியார் பட்டம் சாத்திருப்பான் அதாவது எல்லையற்ற கடல் நாடு. பூமானா ஒரு எல்லை குத்தது. அசீம பூமா, சீம பூமா அதாவது எல்லையற்ற கடல். விளங்கக்கூடிய நம்மாழ்வார் வாழட்டும் விளங்கட்டும் வாடி வாடி அசீம பூமா. புரிக்கத்தின பராங்குச பயோதினா பராங்குசர் என்கிற கடல், அந்த கடல் இது அசீம பூமா எல்லை தெரியாத கடல். ஆழ்வாருடைய பிரபாவத்தின் எல்லை எது கொண்டு தெரியாமல் இருக்கக்கூடியனா அது கடல். அந்த கடல் வாழட்டும் 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 என்று ஆழ்வார் என்கிற கடல் வாழட்டும். பக்தி பிரபாவ பவதத்வத பாவ பந்த சந்துச்சித பிரணயதார ரசூக பூர்ணக
வேதார்த்த ரத்ன நிதியச்சுத திவ்யகாம ஜீயா பராங்குசபயோதிகி அசீமகோமா. ஆழ்வார்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப ஆழ்வாரு பக்தி எப்படி படுத்தாருமா, அந்த முதல்ல கடல்ல என்ன பார்த்தோம், ஆழம் காண முடியாது, கரை காண முடியாது, கலக்க முடியாது, அதற்கு மேல ஆழ்வார் தாக்கத்தில் கம்பீரமா இருக்கும் இல்லையா. அதை கொண்டு இப்ப ஆழ்வார் கேட்க போனோம், அதான் தெரிவிக்கிறார். அது வாழ்த்துன்னு இந்த ஆழ்வாரு பக்தி எப்படின்னா, பெருமாள் எப்படி வளர்த்தானா, நவரசங்கள் ஆழ்வாருக்கு எல்லாரும் காட்டுகிறார். ஏன்னா கடல் பார்த்தோம் இல்லையா, ஆழ்வார் ஆழ்வாரை ஆழம் காண முடியாது, ஆழ்வாருடைய காதலுக்கு ஆழம் காண முடியுமா, காண முடியாது. ஏன்னா காற்றும் கனியும் கட்டியிட பண்ட பெருங்காதலுக்கு பத்துமை நூறு வரம்பில்லையே. அதான் இரண்டாம்பத்து ஆரம்பத்தில் வாயும் திரையகுலம் காணல் மடனாரா யாயும் அமரடம் செஞ்சதன்னி துஞ்சாய நோயும் கையளவையும் நீதூர எம்மே போல் நீயும் திருமாலா நெஞ்சம் கொற்பட்டாய். அந்த கொக்க கட்டினார், நீ வெறுத்து போயிட்டியா, என்ன போல உன்னையும் வச்சுட்டானா. இந்த நிலை வருமானதான் வரை வரை நூல் வரம்பு, அவரு பக்திக்கு நூல் வரம்பு இருக்கன்னா இல்லையே, என்ன பேசுறாங்க. ஏன்னா பக்தர் நினைச்சுக்கணும், பித்தனை போல பேசணும், கம்பராக நான் பித்தன் நினைச்சுக்கணும், பித்தன பைத்தியம் பக்தர் ஆழ்வாடு பக்தி அடிப்பட்டு. ஏன்னா நூல் வரம்பு இல்லை, இந்த நூலை பிடிச்சி இப்படி போவார்னா இல்லையே சுவாமி, அவருக்கு நூல் வரம்பு இல்லை, ஆழமே தெரியல, அத்தனை ஆழம், ஆழம் காண முடியாத பக்தி. ரொம்ப தண்ணீர் கூடி வரனா, ஏன் ஆழ்வாருடைய பெருமை தெரியனா, ஆழ்வார் பெருமைக்கு போக வேண்டாம், ஒரு சின்ன கதையை பார்க்கணும், ஆழ்வார் பெருமைக்கே போக வேண்டாம். ஏன் சொல்லணும், ஆழ்வார் அத்தனை பக்தி இருக்குமானா, ஒரே ஒரு சின்ன கதை திருக்குறுகூர் விஜயசத்துல சொல்லிருக்கேன். இங்கதான் ஆழ்வார்த்திலே பக்கத்துல ஒரு ரிஷு உட்கார்ந்துருக்கார், விஜயசத்து பக்கத்துல ரிஷு உட்கார்ந்துருக்கார். அவர் பக்கத்துல எப்போதும் ஒரு நாய் படுத்துட்டே இருக்கும், நாய் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கும். அது என்ன பண்ண, தினப்படி என்ன பண்ணா, இந்த தாமிரவரின் ஆற்றை ஆற்றை கடந்து அக்கறைக்கு போகும். போயிட்டு அக்கறையில ஆழ்வார்த்திரையில அவ்வளவு வந்து 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 சாப்பிடுவாரு இல்லையா, சீ வைஷ்ணவம் சாப்பிடுவேல, அந்த சாப்பிட்ட மிச்சில சாப்பிட்டுட்டு இலையெல்லாம் சாப்பிட்டு போடுறது இல்லையா, இலையெல்லாம் சாப்பிட்டு போடுறது இல்லையா, சாப்பிட்டு போட்டு அந்த இலையில இருக்கிற மிச்சம் தான் சாப்பிடும். சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து இந்த யோகி பக்கத்துல வந்து படுத்துக்கணும். இந்த யோகி இது நிச்சயமா நடந்திருக்கு, தினப்படி நடந்துருக்கு, ரொம்ப நாள் எல்லாரையும் சாப்பிட்டு திரும்ப வரைஞ்ச ஒரு நாள் காய்ச்சி நித்தியம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கே, ஒரு நாள் வந்துட்டு இருக்கே தாமர ஆற்ற கண்ணு வந்து நாய் கறக்கணும். நாய் இந்த தாமிர வர்ண ஆற்றை கடந்து அந்த பக்கம் அழுவா திரு பக்கம் திருநகரை பக்கம் போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீவைக்குமார் சாப்பிட்ட மிச்சம் போடுறாரு அந்த இலை, அந்த இலையில இருக்கிற சுதாத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு திருப்பி தாமிர வர்ண ஆற்றை கடந்து இந்த யோகி பக்கத்து படுத்துக்கிறது நிச்சய நேரம். இது வருது இந்த வாடி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கடைசி வாடி என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கிருந்து திருப்பி சாப்பிட்டு திருப்பி வரச்சு பார்த்துட்டு இருக்காரு இந்த யோகி, வெள்ளம் வந்துடுச்சு தாமிர வரணும், வெள்ளம் வந்துட்டு வெள்ளம் வந்ததுன்னா வெள்ளத்தை அடிச்சுன்னு போடுது, அடிச்சுன்னு போடுது, அடிச்சுன்னு போடுது, இதுல தானம் போடுது, அந்த யோகி சொல்லிவிட்டு நேரம் தீவை கொண்டு போடுது. இந்த யோகி பாக்குறாரு, யோகி பார்த்துட்டு என்னவா பண்ற, இன்னும் போயிட்டு போயிட்டு இருக்கேன், போயிட்டு போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் சொல்லலையே, மோட்சம் கிடைக்கல, அந்த நாய்க்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கலையா, இந்த நாய்க்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கலையா. அப்ப ஒரு ஒரு ஸ்லோகத்தை சொல்றார், வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கை வலிந்தாய், வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தால் அந்த நாயோடு இந்த சேஷ்டம் அளித்தால் பதிதோ பெருமாள் மகுரத்தாய்க்கும் வண்ணம் கை சொல்லவல்ல நான தமிழ் கடலே. இதை யார சொல்றாருன்னு பார்க்கணும், பொழிந்தறிந்த பிரான சொல்லல, ஆதிப்பிரான சொல்லல, அந்த யோகி யாரும் சொல்லிக்கணும், மோட்சம் கொடுக்கிறார்கள் பார்த்தோம், தாவிரால் இன்பவியல் தேவியே அவர் பொன்னெடுவேன் மோட்சம் கொடுக்கிறார், பொழிந்தறிந்த பிறகு தானே கொடுக்கணும், அல்லது இது இவர் ஆதிப்பிரான் கொடுக்கணும், அதற்கு அவரை பிரார்த்திக்கிறார், வாய்க்கும் குறுகை வீதியிலே வாய்க்கும் குறுகை திருவீதியில் எச்சலை வாழ் கொண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய் அப்படின்னு யார கேட்கிறாரு, ஆழ்வார கேட்கிறார். இது பெருமாள் கட்ட வாக்கு உண்டு, வாய்க்கும் வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சலை வாழ் கொண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய், அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ பழுதோ பெருமாள் மகுடத்தாய்க்கும் வண்ணம் கவி சொல்ல வல்ல ஞான தமிழ் கடலே. பெருமாள் மகுடம் தாய்க்கு வண்ணம் கவி சொல்ல வந்த ஞான தமிழ் ரொம்ப ஆச்சரியமா கேக்குற, என்ன கேருனா, வாழ்க்கும் குறுகை திருவீதி திருக்குறுகுரு ஆழ்வார் திருநெல் வீதியில கிடைக்கிற அவ எச்சில காத்து வந்திருக்கான் ஒரு நாய், அதுக்குன்னா தெரியும், சனாதி பணம் தெரியுமா, இது உபாயம் இது உபயம் தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாம இருக்க செய்யும் அந்த நாயோடு இந்த பேச்சும் பேச்சும் இடம் எடுத்தால் பழுதோ, அந்த நாயோடு இந்த பேய் இருக்கிறேன் யார் சொல்றாரு, ஒரு யோகி சொல்லிக்கிறார்,
அவருக்கு எத்தனை ஞானம் இருக்கு, எத்தனை நிலை இருக்கு. ஒரு பரமத்துக்கு ஒரு நாய் போட்டு அது பாக்குறாருனாலே எத்தனை ஞானம் இருக்கும். அத்தனை ஞானம் இருக்கக்கூடிய எனக்கு இருக்கா தான் செய்து இருக்காரு. அந்த நாய் இப்ப நாய் வந்துட்டியா பேய் வந்துட்டினா இந்த பேய் மாட்டாங்க. ஏன்னா நாய்க்கு பலவந்து வச்சுட்டோம். இந்த பேய் கிடைக்கல, இந்த பேய்க்கு இடம் படுதோ அந்த நாய்க்கு பேய் பக்கத்துல ஒரு இடம் இல்லாம விடுமா? அந்த நாயோட சம்பந்தம் நான் பெற்றிருக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால சீவைத்துவ சம்பந்தம் இருக்கணும். அந்த இவர் என்ன கேனா நாய்க்கும் குருதை நாய்க்கும் பரமதளத்தாய் அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் படுதோ அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், அந்த நாயோடு சம்பந்தம் எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்ற சொன்னாங்க. இல்லையே சொன்னா பார்க்கல இல்லையே. இந்த பாட திரும்பி பாருங்க. நாய்க்கும் பரமதளித்தாய் அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தான். நாயோடுன்னு என்ன அர்த்தம்? அதனோடு நானும் தான் இருக்கேன். அப்ப நானும் தான் அதனுடைய சம்பந்தம் நான் பெற்றிருக்கேன். அதனுடைய சம்பந்தம் என்ன ஆச்சுமா? நாய் சம்பந்தம் கிடைச்சாலே மோசமாயிருக்கு. ஆனா அந்த நாய் திருக்குறுக்கூர் நாயா இருக்கணும். அந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ பெருக்க பெருதோ. அப்ப நாய் சம்பந்தம் பொண்ணு கேட்கல. இதை கேட்கறது யார் நம்மாருங்கிற அந்த பழுதோ மகுரம் பெருமாள் மருதம் மகுரம் தாய்க்கு மன்னம். பெருமாள் மகுரம் தாய்க்கு மன்னம். இந்த கவி சொன்ன வல்ல தான தமிழ்கிற பெருமாள் மகுரம் தாய்க்குன்னா ஆழ்வார் சாதனம் பண்ண பெருமாள் தலை ஆழ்வாரம் ஸ்ரீ ஆழ்வாரம். தென்னா தனால சொன்னால் விரோதி மீது ஆகினும் சொல்லுவன் கேள்வினோ என்னாவின் இன்கவியான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். தென்னா தனாவென்று வந்து முறல் திருவேங்கரத்து என்னான என்னப்பன் எம்பெருமான் உடனாவே ஆழ்வார் பாசுரா பாடுறார் பாடுறானே அப்படியே ஆடிந்து பாரா. எத்தனை தூரம் ஆடுனா அப்படி ஆடி 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 பண்ணிடுவான். ஏன்னா பத்து உயர்த்தா ஒரு விஷயம் இருக்க. ஏன்னா நாமளே ஒரு பாட்டை கேட்ட வச்சுக்க பத்து நிமிஷம் கேட்போம், பதினஞ்சு நிமிஷம் கேட்போம், இருபது நிமிஷம் கேட்போம். அதுக்கு மேலாம் பேரெல்லாம் நமக்குலாம் கேட்க முடியாது. ஆனா ஆழ்வார் பாட்டு கேட்கறோம்னா எத்தனை கேட்ட கேட்டு கேட்டலாம் திருப்பி பாடு திருப்பி வந்து கேட்டு ஆதாரவானவர்கள் செய் புதிய சொல்லு கேட்டு கேட்டு ஆறார். இந்த கேட்டு திருப்தி ஏற்படுத்து சுவாமி போதும் அப்படிங்கிற கேட்டு ஆறார். கேட்டு ஆறாங்கன்னா இத கேட்க 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 ஆறா போறும் அல்ல. திருப்பி சொல்லு திருப்பி சொல்லு திருப்பி சொல்லு திருப்பினா என்னது? மறுபடியும் திருவாகிய உயர்வர வீரம் தொடங்கல. இது கேட்டு ஆறாறாங்கள் பத்தாம்பத்துல திருப்பி உயர்வர வீரத்து அப்படின்னு சொல்லல. அந்த பதிகத்தை மட்டும் சொல்லு அப்படின்னா இன்னும் பின்னாடி தவிர இதே கேட்டு முடிக்கல. இன்னும் பின்னாடி இருக்கிறது எங்க கேட்டு முடிக்கிறது? கேட்டு ஆறாறுவானவர்கள் செவிக்கிறது திருப்பி சொல்றாங்கன்னா இந்த மகுடம் தாய்க்கும் வண்ணம்னா ஆச்சரியமான விஷயம். பகவான் எல்லாருக்கும் கேட்டுக்கான் கீதை தாண்டா மன்னம் பிரயோஜனமே இல்லை. ஆனா எங்க பகவான் பாத்திரத்தை கேட்டாலும் தனித்துதான் கேட்டுதான் பிராட்டியோட கேட்கல. ராமாயணம் கேட்டாலும் அப்ப சீத்தை இருந்தால லவகுஷர்கள் வந்தா அவ பாட்டு தானம் பண்ணிட்டு இருந்தார். தானம் பண்ணிருந்தார் தானம் பண்ணிருக்கச்சே சீத்தை கூட இருந்ததா தெரியவே இல்லை. சீத்தை கூட இருந்திருக்கல இருந்த இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு? ஓ இவ யாருடைய பிள்ளைன்னு கேட்டதுக்கப்புறம் அதுக்குள்ள சீத்தை அழிச்சு வாக்கணும்னே அது ஏண்டா வந்தன்னு போயிட்டு வந்த உடனே அன்னைக்கே அவள் பூமியில கலந்து போயிட்டான். அந்த சரித்திரம் வந்துருக்கும். அது இருக்கச்சு ராமாயணம் கேட்கச்சே தனியா தான் கேட்டிருக்கான். அங்க மகுடம் தாய்க்க மாட்டான் இல்லை. நான் தொடர் தட்டுறதுக்கு ஆதரத்தா தான் வரும். அப்ப தட்டுறதுக்கு ஆள் இல்லை. இப்ப மகுடம் தாய்க்கலாங்க என்ன விழுந்தாரு தான் சீதை இல்லை இல்லை இல்லைன்னு கொத்தவர் இருந்தார். வருத்தப்படுத்தும் போது இல்ல அங்க ஆடிட்டு கட்சே தர்பாரத்தை இறங்கி கிட்டுட்டார். கூட்டத்தோடு கூட வந்து கேட்டுருக்காரு கேட்டு கட்சே. அப்ப தனக்கு தனி கேள்வி இருக்கிறபடியாக தான் கூட்ட வேணும்னு பிரார்த்திக்கிறார். கூட்டத்தோடு வந்துட்டார். தனியா இருந்ததுன்னா கூட்டத்தோடு வந்துட்டாரா? அதே ஆழ்வார் பார்க்கணும் அப்படி இல்லை. அது உங்களை தான் பார்க்கணும். கீதையை கொடுத்தார். கொடுத்த உடனே தர்மபுத்திரர் போய் கேட்க சொன்னாரு சகஸ்தானத்தை சுட்டுக்கார் போய் கேளு கேளுன்னு. அப்ப இருந்து இவர் கண்ணனுக்கு எழுத்தாவே சொன்னார். சகஸ்தானத்தை எழுத்தாவது வந்து ஒரே நாம சகஸ்தானமா இருந்தான் சுட்டுக்காரையா சொல்லிட்டு கட்சி பக்கத்துல ஏ பீஷ்மர் கொஞ்ச நேரம் இருக்கு நம்ம இருக்கணும் ஐஷ்ணு ரெண்டு பேரும் சேர்த்து கேட்கிறோம். ரெண்டு பேரும் சேர்த்துக்காருன்னா ஐஷ்ணு இந்த மாதிரி இல்லையே. இவர் தனித்துதான் கேட்டுக்காரு. அதனால அங்க சந்தோஷமே இல்லை. மகுடம் சாயல மகுடம் சாயல. ஆனா இங்க ஆழ்வார் சொல்லிட்டார் முதலே நான் பேசிட்டுக்கேன் நான் பாத்திரம் பாட போறேன். அங்க பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. ராமாயணத்தை பண்ண மாதிரி பண்ணப்படாது. அதே போல இந்த சகஸ்தவத்தை பண்ணாலும் பண்ணப்படாது. என்ன பண்ணா இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தாவும் இப்பே உலக இன்பம் பயக்க இருதிடம் வீட்டிருந்து ஆழ்த்திட்ட எங்கள் பிறான் அன்பு தமந்து விலகுண்டு அறிவு நிகழ்ச்சி திருவாரங்களை அன்பு தமந்த வலிந்து கைதுடன் ஆகும் போலோ ஆச்சரியமான பதம்.
இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இப்பேருடனே இன்பம் பயக்கணும். பக்கத்து இந்த பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார், இந்த பக்கம் பூதேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார், அது பாடிந்துக்கார். என்னவா பாடுறார் பெருமா பார்த்து ஸ்ரீதேவி சொல்ற, என்னவா நான் பார்த்து அவருக்கு திட்டித்தேன், என் திட்டியே அவருக்கே சந்தேகம் வந்து, என் திட்டி இவ்வளவு பண்ணுமாங்க, பகவானுக்கு சந்தேகம் வந்து, என் திட்டி இத்தனை பண்ணுமா இத்தனை பண்ணுமா, நான் பார்த்து திட்டி ஆழ்வார் அந்த வியக்திய என்னவா பாடுற, யாராவது கேட்டிருக்கிய என்னவா பாடுற என்னவா பாடுற பாடு பாரு நாச்சியாரே பாரு பாரு. இவன் என்ன சொன்னான், சரி பாக்குறேன் பாக்குறது சொன்னான், எங்கிட்ட நீங்க பேசிட்டு பாட்டை விட்டுடாதீங்க பாட்டை பாடணும். அப்பன்னா எத்தனதும் இவராது பாட்டை விடுறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்க நாச்சி மாதிரி இருக்கா, அந்த ஆழ்வார் பாக்குறதுலயே புரியா இருந்துருக்கா. இந்த பக்கம் திருப்பி பாக்குறேன், இந்த குருதேவி நாச்சியார் நீலாதேவி நாச்சியார் அங்க சொன்னது போற இங்க பாக்காத பாட்டை பாரு ஆழ்வார் பாட்டை அத்தனதும் ஆழ்வார் பாட்டை இன்பம் பயக்க எழில் மலர் மாதரம் தாரும் இவ்வேறுலக இன்பம் பழக்கங்கள் அதான் பெருமாள் மகுடம் சாய்க்கும் வண்ணம் அந்த பெருமாள். நானே ஒண்ணு இல்லை ஒண்ணு வேண்டாம், பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் இருக்கா இல்லையா, நம்ம போய் ஒரு சங்கீ ஒரு சங்கீத கச்சேரி ஒன்று பண்ணோம், ரொம்ப பெரிய வித்வான் போய் பண்ணார், அவர் பெரிய ராஜாவா இருந்தது, அவர் ஏதாவது இறங்கி வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பார். மந்திரியார் யாராவது அவருக்கு ஏதாவது சம்மானம் கொடுக்கல இல்லை, இவர் எவ்வளோ பெரிய ராஜா, ராஜாக்கெல்லாம் ராஜா ராஜாவாம் சந்தேஷாம் ராஜா, எப்படி ரங்கராஜா அப்படி இருக்கிற ரங்கராஜா என்ன பண்ணணும், ஆழ்வாரா எனக்கு பிரம்மாவே மறந்துருக்காரு இதுன்னு தெரிய பார்த்தா சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா. ஆழ்வார் பாத்திரம் கிடைக்குமா கிடைக்குமானே, 21 நாட்கள் ஒரு உத்தவத்தை பண்றான் தன்னுடைய உத்தவம், மற்றதெல்லாம் இருக்கு 21 நாட்கள் வேற எதுக்கும் அதுக்கு உத்தவமே இல்லை, அந்த உத்தவம் என்னன்னா பரமாவது இருக்கா இது இருக்கா ஒண்ணும் கிடையாது, நேரம் திருமகமணிகளுக்கு வந்து உட்காருது ஆழ்வார் சீசுக்கு சாதார நல்லா இன்ப பயக்க இன்ப வகை கேட்டுட்டே இருக்கிறது, இதுதான் சோமம் நான் இப்போ இதுதான் உண்மையான உத்தவம் பகவானுக்கு, மற்றதெல்லாம் அவருக்கு என்ன பராதவம், ஏன்னா அவருக்கு இன்னும் திருப்தியே அடையல என்னன்னா அவருக்கு அவாப்த சமஸ்த காமன்னு பேரு இல்லைன்னு தருங்க சுவாமி, அவாப்த சமஸ்தகம்னா எல்லா ஆசைகளையும் பூர்த்தி அடைஞ்சு வச்சு எல்லா ஆசைகளையும் பூர்த்தி அடைஞ்சு வச்சு இல்லை எல்லா ஆசைகளும் இல்லை சுவாமி, ஆழ்வாரம் பாசனத்தை கேட்டு பூர்த்தி அடைஞ்சிட்டு சொல்ல சொல்ல வர அப்ப குறை இருக்கு பெருமாட்டையும் குறை இருக்கு, என்ன பாத்தீங்கன்னா ஆழ்வார் பாசனம் கேட்டு பூர்த்தி இல்லவே அவாப்த சமஸ்தகம் தொழுத்து எதுக்கு சொல்ல வேண்டுங்க, அத்தனை தூரம் ஆழ்வார் பாட்டுல கேட்கிறாங்க தான் இப்ப அத்தனை தூரம் வந்துட்டாரியா, அப்ப ஆழ்வார் ரெண்டு பேரும் சேர்ந்துடா, வடிவரை இல்லா அனர்மகள் மற்ற நிலவர்கள் பிடித்த மெல்லடியை குருவினையிலும் பிடிக்கடியில் இருந்தால் கூடுதல் வருதாக செய்கிறார்கள், முதல் பாட்டை பாடுறார் ரெண்டாம் பாட்டை பாடுறார் கையை தட்டார், மூணாம் பாட்டை பாடுறார் தட்டார், அத்தனை மஞ்சு கலையா, அப்ப 1000 பாட்டை விட கேட்க எப்பவுமே சொல்றத விட கேட்கறத ரொம்ப திருப்தியா கேட்கலாம், அதான் செய்யும் கிரிசைகள் கேளீரோ அந்தாலத்துல இல்லையா, சொல்றத விட கேட்கறது ரொம்ப திருப்தியா கிடைக்கும், ஏன்னா சொல்றது எத்தனை கஷ்டம் அன்னைக்கு பார்த்து வரணுமானும் 100 பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, 100 பாக்குறேன்னா வர்ற வயல ஏதோ வம்பு தும்பு ஏதோ ஒன்று வந்துட்டு இதுவே போறோம் வம்புக்கு, இது ஒன்றுனால 50 போயிடும், 50 போய் 100னா அவன் வியாக்கியானத்துல இருக்கிற 100 இல்ல, வியாக்கியானத்துல இருக்கிறது ஒரு 25% தான், அடியில பத்தோட அது 100, வியாக்கியான 25% பார்த்து வந்திருக்கேன் அது அறுபது பத்து 100 100 வந்தா இன்னைக்கு பயமுத்துல ஏதோ ஒன்று வந்துருந்து மதுல 50 போயிடும், 50 போய் நீங்க வந்து வந்து உட்காந்து ஒண்ணு முதல்ல இங்க பார்த்துட்டு கூட பார்த்தோன்னே ஒரு 20 போயிடும், எங்கேயும் வரலா இருக்கா வேலா இருக்கா வேலா இருக்கா அது 20 போயிடும், 20 போடனே அடுத்த 20 அதுதான் ஆயிடுச்சு வந்து முக்காமல் ஒன்னே கிராம் பண்ணாலும் அடுத்த 1 கிராம் பண்ணால் அது இன்னும் எடுத்த விஷயத்துக்கு வராத எங்கேயோ போயிட்டு இருக்கணும் எங்கேயோ பண்ணணும், அப்ப என்ன ஆகுனா ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கும் இல்லாத தடமாலும் இல்லை வாய் ஏதாவது பழப்பட்டுமானோ கடைசி ஏதோ ஏதோ சொல்லணும் சொல்லுவேன் 25 இருக்கிறது 12 போயிடும், 12 உங்ககிட்ட சொல்றேன்னா நீங்க இன்னும் கலந்துருச்சே சில ஆற்றுக்கு போச்சே 10 போயிடும், ஆற்றுக்குள்ள 2 தான் நிற்கும், என் கட்டம் உங்களுக்கு வர வேண்டாமா அதே கட்டம் உங்களுக்கு வரணும் இல்லை எதுக்கு சொல்ல வேண்டாம், அப்ப கேட்கறது தான் இத்தனை தூரம் சுலபம், சொல்றது இல்லைன்னா இத்தனை பிரபா பிடிக்கும், 2 மணி நேரம் பேசணும்னா 4 மணி நேரம் பார்க்க தான் முடியாது, பார்க்கறது மட்டும் இல்ல எங்கெங்க எந்தெந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணாதான் புதுசா சொல்றது இல்ல ஏற்கனவே சொல்லினதுக்குள்ள நம்ம என்ன காரணம் புதுசா ஒண்ணும் கிடையாது நல்லா ஞாபகம், ஓ சாங் புதுசா சொல்லப்பட புதுசா கண்டுபிடிச்சு சொல்லப்பட வேண்டாம், நம்முடைய சம்பிரதாயத்தை கண்டுபிடிச்சிருந்த அவர் கொடுத்திருக்கார் அந்த கொடுத்த பிக்ஷையை மறுபடியும் திருப்பி சொல்றதுதான் இது சொல்ல வேண்டாம், அச்சல் அதுதான் செல்வத்துள் செல்லும் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலைமை திருவள்ளுவர் சொன்னார், கேட்கறத விட பெரிய சொல்ல கிடையாது, அப்படி விட கேட்டான் ஏன் பகவான் அதான் கிடையாது
கேட்டு ஆதார் ஆனவர்கள் செவிக்கிறதான் பெருமாள் மகுடம் சாய்க்கும் வண்ணம் கவி சொல்ல வந்த ஞான தமிழ்களே தான் பெருமாளையார் அந்த அளவிற்கு கவி பாடுறார் யானாய் பெருமாள் கவி பாடுற யானாய் தன்னை ஏற்கும் பெரும்புகள் வானவரையிட்ட கண்ணன் தனக்குனர் அழகுற பெருமாள பாடம் ஆந்தாண்டர் கவி நான் அந்தாண்டர் ஆழ்வார் தன்னை கவி முனி ரிஷின்னு சொல்லிக்கிற எப்படி சொல்லுவாங்கன்னா அச்சவன் ஆஹா ரொம்ப நல்லா சொல்ல இப்ப ஏற்பட்ட பக்தி இவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பெருமாள் பாக்குறாங்க டாக்டர்ச்சே இது ஏன் சொல்றேன்னா இந்த நிலையெல்லாம் நாமே புரியாசிரப்பட்டு தெரிவிக்கிறார் இப்ப நாம ஆழ்வார்க்கு பக்தி இருக்க சமயம் ஆழ்வார்க்கு அனுகிரகம் பண்ணிக்கிற சமயம் அந்த எனக்கு அனுகிரகம் எனக்கு கிடைக்குமா ஆழ்வார் புரிய மட்டும் தான் மயர்வாரா மதிய நல்லா அருள கட்டணும் பெருமாள் கொடுத்தார் எனக்கெல்லாம் கொடுக்கலையே சமயம் எனக்கு அந்த மாதிரி கிடைக்குமா கிடைக்குமா நான் பராதரப்பட்டு ஒத்துக்கல ஆழ்வார் எந்த நிலையில அதே நம்பி நமக்கு உண்டு என்னவா சுவாமி கிடைக்கும் எனக்கு அந்த ஒரு மாதிரி பக்தி இல்லை நான் உள்ளுக்கு நான் எனக்கே தெரியாது ஒன்றரை மாதம் ஆச்சு இன்னைக்கு தான் நாலு ஆறு பட்டாச்சு இதுக்கு நடுவில் என்ன பண்ணோம் பண்ணணும் பண்ணணும் பண்ண பிரயத்தனம் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா பிரயத்தனம் என்னாச்சு முடிவு வந்து கிடைக்கலையே ஆனா இன்னைக்கு தானே கிடைச்சிருக்கேன் இன்னொரு கால் மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அரை மணி நேரம் ஆயிட்டு தீந்து போச்சு அது திருப்பி எப்பவும் தெரியல ஆனா இந்த மாதிரி ஆழ்வார் இல்லையிலேயே சொன்னேன் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊடி ஊடி தரும் அப்பொழுது கப்பொழுது ஆறாவது அதனால ஆழ்வார் கிடைக்கும் எங்களுக்கு கிடைக்காது நம்ம பராதரத்தில் இருக்கணும் இல்லை இல்லை மூக்கம் உண்டு என்னவா கிடைக்கணும் நற்கண்டு கிரங்கம் தேனு தேன்கண் தோற்கண்டுக்கும் இறங்குமா போலேனர் நற்கண்டு கிரங்கம் தேனு தோற்கண்டுக்கும் இறங்குமா போலேனர் அந்த காலத்துல பசுமாரெல்லாம் பசுமாரத்துக்கு என்ன பண்ண கண்ணுக்குட்டி கொடி போட்டுதான் அது என்ன பண்ணலாம் பாதி பால் முதல்ல சாப்பிடும் சாப்பிட்டு முடிச்சதுக்கும் அப்படிதான் பண்ணணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு என்ன பண்ணா அதுக்கப்புறம் அதை எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் பாலை கறப்பா இப்பெல்லாம் கறந்த பாலா என்ன தெரியாது எல்லாம் பாக்கெட் வந்துச்சு பாலானே தெரியாது சொல்ல அது என்ன வருது ஏது வருது ரோடு பண்ணோம் பெருமாளுக்கு தான் தெரிஞ்சோம் பெருமாளுக்கு எதாவது எல்லாமே எல்லாம் பண்ணிட்டு சொல்ல வந்தா அப்ப அந்த பசுமாட்டுக்கு கறக்குனாலே கண்ணுக்குட்டி காட்சா அது கறக்க ஆரம்பிக்கும் அதை பார்த்தா அதுக்கு ஒரு ஆர்த்தி ஏற்படுது அதுக்கப்புறம் தான் பாலையை பறக்கிறது அப்படிங்கிறது கண்ணுக்குட்டியை போல ஆழ்வார் பசுமாட்டை போல பகவான் அந்த கண்ணுக்குட்டியான ஆழ்வாரை பார்த்தோடனே பெருமாள் பாலை திறந்துடுறார் என்ன திறந்துடுறார் அவருக்கு கிருபையை பண்ணிடுறார் நாங்க கண்ணுக்குட்டி இல்லையே சுவாமி நான் கண்ணுக்குட்டிய ஆழ்வார் கண்ணுக்குட்டி வாசம்னா நான் கண்ணுக்குட்டி இல்லையே அதுக்குதான் நீங்க கண்ணுக்குட்டி ஆகணும்னு நான் சொல்லியிருக்கேன் பராசபத்தை அதான் முடியலையே நீ ஒண்ணும் இல்லை கஷ்டமில்லை இந்த கண்ணுக்குட்டி போயிட்டு என்ன பண்றாரு அதுக்கு என்ன வெக்கையை போட்டு மேல தோலை சுத்துறாருமா மேல தோலை சுத்தினா தோலை சுத்திட்டு அந்த அந்த பசுமாட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நிக்க வைக்கிறா நிக்க வச்சுன்னாரு ஓ நிஜம் கண்ணுக்குட்டி வந்து தன்னடியே பாலை திறக்கிறது உண்மையா நிஜம் கண்ணுக்குட்டி இல்ல அது பொய் கண்ணுக்குட்டி ஆனா நிஜம் கண்ணுக்குட்டி முன்னாடி சாப்பிட்டு இருந்தது ஆனா இப்ப என்ன பண்ணா நிஜம் கண்ணுடைய ஸ்நானம் போன முடியாதே அந்த பொய்க்கு நிஜம் கண்ணுக்குட்டிய தோலை மட்டும் எடுத்துட்டோம் தோலை மட்டும் எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்க கூட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு வெக்கையில போட்டு அந்த வெக்கையுக்கு மேல தோலை சுத்தியாச்சு சுத்திட்டு நிஜம் கண்ணுக்குட்டியா மாறி பெருவா அந்த யாரு கண்ணுக்குட்டியுடைய தாய் பசுகிட்ட காமிச்சோம் காமிச்சோன்னு ஓ நிஜமான கண்ணுக்குட்டி வந்திருக்கு பாலத்தரமும் திறந்துருக்கு அதே போல நான் எல்லாம் பொய் கண்ணுக்குட்டி நிஜமான கண்ணுக்குட்டி எது ஆழ்வார் அந்த ஆழ்வார் பண்ணின பிரபந்தம் தான் திருவாரூரில் தான் தோல் அந்த தோலை எடுத்து நம்ம போட்டிக்கணும் போட்டுட்டாச்சுன்னு வச்சுக்கேன் அங்க முன்னாடி பெருமாள் முன்னாடி பசு பெருமாள் பசு அந்த பசுக்கு பண்ண நம்ம போயிட்டுனா ஓ ஆழ்வாரா வந்து சார் இவா வரல என்ன சொல்லி நான் தான் சொல்றேன்னா அவர் யார் சொல்றா என்ன சொல்றா பார்க்கவே மாட்டார் சப்தம் ஆழ்வார் கொடுத்தது உயார் வரா உயர் தலா உடையவன் எவரவன் அயர் வரா மதிகள மரணம் எவரவன் அயர் ஒரு அமரர்கள் அதிபதி எவரவன் யாராவது சொன்னாரே சொல்லுது எடி என்பனே இந்த ஆழ்வார் தான் பேசுகிறார் ஆழ்வாரா பேசுறது பூர்த்தி ஆட்சியவாரே கூட்டுது பக்கத்து வந்து உட்கார்ந்து வரி 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 முன்கொண்டு ஆழ்வார் பேசுறார் ஆழ்வார் பேசுறார் அவர் பரவத்தை போயிட்டாரு சொல்லி இங்கே இருக்கார் இங்கே இருக்கார் வேஷித்து இருக்காரு ஒண்ணுமில்ல தோல் கொண்டு குட்டியா இருக்கோம் நாம பேசிட்டுக்கோம் நம்ம வேஷித்துக்கோன்னு ஒரு அஜ்ஞானம் ஞானம் கூட இல்லாம அஜ்ஞானத்தர அஜ்ஞானத்தை அர்த்தமே வேறு அஜ்ஞானத்தர ஓ ஆழ்வாரே பாடுறான் நமக்கு ஆழ்வாருக்குண்டான ஒரு பிரபாவத்தை வந்த பெருமையும் நமக்கு சேர்த்து அத்தனை தூரம் பொடிச்சுடுறாரு கிருபையை பொடிக்கிறார் அந்த கிருபையை தான் இங்க தெரிவிக்கிறார் அப்பா திருவாய்மொழி என்கிற தோலை போட்டு கண்ணுக்குட்டி தோலை போட்டுடா தன்னே ஆழ்வார கொண்டாடுவாரியோதிக அசீம பூமா பக்தி பிரபாவம் ஆழ்வாரிய பக்தி பிரபாவம் யாருன்னா பக்தி மெது மெதுவா வளருது எப்படி வளருது
சின்னவர் காதல், பேரவர் காதல், கரிய வைக்கிறார்கள் காதல் கடல் முறைய விரைவிட்ட காரணம் மேரி நம் தன்னம் தோழி கடிகனின் அழுவாப்பாசம் பரபக்தி பரஜான பரமக்தி. இதில் சொன்ன அர்த்தம் என்ன? அதாவது அந்தந்த நிலை எப்படி விளக்கணும்? இப்ப பெருமாளுடைய சேர்ந்துதான் இன்பம், வெட்டி பிரிந்தால் துன்பம். இது முதல் நிலை. பரபக்தினா என்ன, பரஜான என்ன, பரமபக்தினா என்ன? இதெல்லாம் திருவாமையில் வராது. பரபக்தினா என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தினா என்ன? பரபக்தி பெருமாளோடு சேர்ந்து இருந்தால் இன்பம், வெட்டி பிரிந்தால் துன்பம். இதுக்கு இது முதல் நிலை பரபக்தி. இதை நாம் லோக விஷயத்த பண்ணணும். பலதோடு நம்ம சேர்ந்து இருந்தா இந்த விஷயத்தோட இருக்கும், இல்லைன்னா இல்லைன்னா கொழுந்து இருக்கணும். அப்ப கொழுத்துனால அது சும்மா கிடைக்கணும். இந்த லோக விஷயத்துல இந்த நிலை பெருமாளத்தை ஏற்கணும். நமக்கு லோக விஷயத்துல இருக்கு, இது பெருமாள் விஷயத்துல இருக்கணும். லோக விஷயத்துல என்ன பண்றோம், அந்த விஷயம் நமக்கு கிடைச்சா இன்பன்றோம். அது கிடைக்கலன்னா ஏதோ ஒரு வஸ்து இல்ல ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒன்று கிடைக்கிறதுனா கிடைச்சா இன்பமா இருக்கு சொல்லி, கிடைக்கலன்னா துன்பம். நம்ம லோக திருஷ்டாந்தமா அதை வச்சுருக்கோம். இதை கொண்டு போய் நம்ம பெருமாள் வச்சுருந்தோம். பெருமாள் கிடைத்தால் அவர் சேவை கிடைத்தால் இன்பம், அவர் சேவை இருக்கிற அவரோட சம்பந்தம் இல்லை துன்பம். இதுதான் பரபக்தி நிலை. நம்ம அங்க வந்திருக்கோமா, பக்திக்கே வர மாதிரி இந்த பரபக்தி ஒண்ணுமே இல்லை, எதுவுமே தெரியாது. அவர் அவர் அப்ப அது முதல்ல இன்பம். அப்ப நம் சந்தேஷத்தில் ஆனந்தம், விஸ்லேஷத்தில் துக்கம். அவனோடு சேர்ந்தால் ஆனந்தம், பிரிந்தால் துக்கம். இது முதல் நிலை. இதான் பரபக்தி. பரபக்தின்றது சந்தேஷம் விஸ்லேஷம். அவனோடு சேர்ந்தால் ஆனந்தம், பிரிந்தால் துக்கம். இல்லையே தான் சேர்ந்தால் பிரிச்சானா அவர் என்னோட வந்து பழக வரானா ஒண்ணு வேணா சிவிதேசம் போய் சேவிக்கிறது, இந்த நம்ம வீட்டு பெருமாட்டை சேவிச்சிருக்கிறது, அவர்களை சதா பக்தி சதா எப்பவுமே அவருடைய நினைவாக இருக்கிறது, அவன் சித்திரையாக இருக்கிறது. இந்த நிலையினாலே அது இன்பம், அது இல்லைன்னாலே துன்பம். இது முதல் நிலை. இப்ப அடுத்த நிலை அடுத்தது என்னன்னா பரஜானம், தரிசன சமானாதார சாட்சாத்காரம். தரிசன சமானாதார சாட்சாத்காரம், அதாவது பூலோகத்தில் அனுபவம் இருக்கு, இன்னும் வைகுந்தத்துக்கு போகல, ஆனா பெருமாளை நேரா சேமிப்பது போல ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? இது ரெண்டாவது நிலை. என்ன சொல்ல வரா இந்த பூலோகத்துல ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? ஒண்ணு வேண்டாம், நம்ம போய் திருவேதமனை சேவிக்கிறோம், சேவிக்கச்சே இந்த லோகத்துல இருந்துதான் இருக்கோம். தீவிரத்தை போலீஸ் சேவிச்சுட்டு இருக்கச்சே நான் பரவத்துல இருக்கேன், அங்க அனுபவிச்சுட்டு இருக்கேன், எல்லாம் இருக்கு அப்படின்னு நிலை வருது. ஓச்சே பக்கத்துல ஜாகுரே நடக்குது, நகரு நடக்குது, வெஷிட்டு தான் போறோம், வெஷிட்டு தான் போறோம். அப்ப நமக்கு நன்னா தெரியுது இந்த லோகத்துல தான் இருக்கு, பெருமாள் சேவிட்டு தான் போயிட்டு இருக்கேன், வேற எங்கேயும் விட பெருமாள் சேவிக்க போயிட்டு இருக்கேன். சேவிக்க போயிட்டு இருக்கச்சு ஒரு பக்கம் ஜலக்கட்டி கேட்கறது, ஒரு பக்கம் நம்ம எச்சரிக்கை பார்க்கணும். அது புள்ளவா தான் வர தெரியா தெரிய போறது இல்லை, நெட்டையாக உடம்பு தெரிகிறா. இருந்தா கூட பக்கத்துல இருக்க மறைக்கிறா மறைக்கிறா நகரம் சொல்லிருக்கோம், பின்னாடி இருக்கோம் தள்ளிட்டு இருப்பா, இத்தனை பண்ணிருக்கச்சு அந்த சப்தம் தான் நம்ம காடு கேட்டு இருக்கோம். பரவ வசதியே இருக்கும் அப்படின்னு வருமா? வர வராது. அந்த நிலைக்கு வந்தா ரெண்டாவது, முதல் நிலையே இல்லைன்னு சொல்லி ரெண்டாம் நிலை பேர போயிருக்கிறதா? நிலை என்னன்னா அந்த நிலைக்கு வரணுமா? ஏன் வரணும்ன்றால அது நம்மளுடைய நித்தியபடி திருவாராதனை அந்த நிலைக்கு வரணும். ஆராதனை பண்ணிருக்கோம், பண்ணிட்டு கட்சியை அவர் திரும்பவும் உங்களை சேவிக்கணும். சேவிச்சிருந்த கட்சி எத்தையோ சொல்ற மாதிரி இருக்கும், சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை ஆடுற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தை மாதிரி அவரை திரும்பியே சேவிச்சிருந்தா நம்மோடு சேவிக்கிற மாதிரி, நம்மோடு கலந்து பழகிற மாதிரி, நம்மோடு பேசுற மாதிரியே இருக்கும். அந்த நினைவு வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அதுதான் பரஜானம். அந்த நினைவு தான் சூழ்வீசம் பண்ணிவிட்டு நினைஞ்சா வச்சுக்கோ. அதனாலதான் அந்த சீவை கொடுத்து போயிருக்கார் அவர். பூர்வர்கள் ஆசீர்வாதிக்கிறார், அதைத்தான் திரிகிறார். ஆகா என்ன திரிகிறார், அப்ப வைகுண்டத்துக்கு போயிட்டு ஒன்னா போல, அப்படி இல்லைன்னா இது இரண்டாவது. அடுத்து மூணாவது என்னன்னா பெருமாளை அடைந்து அனுபவித்து விடணும், வைகுண்டத்துக்கு போயிடணும், இல்லைன்னா முடிஞ்சே போயிடும். வைகுண்டத்துக்கு போல அப்படியே போயிடும். இது மூணாவது நிலை. முடிஞ்சே போயிட்டேன் பெருமாள் கிடைக்கலையா போச்சு, சில பேர் தான் இருக்கலையா, சில பேர் கிடைக்கலன்னா எனக்கு அவள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. உடனே முடிச்சுக்கிறா இல்லையா, தானே முடிஞ்சு போயிடறா இல்லையா? இந்த நிலை மூணாவது. இதை பகவான் இருந்துக்காகணும். நம்ம ஏதோ அசித் விஷயத்தை பண்ணிடும், அசித் விஷயத்தை பார்த்துக்கணும். பகவான் இருந்துக்கணும், அவள் இல்லைன்னா முடிஞ்சே போயிடுச்சு. அப்ப முதல் நிலை சந்தேஷத்தில் இன்பம், விஸ்லேஷத்தில் துக்கம். அவனோடு சேர்த்தால் இன்பம், அவனோட பிரிந்திருந்தால் துன்பம். முதல் நிலை. இரண்டாவது நிலை அவனோட அனுபவிச்சுருக்கேன், அந்த அனுபவமே இங்க அனுபவிக்கல, சீவை போட்டுல இருந்து அனுபவிச்சிருக்கேன்,
அப்படின்னு சொன்னா ஏன் இந்த வார்த்தையை போட்டாருன்னா ஏன் நம்ம இங்கேயே அங்க வர சீவை கொண்டு அனுபவம் மாதிரி இங்க அனுபவிச்சதுக்குன்னு சொன்னாங்கன்னா சீவை கொண்டுக்க வேற நினைவே வராது. அந்த நிலைக்கு நீங்க வரணும், அங்கதான் சீவை கொண்டு அனுபவம் போட்டார். வேற நினைவே வராது பகவான். அது மட்டும் வேற நினைவு நான் சொல்றது என்ன விஷயம்னா புரியறதுக்காக நீங்க 8 மணி நேரம் சீவை நின்று ஏத்தங்க ஒண்ணும் கிடையாது நின்றுட்டு அப்பதான் உள்ள விட்டுருக்கா. அப்ப எப்படி இருக்கும் ஆயாசமா எப்படி வந்துடலாமா பண்ணலாமா எதுவும் இருக்கும் இல்லையா? இப்ப அந்த பெருமாள் ஞாபகம் பூர்த்தி ஆகணும்னா முதல்ல வெளியில போய் தீர்த்து சாப்பிடணும் வரும் இல்லையா? தீர்த்து சாப்பிட வரும் இல்லையா? இந்த நிலை சீவிரத்துல கிடையாது. ஏன்னா அபகத பாசம் விஜரகா விமுத்துகு விசோகா விஜிகிச்சகா அபிபாசகா சச்சகாமகா சச்சதங்கல்பான்னு இதுக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, பூப்பு கிடையாது, மரணம் கிடையாது, பாபங்கள் தீர்ந்தாது, இது இத்தனையும் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அங்க கிடையாது. அந்த நிலைக்கு நீங்க 8 மணி நேரம் நின்றுட்டு அப்படியே அந்த நிலையோடு இருக்கிறோம் முடியுமா பார்த்து. இதுதான் பரஞ்சானம், இந்த நிலை பரஞ்சானம். அதனால சீவை போட்டு இந்த நிலை. அது மட்டும் இல்ல அந்த அனுபவம் என்னன்னா மத்தொன்னு கலக்கா கலக்காத இருக்கும் தேவமாற்றியே ஒண்ணுமே கலக்கூடாது. வெளியா இந்தலயே தெரியாது, உங்களையே உங்களுக்கு தெரியாது, நான் இருக்கேன்னா தெரியாது. எனக்கு அவன் இருக்கான் அவன் அனுபவிச்சுட்டான், அந்த அனுபவம் அதோடு நிற்கும் போது மத்தொன்னு பக்கத்து திருடுறாளா அடிக்கிறாளா புத்தராளா என்ன பேசுறாளா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அந்த நிலைக்கு அதான் பரத்தியான பரமபக்தினா இல்லேன்னு சொன்னோட முடிஞ்சே போயிடும். இல்லைன்னா அடுத்த கிழமை போயிட்டு பிராணம் போயிட்டு அடுத்த சிலமை. இது மூணாவது நிலை. இந்த மூணு நிலை தான் தெரிகிற முக்கிய. நான் இதைத்தான் கண்ணன் கீதை இருக்கிறான். சத்யா சுனஞ்சா சத்யா அகமேவும் ஜோதினா ஞாத்தும் திருட்டும் தத்வேன பிரவேஷ்டும் பரந்தப ஸ்ரீமான சுலோகம் கீதை. அதாவது என்னை அறிவதற்கும் திருட்டம் திருட்டம்னா பார்த்த என்னை காண்பதற்கும் பிரவேஷ்டும் என்னை அடைவதற்கும் மூன்றும் தத்தி ஒன்று தான் வழின்னு. மூன்றுக்கும் என்னை அடைவதற்கும் பார்ப்பதற்கும் அதே போல என்னை காண்பதற்கும் திருஷ்டம் திருஷ்டம்னா அறிவதற்கும் அறிவதற்கும் தெரிஞ்சுக்கிறது என்னை தெரி அறிவதற்கும் பார்ப்பதற்கும் அதே போல அடைவதற்கும் இந்த மூன்றுக்கும் எதுனா பக்தி தான் வழி. மத்தனை கிடையாது பரபக்தி. முதல்ல அறிவது, அடுத்து திருஷ்டம் பார்ப்பது, அடுத்து அடைவது. அதெல்லாம் என்ன சொன்னாரு? திருஷ்டம் சத்தேன பரஞ்ச திருஷ்டம் ஞாத்தும் ஞாத்தம்னா அறிவது. அந்த ஞாபகம் தான் பரபக்தி. திருஷ்டம் என்னை காண்பதற்கு பரஜான பிரவேட்டும் பரபக்தி. பரபக்தி பரஜான பரமபக்தி ஞாபகம் திருஷ்டம் பிரவேட்டும் பிரவேட்டும் என்னை அறிவதற்கும் காண்பதற்கும் அடைவதற்கும் இந்த மூன்றுக்குமே பக்தி ஒன்றுதான். பெருமாள் முதல்ல பெருமாளை பத்தி சொல்லிக் கொள்கிறோம், அதன் பிறகு பார்க்கிறோம், அதன் பிறகு அடைகிறோம். அதத்தான் பரபக்தி பரஜான பரமபக்தி. பெருமாள் பற்றி அறிகிறோம் பார்க்கிறோம் அடுத்து அடைகிறோம். பார்க்கிறோம் அறிகிறோம்னா அவன் அவனோடு கலந்தால் இன்பம், கலக்கலன்னா துன்பம். இதை அறிகிறோம் அறியது. பார்க்கறதுன்னா சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய நிலையை சொல்லணும். வேற எதுவும் தெரியாது. பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம்? மற்றொன்றினை காணாதே அந்த நிலைக்கு வந்துடணும். அந்த நிலைக்கு வந்து பார்த்தது மட்டும் பார்த்தவன அடையணும் பண்ணும். பார்த்தாச்சுன்னா பிரயோஜனம் இல்லையா? அடையணும் பண்ணும். அந்த அடையக்கூடிய நிலை எதுன்னா பரபக்தி பரஞ்சா பரமபக்தி. அந்த நிலை அதுதான் ஞாபகம் திருஷ்டம் பிரவேஷ்டம் பிரவேஷ்டம் இருக்கிறார். இந்த மூணு தான் இருக்கு. ஆக இதை வளர்த்து கொண்டே பண்ணணும். மூணு அற்புதமான பதிகங்கள் அஞ்சாங்கத்தை ரொம்ப ஆசியமா இருக்கிறார். கையா சக்கரத்தியன் தருமாவிக்கமை நின்று குஞ்சியை கைவ சொல்லி புறமே புறமேயாடி ஐயே பொத்தொடிந்தேன் இதுவாக்கின்று காப்பாரா ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே. நான் பொய் சொன்னேன், பொய் சொன்னவருக்கு பொய் தான் பரத. ஆனா பொய் சொன்னவருக்கு மெய்யா பரிசு கிடைச்சேன். பொய்யே கைமை சொல்லி புறவே புறவையா பொய்யே கைமை பொய்யே பொய்யே சொன்னேன். கைமனாலும் ஒண்ணுதான் பொய்யனாலும் ஒண்ணுதான். பொய்யே கைமை சொல்லி புறவே புறவே யாரு மெய்யே கொட்டெழுந்து விதிவாய்க்கின்ற காப்பானால் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே. பொய்யே சொன்னார். என்ன பொய் சொன்னேன்னா ஒண்ணுமில்லை. யசோத என்ன சொன்னா? உன்னை கூப்பிட்டாலையா? உன்னை கூப்பிட்டா எத்தனை தூரம் கொஞ்சிருந்துதா சொன்னா நீதான் எல்லாம் நீதான் எல்லாம் அப்படின்னு யசோத எப்படி வார்த்தை சொல்லி உன்னை ஆட்சி அடிச்சு உன்னை கொஞ்சி உன்னை என்னென்ன வார்த்தை சொன்னா அதே போல வார்த்தையை நான் சொன்னேன். என் கருமாணிக்கமே அது வருங்க
கையா சக்கரத்து என் கருமானுக்கமே என்றென்று தப்பித்தாலும் யசோதை எப்படி சொன்னாலோ அதே மாதிரியே சொன்னேன். ஆனா என்னுடைய மனதுல யசோதை பாவம் இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். நாளை நாள விட்டு என்ன விதை யசோதை பாவம் இல்லை, ஆனா யசோதை பெற்ற இன்பத்தை நான் பெற்றுட்டேன். புரியதா? அப்ப நான் சொன்னது பொய். பொய்யை கைவ சொல்லி புறவே புறவே யாரு மெய்யே பெற்றுடுந்தேன். ஆனா பொய்ய சொன்ன கிடைச்சது நீ. ஆனா யசோதை மெய் சொன்னா மெய் கிடைச்சிருக்கும், அதுவே விஷயம். ஆனா நான் பொய்யே சொன்னேன், யசோதை இப்படி பாடினான்னு சொன்னேன். ஓ நான் தான் யசோதை நினைச்சுட்டு யசோதை கொடுக்கறது எனக்கு உண்டு. பொய்யே பொய்யே கைவை புறவையை கவி யாரு நீயே பெற்று பாரா. அப்ப இதான் அப்ப பிரச்சனை தான் எடுத்து பெருமான் கண்ணன் முதல்ல ஒரு சின்ன பக்தியதான் வருது. அப்ப இவங்க என்ன இருக்க பெருமாள் தான் வளர்ந்துருக்காரு, ஆழ்வார் வளர்க்கல. சின்ன பக்தி விதை வெடித்தோம், விதை வெடிச்சோன்ன அது வளராது. என்ன வளர்ந்து ஈரனல் வித்தி முளைத்த நெஞ்ச பெருஞ்சொல் பேரமர் காதல். சின்னதாக சின்னதாக தென் விதைத்தனம் விதைக்கிற விதைத்தென்னா தண்ணீர் ஊற்றி எரிவிட்டு வளர்த்து கடலை போல பக்தியை ரொம்ப பெருசப்பட்டணும். எப்படின்னா தண்ணீர் விட்டா நாத்தினா பேரமர் காதல், வெஞ்சின்ற காதல், கரிய வெத்து காதல், மூன்று விதமான காதலை வளர்த்தானோம். அஞ்சாம் பத்து மூணாம் திருவாங்கி, அஞ்சாம் பத்து நாலாம் திருவாங்கி, அஞ்சாம் பத்து அஞ்சாம் திருவாங்கி. ஏன்னா தத்தி பிரபாவ பவதத் பாவ பந்த பார்த்து தத்தினது பேரமர் காதல், பெண்ணின்ற காதல், கரியமிக்கதோ காரன். அஞ்சாம் பத்து மூணாம் திருவாவிழி, அஞ்சாம் பத்து நாலாம் திருவாவிழி, அஞ்சாம் பத்து அஞ்சாம் திருவாவிழி, அஞ்சு மூணு. மாசரிசூதி என் செய்யபாய் மணிக்குண்டத்தை ஆசரி சீரனை ஆதிமூர்த்தியை நாரியை ஆசரவேதி அறிவிடம் ஜனநாளையும் ஏதரம் கூறவர் கவி சோதி என் செய்யுமே அப்படின்னு நாலாம் அடுத்து அஞ்சு மூணு அஞ்சு நாலு. ஊரெல்லாம் செஞ்சு உலகெல்லாம் நந்திருளாய் நீரெல்லாம் கீழ் ஓர் நீரவாய் நீண்டதால் பாரெல்லாம் முண்டனம் பாப்பனையாம் வாரானால் ஆரெல்லே வல்வினையே ஆதிகாப்பாரணியே. இது அஞ்சு நாலு. அடுத்து அஞ்சு அஞ்சு. எங்கனேயோ அன்னவீர்கால் என்னை முடிவதிலே நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியே நான் கண்டவின் செங்கினோடும் மேனியோடும் தாமரை கண்களோடும் செங்கனைவாய் உண்டினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன். இந்த மூன்று பதிகத்திலும் மூன்று காதலை வளர்த்தான். பேரமர் காதல், பெண்ணின்ற காதல், கடியமைக்கதோர் காதல். இதெல்லாம் ஆழ்வாறு காதல். இதத்தான் தத்தி பிரபாவம். தத்தி பிரபாவ பவதத்துவ பாவ பந்த சந்துச்சித பிரணயசார ரசௌக பூர்ணகா. அதத்தான் தத்தி பிரபாவம். அது அவ்வளவு தூரம் காதல் வளர்த்தாங்கன்னா பேரமர் காதல் அப்படின்னா பேரமர் காதல்னா ஊர்ல ஒரே சண்டை பூசலம், ஊர்ல சண்டை பூசலை விளைவிக்கக்கூடிய காதல். பேர் பேர்னா சண்டை, பேர் அமர் சண்டை விளைவிக்கணும். பேரமர் கதை நல்ல சண்டை விளைவிக்கக்கூடிய காதல் தான். என்ன சுவாமி ஆழ்வார் பெருமாள் அலைந்து கொண்டிருக்கார். ஆழ்வார் என்ன பண்ணார், பெருமாள் 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 அஞ்சிட்டு இருக்கார். பெருமாள் பெருமாள் அஞ்சிட்டு இருக்கச்சு இந்த தாயின் தோழி என்ன சொல்லிட்டு இருக்கா, என்ன சொன்னா சொல்றார் வேண்டாண்டு பெண்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கணும், நீ ஏன் இந்த மாதிரி போயிட்டு இருக்க, நீ தான் போகக்கூடாது. பெண்கள் தானே அச்சம் மரம் நாணம் பயிர்த்துதான் இருக்க வேண்டாம், அவன் தான் அவங்க புருஷன் தானே வரணும், நீ என்னவா போறோம். இப்ப இது வந்து பெண் பாவத்தை கொடுறது என்னதான் ஞாபகம் பெண் பெண் பாவத்தை வச்சுக்கலாம், இயற்கையா வச்சுக்கணும். இயற்கையா எல்லாருமே பெண் தானே, ஆத்மாக்கள் எல்லாம் புருஷோத்தம் வந்தேன் அப்படியும் வச்சுக்கலாம். இதுக்கு இது வந்து சுவாபம் இல்லை. இப்ப ஆழ்வார் பெண் பாவத்தை வருது, பெண் பாவத்துக்கு தாயாரு இருந்தா தோடிமாரு இருந்தா போகாது, அவன் தானே வரணும். அதாவது நான் எப்போ மாப்பிளாத்துக்கால தான் வரணும், பொண்ணாத்துக்காக போறதுக்கு எல்லா வருஷம் தான். ஆனா கல்யாணம் ஆனது கூட பொண்ணாத்துக்கு வருஷம் போடுவான். எது சொல்றதுன்னா அது இருக்கச்சே அதா தானே வரணும், அதா தானே நீ போறிய நீ போறிய ஏறே நீ போய் அவங்க தேடி போறிய, சாஸ்திர சம்பந்தமே இல்லையே, அதா தானே வரணும். அப்படி இருக்க நீ எதுக்காக போற, நீ ஆனந்த் நிறைய இழந்து என் நிறைய ஆனும் போயிட்டு அவனும் போயிட்டு அவனும் போயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கே கூடாது, உன்னால ஊரே கட்டி போடும். ஆழ்வார் நீர் இந்த மாதிரி பண்ணிருந்தா ஊர்ல இருக்கிற எத்தனை பேரும் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுவா, ஊரே கட்டி போயிடும். ஓ இவாதான் முன்னாடி குணம் போடுச்சு எல்லாம் ஆரம்பிச்சுவா, இது தவறான கருத்து, உன்னால ஊரே போகுதுன்னு சொல்லி ஒத்த சண்டை போடுறான். யாரோட ஆழ்வாருடைய தாயாருடைய தோழியாருடையும் நீ என்னதான் அவர் அன்பார் வந்து வச்சிருக்க, இவா பண்ணலாமா பண்ணவே கூடாது, இவா பண்ணவே கூடாது, போகப்படாது போகப்படாது போக்காது. இங்கே இது நம பதத்தின் அர்த்தம், நம பதத்தின் அர்த்தம்னால ஆறி இருக்கணும், அவனாலே ரட்சிக்கணும், அவனாலே ரட்சிக்கணும், அவனை சொல்லச்சுனா திருவந்த சேர்ந்தா சொல்லிக்கணும் ரட்சிக்கணும், அப்பதான் சட்டம் புரியும். ஏன்னா அவனாலே ரட்சிக்கணும், உபாயம் அவன் தான். எத்தையும் உபாயம் பத்தி நீங்க போய் அவனை குடிச்சா அவன் நானே போய் குடிச்சிட்டேன்
அப்படின்னா அவன் கிடைச்சதுதான் நீ ஆகுற இல்லையே, அவன் கிடைச்சதுக்காக அவன் திருவிழா, அப்ப அவன் தானே வந்து ரசிக்கணும். திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றது, திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் ஒக்கின்றது. அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய பெருமாள் பெரிய பெருமாள் தான் அந்த பாட்டு, நம்ம பெருமாள் கிடையாது, பெருமாள் வருத்திருக்காரு. வருத்திருக்கிற முதல் பாட்டு வந்துருக்கு, வந்து ஆழ்வார் திருப்பாளர் திருப்பாளர் உரையூர்ல இந்த பாட்டு உரையூர்ல வந்திருக்கு. ஒவ்வொரு பாட்டும் பெரிய பெருமாளுக்கு சேவிக்கவே இல்லை, சேவிக்கிறதுக்கு முன்னாடி அவரை அவயவத்தை பண்ணிட்டு இருக்கார் திருப்பாளர். தான் பெரிய விஷயம், இது ஒரு தடவை கூட சேவிக்கல, அவருக்கு மானசீகமா அனுபவத்தை கொடுத்துறாரு, அவருக்கு கொடுத்தாச்சு. முனிவாரனார் முனிவாரனார் சரியா, முனிவாரனார் அது திருப்பி வராரு, அந்த முகிழ்வாரர் மூலமா இருக்கு நல்ல அனுபவம் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அவர் வெளியிலேயே எல்லாரும் சேர்த்துட்டாரு, அரைக்கி வந்த ஆலயம் பேர் செட்டதாம் என்று உணர்ந்த உள்ளத்துல அமுதம் உண்டு உள்ளார், எல்லாத்தையும் கொடுத்துறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் நேர பிரத்யட்சமா பெரிய பெருமாள் சேவிச்சார். சேவிச்ச உடனே சொன்ன வார்த்தை மற்றொன்றினை காணாம பெருதும் தெரியும். அதுக்குள்ள திருநேரி வார்த்தை பூர்த்தி ஆயிடுச்சு, ஆனா அது ஒன்றும் சேவிக்கவே இல்லை, நேரடியா சேவிக்கல, மானசீகமா சேவிச்சுல பெருமாள். அதனாலதான் அந்த பரியர் பாருங்க, காட்டவே கண்ட பெரியவர்மா காட்ட கண்டவர் திருப்பார், இவர் போய் பார்க்கல, காட்டவே கண்ட பாதம் கமல நல் ஆடை உந்தி தேட்டர உதரபந்தம் திருபாத கண்டம் செவ்வாய் வாத்தவன் கண்கள் மேனி முனிவேறு திரும்பி பார்க்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கே அவர் காட்ட கண்டபடியாலே இவர் அல்லது வந்து. அதனால்தான் அங்க ஒரு பெரிய சந்தேகம் உண்டு, கையினால் சுரிசங்கனாடிய, கையினால் சுரிசங்கனாடிய பெரிய பெருமாளுக்கு சங்கர சக்கரத்தோட சேவகாய்க்கிறான் திருப்பநாடர் பாட்டு. இன்னைக்கு இன்னைக்கு போய் சேவிச்சு பாருங்க, அவர் தண்ணி சக்கரமே கிடையாது, நம் பெருமாள் தான் தண்ணி சக்கரம், அவர் ரெண்டே திருக்கைகள் தான் பெரிய பெருமாளுக்கு, நான்கு கைகள் கிடையாது. ஒரு ஒரு திருக்கடி தன்னுடைய வேற கைகளே கிடையாது. ஆனா ஆழ்வார் திருப்பநாடர் பாகம் கையினால் சுரிசங்கரலாடியன் ஒருத்தர் சொன்னா ஐயே சுவாமி நம்பெருமாளுக்கு சொன்ன பாட்டு நம்பெருமாளுக்கு இல்லையே, பாட்டு பெரிய பெருமாள் தான், மூலவர்கள் தான் உற்சவர் உற்சவர ஒரு ஆழ்வார் பாடல. ஆனா ஆழ்வார் திருவிழா பாடியிருக்காரு, ஒளித்தெரிந்த திராம் கண்டியில் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே ஆழ்வார் பாடுகிறார். தம்பூர்ல தம்பூர்ன மூலவர் உத்தவருக்கு ஜெயித்து பாடுகிறார் என்று ஆதித்திரா நிற்க மற்ற தெய்வம் நாடுகிற இது மூலவர், ஒளித்தெரிந்த திராம் கண்டியில் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே இது உத்தவருக்கு. ஆனா அதே போல திருவரங்கத்துக்கு மூலவர் உத்தவத்து பாத்திரம் இல்ல, நம்பெருமாள் பாட்டே கிடையாது, வராதர பாத்திரம் வந்து நம்பெருமாள் ஒன்னா வச்சுட்டார், எத்தனை தரம் ஒருத்தரமும் ஒத்தச்சுட்டார். அது கூட எல்லாம் பெரியவருமா தான் வைபவம் எல்லாம். எதுக்கு சொல்ல வந்தா, அந்த பெரியவர்களை என்ன திருக்கமலபாதம் பத்தி என் கண்ணினுட ஒப்பின்னு சொன்ன உடனே பெருமாள் பார்த்தார், ஆழ்வார் அங்க இருக்கார், அவர் பார்த்து சொல்லிட்டார். நேரம் இங்கே திருவடி கலப்பித்தான், யாருடைய திருவடி பெரிய பெருமாள் திருவடி கலப்பித்தான், ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்து நேர பிரதர்ஷனம் போச்சு, காவேரி தாண்டி அந்த பக்கம் தானே போறோம், உறையூர் போன போனோம், காவேரி தாண்டிச்சு தாண்டு மாதிரி தாண்டிச்சு தாண்டி நேரா போயிட்டு நேரம் திரும்பி உறையூர் திருப்பாளர் இருக்கார். ஆழ்வார் கண்ணை தரணும், கண்ணை திறந்த அவரு கண்ணையே திறக்கல, கண்ணை இந்த திருவடியை போய் ஆழ்வார் கண்ணை திறந்துட்டான், கண்ணை திறந்து நேர கண்ணுக்குள்ள போய் உட்கார்ந்து உள்ள போய் உட்கார்ந்துட்டான், என் கண்ணில் உள்ள ஒப்பிட்டது இந்த திருவடியே உள்ள போயிட்டான். எந்த திருவடி பெரிய பெருமாளுடைய திருவடியே, அதுவே உள்ள போயிடும் அத்தனை உள்ளது. அதான் அதான் அப்ப பின்னின்ற காதல் கையமைக்கிறார பேரமர் காதல்னா, அப்ப ஏன்னா நீ அவ வரத்துக்காக காத்துட்டு நீ போலாமா நீ போகப்படாத, என்ன படம் போகப்படாத சாஸ்திரத்தை மதுமே இல்லையே அவாதான வரணும். இதத்தான் அண்டா வந்து கேட்கிறான், மாலைமணி வண்ணாம் அருகே நீரோட மேலையாற்ற வினர்கள் வேண்டுமென கேட்டு ஞானத்தை இல்லாமல் இந்த விட்டு பார்க்க மாட்டோம், அதே போல குடாரவன் கரவைகள் திங்கிற காரணத்துல பார்க்க மாட்டோம், நாங்கள் எல்லாங்களாம் எங்களுடைய 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 உண்மையான நிலையை நாங்கள் விட்டுட்டோம், நேரம் இந்த பெண்ணான தன்மையை விட்டுட்டு கூட வந்திருக்கோம்னு சொல்றேன். ஏன் பெண்ணான தன்மை விட்டு வந்திருக்கோம்னா, இவை இந்த இந்த பெண்ணு என்ன சொல்றா பராமர்சனாகி நீங்கெல்லாம் இரு இருன்னு சொல்றேன், அவள் தான் வரணும் அவள் தான் வரணும்னு சொல்றேன், யாரு பிள்ளையாத்துக்கார தான் வரணும் பொண்ணாத்துக்கார பார்க்கலாம் பார்த்து ஒத்துக்கிறேன். இதெல்லாம் சாமானியப்பட்ட ஒரு புருஷனுக்கு நடக்கக்கூடியது. அவன் புருஷோத்தவன், புருஷோத்தவன் அவன் வரணும்னு பார்க்கணும், நான் போகணும் பார்க்கணும். யார் சொல்றா பராகுச நாயக்கார், நீ சாமானியப்பட்ட புருஷனுக்கு எந்த வைபவம் கிடையாது, அதனால இவன் துடிக்கவே மாட்டான், அதனால அவதான் எனக்கு வந்தாலும் இங்க அப்படி இல்லையே, இங்க வைபவத்துக்கெல்லாம் ஒரு ஒரு முடிச்சு இருக்கா ஒரு மேம்பட்ட பண்ணி இருக்கேன்னா பகவான் தானே, அப்படி இருக்கச்சு இந்த வைபவம் இருக்கிறது நான் என்னமா போகாம இருக்கேன் திவகேந்தி, இதனால ஊர்ல பூட்டியா கண்ட
ஐயோ இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, எல்லாருமே இப்படி மாறியாச்சுன்னா ஊரே அன்னோரப்பட்டுடுமே, தப்பாக்கு அப்படின்னு ஒருத்தரை கொண்ட தாய்மார்களும் தோழிவார்க்கும் சண்டை. பேரமர்காது சண்டை. இந்த பேரமர்காதனை முதல்ல வளர்த்தணும். இது 5-3. ஆதரிசூதி என் செய்யவாய் மணிக்குண்டத்தை ஆதரி சீரனை ஆதிமூர்த்தியை நாடியே ஆதரவைது அறிவிடம் ஜனநாயகம் வேகரம் ஊரவர்கவை தோடி என் செய்யுமே அந்த வகையில. அப்ப ஊரார உள்ள வம்புட்டாலே இந்த மாதிரி தென்னை வச்சுட்டா எங்க ஊரே கெட்டு போயிடுமே. ஊர்ல இருக்காரு சொல்றோம் இல்லையா, அவன் பிளாட்ல இருந்து வச்சுக்க இந்த பிளாட்ல யாராவது தப்பு விட்டாதான் காலி பண்ணி கொடுப்போம், அவன் கேட்கப்படாது சொல்ல வேணும். அதே போல இருக்கா இங்க ஊர்க்காரெல்லாம் தப்பு தப்புட்டா நம்ம வாழ்வாரு இந்த பெண்ணு இந்த மாதிரி இருக்க, இந்த பெண்ணு வேண்டாம், இந்த பெண்ணு இந்த மாதிரி இருந்தா ஒரே சண்டை. அதான் பேரமா இருக்காதுங்க ஊர் ஒன்று சண்டை. அப்ப ஆழ்வார் இருக்க ஊர்ல இருந்தா ஆகாது, ஊருக்காரன் ஒரே சத்தப்பட ஆரம்பிச்சார். ஆழ்வார் ஊர்ல இருந்தாலே ஆகாது சுவாமி எல்லாம் சத்தப்படாது சார். இது பேரமா இருக்காது, வெட்கமான விஷயம் அல்லவான்னா நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வெட்கமான விஷயம் இல்லைன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுன்னா அந்த புருஷோத்தமனுக்கு இருக்கிற வைபவத்தை பார்க்கச்சு கிடைக்கிறனே கிடைக்கிறனே கிடைக்கிறனேன்னு கிடைக்கிறமேன்னு தோண மாதிரி. இதே லோகத்துல அது மாதிரி இவருக்கு வைபவம் இல்லை, வைபவம் இல்லாத மாதிரியாலே பேசாம இருக்கா இந்த பொண்ணு. ஆனா அதே அந்த புருஷோத்தம் அந்த மாதிரி இருக்கா எல்லா வைபவம் படைத்தவர் அவர் தானே. ஒண்ணு வேண்டாம் ஒரே விஷயத்துல அகலவில்லை நிலையம் என்று அலர்மேல் உங்கள் உரை மார்க்கம் பாடினா இல்லையா, அவளை அகல மாட்டேன் விராட்சி இந்தவன் மாப்பை விட்டு அகல மாட்டேன் மாப்பை விட்டு அகல மாட்டேன் மாப்பை விட்டு அகல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்றேன் அகண்டு விடுவோம்னு பயம் இருக்கா இல்ல பெருமாள் போறோம் சுவாமி நீ இத்தனை வருஷமா வந்துட்டேன் நீ வேண்டாம் நீ போயிட்டு வா அப்படின்னு பெருமாள் தள்ளப்படுற சார். எதுக்கு இந்த வார்த்தை சொல்லணும், எப்பவுமே அர்த்தாங்கத்துல தான் சொல்லுவாங்க இன்னையில இருந்து இதெல்லாம் ஏறாது அப்படின்னா ஏறுந்தான். இப்ப அகலகிலேன்னு அகலகிலேன்னு சொல்றாங்கன்னா உங்க ஒருவேளை அகண்டு போயிடுவோம்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சோ அதனால அகலகிலேன்னு சொல்றாருன்னா இல்லையே இவருக்கு இல்ல பெருமாளுக்கு இல்ல ஏன் அகலகிலேன்னு சொல்றாரு. அகலகில்லேன்னு இப்போ புரியத்துக்காசுனேன் 4 லட்சத்தை கொண்டு குழந்தைகிட்ட கொடுத்துட்டு இது நானே வச்சுருக்கேன் நானே வச்சுருக்கேன் நானே வச்சிருந்து நான் பாப்பத்தில் உங்கள் குழந்தை சொல்லிச்சேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அப்பா சாப்பிடுவாரான்னு பயம் இல்லையா. நானே வச்சுருக்கேன் நானே வச்சிருக்க நானே வச்சிருந்துக்கிறேன் என்ன அர்த்தம், அப்பாவும் இல்லை யாரோ சாப்பிட்றான்னு பயம் இல்லையா. அப்பா என்னிடத்து வந்து பறி போக போதும் ஒரு அச்சத்தால் தான் இது எங்கிட்டே இருக்கட்டும் இருக்குன்னு சொல்கிறான். அதே போல இந்த அகலகில்லே பாத்திரத்தில் ஒருவேளை பெருமாள் பிரிச்சுடுவாரோ இல்ல நானே பிரிச்சுடுவனோ அப்படின்னு அச்சத்தால அந்த அகலகிலேயே சப்தம் வந்ததுனா இல்ல. அப்ப இது பயமே வேண்டாம் சுவாமி, பெருமாளுக்கு அந்த பயம் இல்ல பிராட்டுக்கு அந்த பயம் இல்ல, அப்ப எதுக்காக வந்தது அவனுடைய வைலட்சணத்தை வாழ்ந்த பெருமையை பார்க்கச்சு இது நிலக்கிழமை நிலக்கிழமைன்னு ஒரு நிலை ஏற்படுறது அந்த பெருமையை பார்க்கச்சு ஒண்ணு வேண்டாம். அவன் நிறைய பணம் காசு கொண்டு வச்சுட்டு வச்சுக்கேன் ராத்திரி தூக்கமே வரும் பொருமானா ஒண்ணுமே வர ஐயோ இந்த பொண்ணு போய் யாத்த சேகமா வந்து சேர்க்கிற வரைக்கும் தூக்கம் வருமானா வரவே வராது. ஏன் சுவாமி தூக்கம் வரலன்னா பொண்ணு சேர்க்கணுமே சேர்க்கணுமே ஒண்ணு பறி போகிறது ஒன்றும் கிடையாது. போகலன்னா கூட அவ நடவடிக்கையே பார்க்கலாம், அவ பேங்க் போச்சு ஒரு மாதிரி பார்த்துட்டு போவா. அதுதான் முதல் காரணம் பிடிக்கிறது சிறுவன் பிடிக்கிறதுக்கு ஓ இவர் ஒரு மாதிரி இருக்க பயில வந்து இருக்கு அப்படின்னு இப்ப தன்னடியே காமிச்சிருக்கு இல்லையா. அப்ப அந்த மாதிரி பயில மாதிரி அந்த மாதிரி பயில இருக்கு இல்லையே. அப்ப ஏதுன்னா அந்த வைலட்சணம் அந்த பெருமையை பார்த்துச்சு தங்கனமே 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 தங்கனே. அதே போல ஆழ்வார்க்கு என்னன்னா இவரை காத்தன இவரை பார்த்தாச்சுன்னா என்ன இவரை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு இருந்தாத்தான உண்டு, இவர வைலட்சணத்துக்கு இவருடைய பெருமைக்கு தக்கது எதுவும் இல்லையே. அப்படி இருக்கச்சு இவர் கிடைக்கணுமே கிடைக்கணுமே ஒரு நிலையில இவர் ஆழ்வார்க்கு வர மத்த புருஷர்களை போலாம்ல. ரெண்டாவது இது உற்ற நோய், இது உகந்த நோய், மற்றது உகாத நோய், அது இது தேவையான நோய். இந்த நோய் தான் தேவையான நோயின்னு உற்ற நல் நோயின்னு நோயில் என்ன தேவையான நோய் தேவையில்லாத நோயினா இது தேவையாக இந்த நோய் பிடிக்குமா பிடிக்குமா தகுந்த ஏன் பிடிமானா இந்த நோய் பிடிச்சாதான் அவன் கிடைக்கும் அதான் ஆழ்வார் உற்ற நல் நோயின்னு. அப்ப இது கிடைக்கிறதுனோ அதனால ஆழ்வார்க்கு இது ரெண்டாவது விஷயம் என்னன்னா இவ கேக்குற பரதனுக்கே கிடைக்கலையே எனக்கு கிடைக்குமா நீங்க அவன்தான் வரணும் அவன்தான் வரணும்னு வாஸ்தவம் தான் பரதன் போனானும் கிடைச்சா கிடைக்கலையே பரதனுக்கே கிடைக்கலையே என்ன கிடைப்பானா இது பராமரிப்பு நாய்க்கு சொல்றா. அதனால நான் பேசிட்டு தான் இருப்பேன் நான் போகும்தான் இருப்பேன் நான் பண்ணுவேன் சொல்லு கிட்டக்கு தான் போவேன் நான் தான் போவேன் நான் தான் போக தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றது இது நாராயண சப்தத்தின் அர்த்தம், நாராயண சப்தத்தின் அர்த்தம்
நம சப்தத்தின் அர்த்தம் தான் தோழிமாரும் தாய்மாரும் சொல்லிட்டுக்கா நீ போக கூடாது, அவதான் வரணும், அவதான் வரணும், அவதான். இது உபாயத்துல அத்தியவசாயம், திட அத்தியாவசம், நிச்சயம் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு திட அத்தியாசம். ஆனா அவையா உபாயம் இருக்கு, இருந்தாலும் நான் கிட்டத்த போனாலும் என் பார்வையில போட்டுட்டாதான் என் காரியம் நடக்கும். நான் பாடு விசாரணை பிரயோஜனம் இல்லையே, பிரதனங்கள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்றா இல்லையா. இது தாயோட இல்லை, இது பெண்ணுடைய இல்லை, என்ன பெண்ணு பராங்குச நாயுடு இல்லை. இந்த நிலை ரெண்டு இருக்கச்சே இந்த தோழிவாசம் தாயார்கள் வேணா கண்டிப்பா, ஐயோ இவள் இருந்தா ஊர் அலுவலப்படுறோம், ஊர் கெட்டே போயிடும், இவ வேண்டாம், இவ இங்க வேண்டாம், இது பேரமார்கள், இது பேரமார்கள். அதான் தெரியுதா ஆசா, நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம், மானிடவர்க்கு பேச்சுப்படையர் வாழகிரே கண்டாய் மன்னதனே ஆண்டா தெரிகிறார். மானிடவர்க்கு பேச்சுப்படையர் மானிடவர்க்கு ஒரு ஒரு சப்தம் வந்தாலும் போறோம், அடுத்த கிழமை காலம் போயிடுவோம், அடுத்த கிழமை வரணும் மானிடவர்க்கு. இது பெரிய விஷயம் இல்லை, இது வந்து ஆழ்வார் இன்னித்தி மற்றொரு தெய்வத்தோட அவனையல்ல அந்த பாத்திரத்தில் ஆகட்டும். அதே போல இந்த தலைவர் தலைவர் மந்திர பாத்திரம் அந்த பாத்திரத்தையும் இதுவாக இருக்கிறார். இவர் என்ன சொல்றாங்க, ஆழ்வார் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பெருமாளோட கல்யாணம் ஆயிடுச்சு, பண்ணி வச்சதே தோழி தான், தோழி தான் பண்ணி வச்சிருக்கான், பண்ணி வச்சிருக்கான். ஆனா இவர் தாயாட்ட சொல்ல சொன்னா என்ன ஆபத்து வருமோ எது வருமோ தெரியல அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி இன்னும் கட்ட திடீர்னு அந்த தோழி நேரம் இந்த பெண்ணுடைய அம்மா அது கொண்டு உடனே கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு என்ன கல்யாண ஏற்பாடு நடந்துருக்கு, என்ன என்ன விசேஷம், என்ன விஷயம் சொல்லி தோழி தாயாட்ட கேட்கிறான். ஒண்ணும் இல்ல, பராமரிச்ச நாய் கல்யாணம் பண்ணான்னு இருக்கேன், தூக்கி வாரி போட்டு இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வேதம். ஆனா தாயார் கொண்டும் தெரியாது, தாயார் கொண்டும் தெரியாது. இவன் நேர்பட்ட இவன் நேர்பட்ட இவளம் அந்தி மற்றொரு உபாயமன் இவளம் தந்துழால் தமிழ்தல் குண்டமாமணி மாலமாளிகை கோடக்குழாங்கள் மல்கி செந்திசை திறனப்படை குட்டநாட்டு திருப்புலியோர் நின்ற மாயப்பிரான் திருவருளாம் இவன் நேர்பட்டது. குட்டநாட்டு திருப்புலியோர் வந்துருமாட்ட இவ கல்யாணம் ஆயிடுச்சு. அன்றி மற்றொரு உபாயமன் இவர் அம் தம் துடாய் கமல்கள் அம் தம் துடா அத்தனை அழகிய தம் துடாய்னா அழகிய துடா திருத்துவாருடைய அந்த வாசன நாட்டத்துவாய் இப்படி நாராயணன் அந்த வாசனை வந்துட்டு இருக்கு. ஏன்னா திருத்துவா வாசனை வந்தா கல்யாணம் ஆயிடுச்சு அர்த்தம், அப்படிதான் வாசனை வந்துட்டு இருக்கோம் கல்யாணம் ஆயிடுச்சு அர்த்தம். இவ வந்து இவளுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. தாயார பார்த்து சொல்றா, ஒன்றுமில்லையே தாயாரு, என்ன இப்ப கல்யாணம் எப்படிதான், ஆமா உத்தோடி தான் கல்யாணம், நீ ஒண்ணு ரோடே வராத அண்ணா ஜமாச்சல ரொம்ப தண்டா பண்ணாங்க இவருக்கு எப்படி சொல்றதுன்னு சொன்னா தப்பு பண்ணி வச்சு இவரே சொல்லுவாங்க பையன் அப்படியே ரெண்டுதான் ஒரு நாள் ஆச்சு. ஒரு நாள் இவருக்கு கெட்டகவே அவளை பார்த்தாலே பொண்ணை பார்த்தாலே பராங்குச நாயக பார்த்தாலே நடவடிக்கை மாறி போயிருக்கே அப்படின்னு என்ன மாதிரி என்ன மாதிரி இல்லையே அவ ஒரு கல்யாணம் ஆன பெண்ணு எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கே அது நெய்தா சொல்றாங்க. சொன்னவன ஏங்க இந்த வார்த்தையில நிதானமா சொல்லிட்டு புட்டு போடாமா சொல்லிட்டு என்ன சொல்ற அப்படின்னா இல்ல அவ முந்தி இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கை எல்லாம் மாறி இருக்கு, அவ நடவடிக்கை மாறி இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. இந்த பாகம் அப்படியே எடுத்துக்கான் அந்தி மற்றொரு ஆச்சரியமான வியாக்கியம் வியாக்கியம் அவ நடவடிக்கை சரியாவே தெரியலையே. ஏன் அப்படி சொல்றேன், அவர் கிட்டக்க போனா திருப்பூர் வாசனை வந்துட்டு இருக்கு. திருந்திலாம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நெட்டி போடுவா இங்க வாங்கலையா இருக்கும் தெரிஞ்சுக்கும். சில காலம் அது இல்லாம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த கொண்ட மாதிரி கொடுத்துருவா அது மாதிரி. இப்ப எதுவுமே ஆயிட்டா இல்லையா இருக்கா இல்லையா எதுவும் தெரியல. ஆனா இவளுக்கு இந்த திருத்துவா வாசம் வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கேன் என்ன மாதிரி நீ இந்த மாதிரி திருத்துவாரு நிதானமா சொல்லிட்டு இருக்கியே, சரி கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருக்கியே அதான் வச்சு காப்பாத்துவனா யாரவன் எப்படிப்பட்டவன் எந்த நிலையில இருக்கான் என்னென்ன என்ன படிக்கா எந்த ஊர்ல இருக்கான் எது இருக்கா கல்யாணமே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ இப்ப பார்த்து வந்து கேட்டிருக்கீங்களா கல்யாணம் ஆகத்துக்கு முன்னாடி கேட்கறது நீ கேட்டு இப்ப கேட்கறியன்றான். நான் சொல்றது புரியல, அன்றி மற்றொரு உபாயமன் இவர் அம் தந்துடாய் கமழ்தல் அம் தந்துடாய் குண்டமாமணி மாலவாடிகை கோடக் குழாங்கள் மல்கி செந்திசை சிலதம்புரை கொட்டநாட்டு திருப்புள்ளூர் எப்படிவாங்க நின்ற மாயப்பிரான் திருவருளாம் இவன் நேர்பட்டது. இவன் நேர்பட்டதுன்னா அவனுக்கு ஆட்பட்டு தீர்ந்தால் அந்த பகவானுக்கு ஆட்பட்டு தீர்ந்த பராங்குச நாயகி இவன் நேர்பட்டதுன்னு அதனால்தான் அந்த மாதிரி இருக்கச்சு. நான் என்னவா வருது மாநிலவர்க்கு இந்த பேச்சை பெற வாழைக்குண்டா இல்லைன்னா அப்ப மனமளிக்க பார்த்தா இவன் நிலைய மோசமா போயிடும். அதனால இந்த கஷ்ட வேண்டாம் பண்ணானா உருண்டாக்குது பேரமா இருக்கிறது. அடுத்து பின்னின்ற காலம் பின்னின்றனா ஆழ்வார்த்தை நான் ஒன்று செய்வோம். ஆழ்வார்த்தை இருந்து கொண்டே இருந்தால் பெருமாள் நல்லா ஞாபகம்
என்ன பண்ணார்னா, ஆழ்வாருக்கு பகவான மறக்கணும்னு ஆசை. பெருமான் ஏன்னா அவர் கிட்டக்க வரல. எப்பவுமே நாம ஒரு வஸ்துவை ரொம்ப அந்த வஸ்து மேல ரொம்ப அதீத ஆசை வச்சுக்கோ வச்சுக்கேன், அந்த வஸ்து நம்ம கிடைக்கணும்னு வச்சுக்கேன், அப்புறம் என்ன பண்ணும், எத்தனை பிரயத்தனம் கிடைக்கல, சீச்சி இந்த பழம் பிடிக்கும், அது பண்ணியாச்சுன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த வஸ்து உத்தேசமான வஸ்துவா இருந்தா அதுக்கு முடிவெடுக்கலாம், பிரயத்தனம் பண்ணலாம், அது தேவையில்லாத அச்சித் வஸ்து அதை போய் பண்ணிருக்கேன் அப்படின்னு வச்சுன்னா அந்த வஸ்துவை மறக்கிறதுக்கு பிரயத்தனப்பட்டா நாம வேற எதுவும் ஞாபகமே இல்லாம நல்லா சோக்கியமா இருக்கணும். இப்ப என்ன பண்ணார், ஆழ்வார் பகவான் பெருமாள் ஆசைப்பட்டார், அவர் கிட்டக்கே வரல, கிட்டக்கே வரல, என்ன பண்ணார்னா இவர் இங்க இருக்க இருக்க பெருமாள் ஞாபகம் இருந்துருக்கு. எப்பவுமே இந்த கடலை கடலை சார்ந்தகம் குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் சொல்றாங்க, இந்த சாதாரண காதலர்கள் போய் நிற்கக்கூடிய நிலைகள் அந்தந்த இடத்துக்கு போயிருக்கே அது ஞாபகம் ஒட்டுமா, அந்த காதலும் காதல் இந்த மாதிரி நிலை இருந்தால் ஞாபகம் ஒட்டும். அப்ப இன்னும் விலக காபம் வந்து அதிகமாகும், விட்டு பிரிந்த நிலை வந்து அதிகமாகும், அதனால அந்தந்த இடத்துக்கு போக மாட்டேன் சில பேர் தான். அதே போல இந்த ஆழ்வார்க்கு என்னன்னா, நாம இங்கேயே இருந்தா பெருமாள் கிடைக்கலையே 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 கிடைக்கலையேன்னு ஒரு கருதா வரும். இந்த இந்த ஆழ்வார்க்கு இருக்கிற இந்த ரெண்டு கண்கள் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கண்ணு ரெண்டு எம்மனை போறேன் பெருமாள் அவருக்கு இருக்கிற ஒரு கண்ணு போடாதுன்னு ரெண்டு கண்ணு வச்சுட்டு இந்த பாட்டு பின்ன வச்சு சொன்னேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அத்தனை தூரம் இவரு பகவானுக்கு பிரியணும் பிரியணும் பார்த்தாரு. பிரியணும்னா பகவானுடைய நாமத்தை சொல்லாம இருக்கக்கூடிய ஒரு படம் தெரிஞ்சலாம். இப்ப ஒண்ணு வேண்டாம், இங்கெல்லாம் காலத்தை வந்து சொன்னோம், அப்ப ஏதோ ஒரு விதேசத்துல ஏதோ ஒரு மதத்து உள்ள போயிட்டோம், பெருமாள்னு சொன்னா தெரியுமா, ஆழ்வார்னு சொன்னா தெரியுமா, ராமானுஜர் சொன்னா தெரியுமாண்ணா, அங்க யாரோ ஒருத்தர் ராமானுஜர் சொன்னாச்சுன்னா பேரா அவர் திருவடியை பிடிச்சு போய் விழுந்து போகணும். ஊர்ல ஒண்ணுமே கிடையாது, இந்த ஊர்ல சொல்லிட்டு அந்த மாதிரி பகவான் நாமங்களே இல்லாத ஊருக்கு போகணும் அப்படின்னு அவ்வளவு தீர்மானம். எந்த ஊருக்கு போனோம், பெருமாள் நாமம் எந்த ஊர்ல இல்லை, கண்டுபிடிச்சார் ஆழ்வார் ஒரு ஊர் அப்படி, எந்த ஊர்னா ஒண்ணுமில்ல சுவாமி, என்ன கட்சி ஒரு ஊருக்கு போனா அங்கதான் நாராயணாவும் கூட இருக்காங்க, நேரா இங்கிருந்து கிளப்பிட்டேன் ஆழ்வார் இருந்தா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, பெருமாள் ஞாபகம் படிச்சுட்டே இருக்கு, ஞாபகம் படிச்சிருந்த கிரேகதாபம் அதிகமா இருக்கு, இது மறைச்சான் அதிகமா இருந்துருக்கு, இல்லை விட்டு பிரிஞ்ச தன்மை எதுவும் வந்து இல்லையா, சந்தேஷத்தில் தரிக்க வித்வே சந்தோஷம் வருது என்னது நம்ம தரிச்சுட்டு இருக்கா, வித்வேஷத்தில் துடிப்பு ஏற்படுது, அந்த துடிப்பு இருக்கிறதுனால விட்டு பிரிஞ்சிருக்கா இல்லையா, அவரும் ஒழுங்கா வர மாட்டார், ரெண்டு நாள் ஒரு திரும்பி போயிடுவார், ரெண்டு நாள் ஒரு திரும்பி போயிடுவார், ஏன்னா கண்ணனாச்சே கூட்டியா கூட இருக்கலாம் இல்ல விட்டுட்டு போயிடலாம் பண்றதே இல்லை. இதே நிலையில் ஆழ்வா இருக்கு, இந்த இவெல்லாம் காமிக்கிறா பாருங்க குழந்தைகள்லாம் ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி விட்டுடா திருப்பி விட்டுற திருப்பி காமிக்கிறா, அதே மாதிரி காமிச்சு காமிச்சிட்டு இருந்தா அழுவா பார்த்தாரு, இது நாம இங்க இருக்கிறது யோகியதை கிடையாது, இருந்தா விரகதாமம் என்ன வாட்டுறது வாட்டின்றது நேரா பெருமாவுடைய கேட்டுதான் ஒரு கிழக்கு ஒரு ஊரு அந்த இடம் இருவா இரண்யாய நமகா இதான் திருந்து அதெல்லாம் சொல்லிருக்காரு, அங்க நாராயண கிடையாது நேரா நேரம் அங்க போயாச்சு, அது இருந்தா போற சுவாமி அப்படி நேரம் பண்ணார், போகணும்னா ரெண்டு மூணு வீடு இருக்கேன் நெத்தில வேற திருமணம் தாத்து இருக்க அதையும் அழிச்சிட்டார், அதையும் அழிச்சிட்டார், இருந்தா தான் வந்து எப்பவுமே சில சில சின்ன இதெல்லாம் வெளிவேஷம் இல்லையா, வெளிவேஷம் இருந்தாலே திருமாட்ட போகணும் பொருட்கு இதை பண்ண பொருட்கள் கோடி சொல்லி கொடுக்கும், அதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் அழிச்சாச்சு, நேரம் புக்காடு போட்டுட்டார், புக்காடிட்டார், புக்காடிட்டு தன்னா இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு மூளையில யாருக்கும் தெரியாம இருந்து போனோம், ஏன்னா இவர் ஆழ்வார் கண்டுபிடிச்சாச்சுன்னா அழகிய இந்த ஊர் கொஞ்சம் சொல்லுவா இல்லையா, இவருடைய இவருடைய தாத்பரியம் என்னன்னா பகவன் நாமாக்கள் இல்லாத ஊராகணும், நம்பியை பெற்றொருள்படி நின்றார் செம்மனேந்துகரம் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆத்தியத்தோடைய எந்திரானை எச்சந்திரவன் கரெக்ட், அதேதான் அதேதான் அதேதான், அவர் என்ன பண்ணார்னா நேரம் அங்க போனார், அங்க போயிட்டு இருந்தா முக்காடு கொடுத்துருக்கார், யாரா கடவுள் தெரியும் ஆழ்வார் வந்துருக்காரு, ஆழ்வார் வந்துருக்கார் நீரே இங்க என்ன சொல்லிட்டானா உங்க ஊருக்கு போ, உங்க பெருமாள் இருக்க ஊருக்கு தம்பிராஜ் என்ன பண்ணாரு, எமுனேஸ்வர் முக்காடு போட்டார், நேரம் ஒரு சூடு பக்கத்துல நல்லா படிக்கலாம் வச்சிருக்காங்க, சூடு வழி போக்கல ஒரு சூடு பக்கத்தை முக்காடு போட்டு காஞ்சிருக்காரு, தீவு காஞ்சிருக்காரு வழி போக்க ஒரு பாரமா எடுத்து போயிட்டு சுமந்து போயிட்டாரு, அந்த மாதிரி சுமந்து போயிட்டே இருக்கான், போயிட்டே இருக்கிட்டு அவன் ஏதாவது கொடுத்து வைப்பான், வெட்கட்டு ஒரு நாலு வார்த்தை சொல்லுவார், ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லுவார், இல்ல அப்பாரா ஏதோ ஒன்று சொல்றா இல்லையா, அந்த மாதிரி நான் அந்த பாரத்துக்கு போட முடியல, அந்த பாரம் தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு தூள் இருக்கு, அந்த தூக்கத்துக்கு தூக்கிட்டு தான் அவருக்கு ஒழிஞ்சிருக்காரு, முக்காடு போட்டு ஒழிஞ்சிருக்காரு, அந்த பாரத்தை இறக்கி என்ன பண்ணுவோம், பாரத்தை இறக்கிட்டு ஸ்ரீமன் நாராயணான்னு துள்ளி இறக்கி வச்சான்,
ஐயோ அந்த ஊர்லதான் வேண்டாம்னு சொல்லி வந்ததே, இங்கேயும் அதேதானா? செல்வநாதனன் என்ற சொல் கேட்டதும் மல்லும் கண்பனின் ஆடுவன் ஆகுமே, அல்லும் நண்பகலன் இடவேண்டி நின்று என்ன விடான் நம்பி நம்பி பின்னின்ற காதல். தான் இட்டாலும் பின்னாடியே வந்துருக்கலையா, தான் இட்டாலும் பின்னாடியே வந்துருக்கியா, பின்னின்ற காதல். பேரவர் காதல் ஆச்சு கடிதா, ஒவ்வொருத்தரும் சண்டை, உயரங்கள் முந்திலும் இன்பங்கள் முயலும் மனம் கரியாது அதே வருது இவரை பின்தொடர்ந்த பின்னின் அவன் தான் வளர்க்கிறான். பின்னின்ற காதல் நெஞ்சம் பெரிதெடுமாள் முன்னின்று இராவூடி கண்புதைய மூடிட்டால் மண்ணின்ற சக்கரத்தியம் மாயவனம் பாரானால் இன்னிந்த நீராடி காப்பாரால் இவ்விட அச்சரியமான ஊரெல்லாம் இந்த உலகெல்லாம் நல்லூர்னால் அச்சரியமான பதிவு. இந்த பதிகளை வரைச்சுதான் இந்த பாவை அழுவார். ஆழ்வாடு உண்மையாக அந்த ரொம்ப பின்னின்ற காதல் நெஞ்சம் பெரிதெடுமாள் முன்னின்று இராவூடி கண்புதைய மூடிட்டால் மண்ணின்ற சக்கரத்தியம் மாயவனம் பாரானால் என்னின்ற நீலாவி காப்பாரா விடத்து அப்படின்னு ஆழ்வார் போக்கு பின்னாடியே வந்து இருக்கான். ஏன் சுவாமி இருக்குன்னா அதுல வளர்க்கிறான் பேரவர் காதல், என்னின்ற காதல், கடியமைக்கு தோகன் மூன்று காதல வளர்க்கிறான். அதுல தத்து பிரபால பப தற்புத அதை பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு காதல் இருக்கு கடியமைக்கதோர் காதல், அந்த காதல் என்ன விஷயம் அடுத்த உண்மையாக சொல்லுவாங்க.